Krishna, 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 Hare, Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Ramanujadaya patram jnana vairagya bhushanam Srimad Venkatanatharyam Vande Vedanta Desigam Lakshminatha Samarambham Nata Yamuna Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam Yonityamachyutapadam Bhujayugma Rugma Vyamohatasthatitarani Trinayamene Asmad Gurur Bhagavadosya Dayaika Sindho Ramanujasya Charanau Sharanam Prabhadye Bhutam Sharascha Mahadagvaya Bhaktanata Shri Bhakti Sarakula Shekara Yogi Vahan Bhaktan Virenu Parakala Yatindra Mishran Srimat Parangusa Munim Pranatosmi Nityam Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Shamanah Tam Namami Harim Param Vasudeva Sutam Devam Kamsa Chanura Mardhanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadgurum Umannu madhu purundiya marman, puharmalinda pamannu maram adipanindu indaman. Palkalayor tamanna vandai ramanusan charanaravindham. Namanni vaala nenje solluvom avan namangale. Kedumidarayavellam kesava enna naalum koduvinai seyyum kootrin tamargalum kurugavillar. Vidamudai aravil palli virumbinan surumbalattum. தடாமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்று ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம்
और ये कविता शाखा वंदे वाल्मीकि कोकिला। वाल्मीकि मुनिसिंहस्य कवितावनचारिणः श्रृण्वन् रामकथानाथं कोनयाति परां गतिं यत् पिबन् सततं रामचरितामृत सागरम्। अतृप्तस्तं मुनिं वंदे प्राचेत समकल्मषं गोष्पती कृतवाराशि मशकीकृत राक्षसं रामायन महामाला रत्नं वंदे अनिलात्मजं अंजना नंदनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहंतारं वंदे लंका भयंकरं मनोजवं मारुत तुल्य वेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठ वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தான் அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் கூறி அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காட்டான் கற்பா இராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ பொற்பா முதலாக புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றம் நற்பாலுக்கு உயித்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே புலையரமாகி நின்ற புத்தொடு சமணமெல்லாம் கலையறக் கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோதாம் தலையறுப்புண்டும் சாகேன் சத்தியம் காண்மின் ஐயா சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவார் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் என்று தீருமே இம்மையே ராமரின் இரண்டெழுத்தினார். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசா ஆசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா। जय बोलो वीर धीर सूरांचने स्वामी की जय। मनोजवं मारुत तुल्य वेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठ वातात्मजं वानरयूत मुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। शिरसा नमामि इदा तलैपा कुडुत्तुको தலையாலே வணங்கணும், யாரை நமஸ்கரிக்கணும் அப்படின்னா, யார் நம்முடைய துக்கங்களை நாசம் செய்து நம்மை பகவானிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்களோ பகவானை நம்ம கிட்ட அழைச்சு கொண்டு வந்து விடுறாளோ அவர்களுக்கு சிரசா நமாமி. அதுலேயும் ஆஞ்சநேயமூர்த்தி ஸ்வயம் தட்சிணாமூர்த்தி ரூபமான சிவபெருமானுடைய அவதார் சுந்தரகாண்டம் ரொம்ப அற்புதமானது. சுந்தரகாண்டம் ராமாயணத்திற்கு எல்லா காண்டங்களை காட்டிலும் ரொம்ப வசத்தியான, மற்ற காண்டங்கள்லாம் கூட எல்லாரும் பேர் மாத்திடுறான், யுத்த காண்டத்தை லங்கா காண்டம் இப்படி எல்லாம் மாத்திட்டு போயிடுறான். ஆனா சுந்தரகாண்டம்ன்ற பேரை மட்டும் வால்மீகி சொன்ன மாதிரி தான் எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. ராமச்சரித்த மானசமா இருக்கட்டும், கம்ப ராமாயணமா இருக்கட்டும், சப்தரிஷிகள் ஒரு ராமாயணம் பாடியிருக்கா, சப்தரிஷி ராமாயணம்னே இருக்குது. அதுல எல்லாத்துலயுமே சுந்தரகாண்டம் 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 அப்படின்றார். ஒரு சந்தர்ப்பத்துல வால்மீகி மகரிஷி அழகா அந்த ராமாயணம் எழுதிட்டு இருக்கார். அப்ப ஆஞ்சநேயரை பார்த்து கேட்டான், இந்த மாதிரி நான் ஹனுமத் காண்டம்னு பேர் வைக்கலான் இருக்கேன், உன் அபிப்பிராயம் என்ன? இப்படி ஆஞ்சநேய காண்டம்னு பேர் வைக்கலான் இருக்கேன். அவர் சொன்ன அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், சீதா காண்டம்னு பேர் வச்சிருக்கோம், ஏன்னா சீதா மகிமைதான் நிறைய இருக்கு அப்படின்ட்டார். என் பேர்லாம் வைக்க வேண்டாம்னு போயிட்டார். அதுக்கப்புறம் வால்மீகி ரொம்ப ஆலோசனை பண்ணி சுந்தரகாண்டம் அப்படின்னு பேர் வச்சுட்டார். ரொம்ப சுந்தரமா இருக்காங்க, ஏன்னா ஒரு ஜீவனுடைய துக்கம் நாசமாகும்படியான ஒரு காண்டம் சுந்தரகாண்டம். ஆனந்தம் எது அப்படின்னா, பெரிய துக்கத்தை மாட்டின் அந்த துக்கத்தையும் விடுதலை கிடைச்சாதானே ஆனந்தம். பத்து நாளா ஜடத்திலேயே இருக்கா, ஒரு மருந்து சாப்பிட்டுட்டா வியாதி சரியாயிடுது அப்படின்னா, அப்பா அடா இன்னைக்குதான் உடம்பே நன்னா இருக்கு, இன்னைக்குதான் மூளையா வேலை செய்யணும், திருப்தியா சந்தோஷமா சாப்பிட்டேன்றா இல்லையா? பத்து நாளைக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கா, ஆனா ஒரு வியாதி வந்து பத்து நாள் சாப்பிட முடியாம இருந்து
அனுபவிக்க முடியாமல் இருந்து அதன் பிறகு சரியான பிறகு ஆகாரம் சாப்பிட்ட உடனே ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. அது உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்போது சாப்பிட்ற சாப்பாட்டோட வசதியா தீங்கு. அந்த மாதிரி சீதா பிராட்டியுடைய துக்கம் நாசமாகும்படியான காண்டமா இருக்கிறதுனால சுந்தரகாண்டம் அப்படின்னு பேர் வச்சுட்டார். திரும்பி ராசன் இந்த பக்கம் வந்தார். வால்மீகி கேட்டார், என்ன பேர் வச்சுகள் அப்படின்னார். உடனே ஒரு சொன்னா சுந்தரகாண்டம்னு பேர் வச்சிருக்கேன்ப்பா, நான் தான் சொன்னேன் இல்லையா என் பேர் வைக்கப்படாதுன்னு, அப்புறம் ஏன் வச்சு அப்படின்னு கோச்சுட்டாங்க. உடனே வால்மீகி, நான் உன் பேரை வைக்கவே இல்லையே சுந்தரா, உனக்குங்கடா பேர் அப்படின்னார். உடனே ஆசனையை சிரிச்சுட்டே சொன்னார், எங்க அம்மா நான் ஆசையா சுந்தரா சுந்தரா சுந்தரான்னு தான் கூப்பிடுவான். அந்த பேர் உங்க அந்த நிக்னேம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ரகசியமா ஆச்சு, எங்க அம்மாவுக்கு எனக்கு மட்டும்தானே தெரியும்னார். வால்மீகி சிரிச்சா, ராம் பகவத் சங்கல்பம், நான் இன்னமும் பேர் வைக்கலாம்னு நினைச்சேன், ஆனா ராமன் தன்னுடைய ராமாயணத்திலேயே ரொம்ப சுந்தரமான பகுதி எதுன்னா சுந்தரகாண்டம், அவன் தீர்மானம் பண்ணதுனாலே அந்த திருநாமத்தை நான் வச்சுட்டேன். இப்ப புரிஞ்சு கொடுத்து ராம சங்கல்பம் என்னன்னு அப்படின்னு சொன்னேன். சிரேஷ்டா இந்த சுந்தரகாண்டம் முழுக்க முழுக்க சத்குரு மகிமா. சுந்தரகாண்டம்னா சத்குரு மகிமா, அவ்வளவுதான். சத்குரு காண்டம்னு கூட இன்னொரு 500 பேர்ல சொல்லலாம். ஒரு குருநாதன் ஒரு ஜீவனை சரி செய்வதற்கும் அதற்கு பகவத் நம்பிக்கையை கொடுக்கறதுக்கும் தான் படுற பிரயத்தனங்கள் தான் சுந்தரகாண்டம். ஒவ்வொரு ஜீவனையும் நேர்படுத்தி கொண்ட கஷ்டம் இருக்கு பாருங்கோ, பெரிய கஷ்டம். 1000 கோடி நலகவாசம் கூட இருந்துள்ளாம். ஒரு சம்சாரிய சம்சாரம் பெருசு இல்லை, பகவான் ரொம்ப வசத்தின்னு புரிய வச்சு பகவத் சரணாரவிந்தத்தில் அவனை கொண்டு போய் சேர்த்து அந்த ஜீவனை பகவானை இறுக்கி பிடிச்சென்று விடாதிருக்கும்படியா பண்ற காரியம் இருக்கு இல்லையா, ரொம்ப பெரிய காரியம். அகடி தகடனா சாமர்த்தியம் வரும், சாதாரணமா நடந்துடாது. ரொம்ப கஷ்டம், எழுத படிக்க தெரியாத ஒரு 75 வயசு தாத்தாவுக்கு ஏபிசிடி சொல்லி கொடுத்து அவருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து அவர் எம்பிஏ எழுத வச்சு பிஎஸ்சி பாஸ் பண்றது வைக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அதுக்கு அவர் ஆயுசும் இருக்கணும். அது போலதான் ஒரு ஜீவனுடைய ஆயுசும் அல்பாயுசு. இந்த அல்பாயுசுல இந்த ஜீவனை எல்லா விதத்திலையும் இழுத்துண்டு போகிறதுக்கு இந்திரியங்கள் அப்படின்னு ஒரு விரோதிகள் இருக்கா. கண் ஒரு பக்கம் இழுக்கிறது, காது ஒரு பக்கம் இழுக்கிறது, நாக்கு கேட்கவே வேண்டாம் இஷ்டத்துக்கு இழுக்கிறது, இளவயசு ஒரு பக்கம் காமசுகத்துக்காக இழுக்கிறது, மனசு அது இஷ்டத்துக்கெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறது. இத்தனையும் தாண்டி ஒரு ஜீவனை பரமாத்மா வசத்தின்னு புரிய வச்சு நம்ப வச்சு அழிச்சுட்டு போக வச்சு சுவாமி திருவடிகளில் சமர்ப்பிக்கிறது அப்படின்றது ரொம்ப துர்லபமான ஒரு காரியம். அதனாலதான் எல்லாத்துக்குமே தொட்டதுக்கெல்லாம் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுங்கோ அப்படின்னு பெரியவா சொல்றா. ஏன்னா அந்த பிரயத்தனம் விடாமுயற்சி அப்படின்னா ஸ்ரீமத் ராமாயணத்துல சுந்தரகாண்டத்தை தான் அது பூரணமா காண கிடைக்கிறது. அதனாலே சுந்தரகாண்டம் சர்வசிரேஷ்டம். தாயார் இலங்கையில இருக்காள் அப்படின்னு சொல்லி சம்பாதி சொல்லிட்டார். இந்த வயசான கழுகு சொல்லிட்டு அது பறந்து போயிடுது. யார் போகலாம் அப்படின்னு பெரிய யோசனை வரும் பொழுது ஆஞ்சநேயர் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை, ஒரு பாட்டுக்கு இருக்காரு, யாரோ போக போறா அப்படின்னு. ஆனா ஜாம்பவான் சொல்லியாச்சு, ஹனுமானே ஆஞ்சநேயா நீதான் கிளம்பணும், உன்னால் மட்டும்தான் இந்த ராம காரியம் நடக்கும். ஜாம்பவான் ஏற்கனவே தெரியும், சுவாமி மோதிரம் வேற கொடுத்துருக்க, வேற யாரையும் நம்பி சுவாமி மோதிரமே கொடுக்கல. ஆஞ்சநேயர் சொல்லி ஆளுக்கு ஒரு மோதிரம் கொடுத்துருக்கலாமோ, எல்லா குரங்குக்கும் ஆளுக்கு ஒரு மோதிரத்தை கொடு, சீதா பாட்டா இதெல்லாம் சொல்லுன்னு, இந்த மோதிரத்தை கொடுன்னு, இந்த மோதிரம் என்னோடதுன்னு சுவாமி சொல்லியிருக்கலாமே. கோடிக்கணக்கான குரங்குகள் எல்லா திசையிலையும் தேடும் பொழுது ஒரு ஆஞ்சநேயனை மட்டும் சுவாமி செலக்ட் பண்ணி கணையாழிய கொடுத்து ரகசியங்களை சொல்லி இதை சீதையை பார்க்கும் பொழுது சொல் அப்படின்னு சொல்லிட்டாருமா. இவரை தவிர வேற யாரும் இந்த காரியத்தை செய்ய முடியாது அப்படின்னு சுவாமியே தீர்மானம் பண்ணிட்டார் இல்லையா. வேதம், வேதத்தை மொத்த பாடப்படிப்பெல்லாம் அவாவா ஆசைப்பட்டு படிக்கிறோம், எனக்கு இது வேணும்னு படிக்கிறோம். ஆனா வேதம்ன்ற ஒரு படிப்பை மட்டும் சுவாமியே செலக்ட் பண்ணி இவாளாம் தான் வேதம் படிக்க முடியும்னு அந்த குழந்தைய செலக்ட் பண்றா போறோம். நம்மளா ஒரு குழந்தைய கொண்டு போய் வேத பாடசாலையில தள்ளவே முடியாது. சுவாமியே சங்கல்பம் பண்ணி இந்த குழந்தைகளை வேதத்துக்கு இழுத்தால் ஒழிய வேத பாடசாலைக்கு சாதாரண வேணும். நிறைய பேருக்கு வேத பாடசாலைன்னா ரொம்ப டிகிரேட் வச்சிருக்க, இருக்கிறதுலயே தி பெஸ்ட் ஸ்கூல் எதுன்னா வேத பாடசாலை. எந்த குழந்தை எந்த அப்பா அம்மாவுடைய குழந்தைகள் வேத பாடசாலையில படிக்கிறதோ அவன் நிஜமாவே பாக்கியவான்கள், அவளுடைய வம்சமே களை தேரிடும் வேத பலத்தினாலே அப்படின்னு பெரியவா சொல்றான்.
அதுபோல இந்த ஆஞ்சநேயரே இந்த கைங்கரியத்துக்கு சுவாமியே செலக்ட் பண்ணிருக்க. ராமாயணத்திலேயே சுவாமி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைங்கரியம் அப்படின்னு வச்சிருக்கா. பரதனுக்கு ராஜ்ய பரிபாலனம் அப்படின்ற ஒரு காரியத்தை தலைமையில தூக்கிட்டு இருக்கணும்னு ஒரு கைங்கரியம் கொடுத்தார். சத்ருகனனுக்கு தன் பக்தனான பரதனை ஜாகிரதையா பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு கைங்கரியம் கொடுத்தார். கைகேயிக்கு தன்னை காட்டுக்கு அனுப்புறது அப்படின்னு ஒரு கைங்கரியம் கொடுத்தார். சுமத்ரா தேவிக்கு தனக்கு கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு பிள்ளைய கொடுக்கறத கைங்கரியமா கொடுத்தார். தசரத சக்கரவர்த்திக்கு தன்னை சீராட்டி பாராட்டி வளர்க்கறத கைங்கரியமா கொடுத்தார். ஜனக மகாராஜாவுக்கு தனக்கு மனைவியை கொடுக்கிற ஒரு கைங்கரியத்தை கொடுத்துட்டார். விஸ்வாமித்திரருக்கு தனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு கைங்கரியத்தை கொடுத்தார். வசிஷ்ட மகரிஷிக்கு தனக்கு பேரையும் வச்சுட்டு அழகா வேதாபியாச விஷயங்களையும் சொல்லி கொடுக்கிற ஒரு கைங்கரியத்தை கொடுத்துட்டார். இப்படி சுவாமி ஒவ்வொருத்தரையா செலக்ட் பண்ணி ஒரு கைங்கரியம் கொடுக்கிறார். அதுபோல இந்த ஆஞ்சநேயனுக்கு இந்த கைங்கரியம் செலக்ட் பண்ணியிருக்கார். அதனாலே ஜாம்பவான் சொன்னா, ஆஞ்சநேயா நீதான் கிளம்பணம் அப்படின்னு சொன்ன உடனேயே ஆஞ்சநேயர் தைரியமா எழுந்து நின்றார். இந்த காரியம் தன்னால முடியுமா முடியாதா, தனக்கு பலம் இருக்குமா இல்லையா அதெல்லாம் யோசிக்கலையா, என்றாமன் நடத்துவான். நிறைய காரியங்கள் நிஜமாவே நம்மளால முடியும். இந்த கை இப்படி நகர்றது இப்படி அசைக்கிறோம் அப்படின்னா பகவத் கிருப வேணும். இந்த வாய் பேசுறது அப்படின்னா சுவாமி உள்ளேந்து தூண்டி நாக்கை சொல்லினா தான் பகவத் விஷயம் வரும். இப்ப நான் எவ்வளவு நேரம்னான்னு சொல்லலாம், உங்க காதும் கேட்கலாம், ஆனா அந்த விஷயம் காதுல கேட்டு மனசுல உரைச்சு புத்தியில போய் நிக்கிறது அப்படின்னா அது என் பலத்தினாலயா, நான் ஏதான பலம் கொடுத்து உங்களை உட்கார வச்சிருக்கேன், சத்தியமா இல்லை. சுவாமி தன் பலத்தினாலே உங்களை வசீகரிச்சு இங்க உட்கார வச்சிருக்கேன். தன் பலத்தினாலே தன்னுடைய கதையை கேட்டு ஹிருதயத்துல தேக்கி வச்சுக்கும்படியான ஒரு மனசையும் புத்தியையும் சுவாமி அனுகிரகிக்கிறார். அதனாலே ஹிருதயத்துல நிற்கிறார். இல்லாட்டி 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஒருத்தர் பேசிட்டு வாய மூடிட்டு கேட்கறதா நடக்கிற கதையா சொல்லுவேன். நமக்கு எல்லாம் முடியுமா? நமக்கு திறந்த வாய் நம்ம சொல்றதா இல்ல, நான் சொல்றத கேளுன்னு எல்லாரும் சொல்லுவேன். இதெல்லாம் மீறி நாங்க சொல்றது உட்காந்து 2.5 மணி நேரம் நீங்க கேட்கலாம், எங்க தப்போ பலமா உங்க தப்போ பலமா? சுவாமியுடைய நிர்ஹேதுக கிருபை, உள்ளேந்து அவன் சொல்ல வைக்கிறான், உள்ளேந்து அவன் கேட்க வைக்கிறான். அதனால அழகா ஆஞ்சநேயர் எழுந்து நின்னா, நிச்சயமா பண்ணுவேன், பகவத் கைங்கரியம் பண்ணுவேன். ஜெய் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கீ ஜெய் அப்படின்னு கிளம்பினார். அழகா கடகடன் அங்க ஒரு மகேந்திரகிரி பர்வதம் இருந்தது, அந்த மகேந்திரகிரி மேல ஏறினார். இந்த மகேந்திரகிரி இன்னைக்கும் இருக்கு. திருக்குறுங்குடி அப்படின்னு ஒரு திவ்ய தேசம் உண்டு தமிழ்நாட்டுல, வள்ளியூர் பக்கத்துல திருநெல்வேலி ஜில்லால தான் இருக்கு. வானமாவரை நாங்குநேரியிலேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் தான் திருக்குறுங்குடி. திருமால் பேரு சுந்தர பரிபூர்ண நம்பி வடிவழகிய நம்பின்னு பேர். ரொம்ப விசேஷமான ஒரு திவ்ய தேசம். பெருமாளை 5 நிலைகள்ல சுவாமியை பார்க்கலாம். 5 மூர்த்தி அங்க மலை மேல ஒரு மூர்த்தி உண்டு, திருப்பாக்கடல் மூர்த்தி உண்டு. ரொம்ப விசேஷமான ஒரு திவ்ய தேசம் திருக்குறுங்குடி. ஆழ்வார்கள்ல திருமங்கை ஆழ்வார் அந்த இடத்துலதான் மோட்சம் அடைஞ்சார். அவ்வளவு வசத்தியான ஒரு திவ்ய தேசம். திருநெல்வேலி நாகர்கோவில் பக்கம்லாம் போனேன்னா அந்த திவ்ய தேசம் எல்லாம் பாருங்க, ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் அது. அது இல்லாதபடிக்கு அனந்த பத்மநாபன், பகவான் அனந்த பத்மநாபன் ராமானுஜரை கொண்டு ராத்திரியோட ராத்திரியா போட்ட இடமும் திருக்குறுங்குடி தான். சுவாமி அந்த இடத்துல நம்பாடுவான் அப்படின்ற தன்னுடைய பக்தனுடைய வைபவத்தை தானே தாயாருக்கு உபன்யாசம் பண்றார். பகவான் வராகமூர்த்தி ஸ்ரீதேவிக்கு நம்பாடுவான் அப்படின்ற ஒரு பாகவதனுடைய வைபவத்தை சொல்றார். எப்படி கேரளாவில் குருவாயூர் ஏகாதசி விசேஷம் சொல்கிறோமோ அதே நாள் தான் திருக்குறுங்குடியில் கைசிக ஏகாதசி ரொம்ப விசேஷம். எப்பயா சமயம் கிடச்சதுன்னா போய் பாருங்கோ. அப்போ நம்பாடுவான் சரித்திரம் எல்லாம் ராத்திரி விடிய 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 நாடகம் போடுவா, எல்லாரும் அதை உட்காந்து பார்த்துட்டு இருப்பா. விடியற கிளம்புற அப்படியே போய் திருக்குறுங்குடி சுந்தர பரிபூரண நம்பியை சேவிப்பார்கள். அத்தனை விசேஷம் அந்த இடத்துல தான். இன்னைக்கும் அந்த மகேந்திரகிரி இருக்கு. எந்த மலை மேல ஏறி ஆஞ்சநேயர் தாவினாரோ அந்த மலை இன்னைக்கும் திருக்குறுங்குடியில இருக்கு. அந்த மகேந்திரகிரி மேல ஏறினார், பெரிய ரூபம் எடுத்துட்டார். இந்த ஜெய் ஸ்ரீராம்ன்ற ஒரு திருநாமத்தை சொன்னா வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கார். மற்ற குரங்குகள்லாம் அதிசயிச்சு பிரமிச்சு போய் பார்க்கற. ஏதோ நம்ம போல ஒரு சாதாரண குரங்குதான் அப்படின்னு நினைச்சோமே, ஆனா அவர் பெரியவர் அப்படின்னு தெரியும். எப்பொழுதுமே மகாத்மாக்கள் மகானுபாவர்கள் நல்ல பலமுடையவாள்லாம் ரொம்ப அத்திபூத்தா மாதிரி சில சந்தர்ப்பங்கள்ல மட்டும்தான் தங்களுடைய சக்தியை லோகத்துல கொஞ்சோண்டு காட்டுவார். நம்மள மாதிரி எதுக்கெடுத்தாலும் கீர்த்திக்க மாட்டான். நம்ம சொல்றதுக்கெல்லாம் ஆஹா ஓஹோ நான் அது இது அதுன்னு ஒரு
கொஞ்சம் வந்திருந்தாலே தாங்க முடியாது, நமக்கு பத்து பேர்கிட்ட சொன்னாதான் சந்தோஷம். ஆனா மகாத்மாக்கள் அற்புதமான சக்தி படைச்சவாள்லாம் அதை வெளியில காட்டிக்க மாட்டா, தாண்டு அப்படின்னு இருப்பா. நன்ன விஷயம் தெரிஞ்சவாளா இருப்பா. திருமழிசை ஆழ்வார்லாம் வேதத்தெல்லாம் நன்னா கரகண்டவர். ஆனா அவர் பிராமணர் இல்லை, பிறந்தது என்னமோ ஒரு ரிஷிக்கு தான், பார்கவ மகரிஷின்னு ஒருத்தருக்கு தான். ஆனா அவருக்கு போன யஜ்ஞோபவீத தாரணம் எல்லாம் கிடையாது. ஆனா ஸ்வயம் பிரம்மத்தை நன்னா அனுபவிக்க தெரிஞ்சவர். ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு அக்ரஹாரத்துக்குள்ள நுழைஞ்சு விட்டார். அங்க திண்ணையில சில பிராமணாள்லாம் வேதம் சொல்லிட்டு இருந்தார். இவர் வந்த உடனே ஓஹோ இவர் காதல வேதம் படப்படாதுன்னு நிறுத்திட்டார். இவர் அழகா கொஞ்ச நேரம் விசிராந்தியா உட்கார்ந்தார். ஒரு பார்த்தனடா வேதம் சொல்லிட்டு இருந்தாலே ஏன் நிறுத்திட்டா அப்படின்ன உடனே, ஓ நம்ம இங்க உட்கார்ந்ததுனால வேதம் நிறுத்திட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லி, சரி நம்ம கிளம்புவோன்னு இவர் கிளம்பிட்டார். சரி இவர் கிளம்பிட்டாருன்னு சொல்லி இந்த பிராமணாள்லாம் திரும்ப வேதம் சொல்லலான்னு பார்த்தா எந்த இடத்துல விட்டான்னு மறந்து போயிடுச்சு. வேதமே ரொம்ப கஷ்டம் வச்சுக்கோங்களேன், 7 வருஷம் 10 வருஷம் வேத பாடசாலை படித்தா கூட இந்த மந்திரங்களை கனபாடமாக சொன்னேன், இந்த கணம் கணமாக சொன்னால் கனபாடிகள் இந்த மாதிரிலாம் நிறைய உண்டு. அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அது கரெக்டாக ஞாபகம் வரல வாளுக்கு. அப்போ திருமழிசை ஆழ்வாருக்கு புரிஞ்சு போயிடுத்து இவாளுக்கு அந்த விட்ட வாக்கியம் மறந்து போயிடுத்துன்னு சொல்லி குறிப்பினாலே உணர்த்துறான். ஒரு கருப்பு நெல்லை எடுத்து அப்படி கீழே காமிச்சு இதுதான் அர்த்தம்ட்டார். உடனே அவளுக்கு புரிஞ்சு விடுத்து ஆஹா இந்த இடம் தான் வேற இடத்துல விட்ட இடம்னு சொல்லி உடனே அவருக்கு வேதம் தெரிஞ்சிருக்குன்னு வந்து இவரிடத்த அபச்சார க்ஷமானம் பண்ணிட்டார், மன்னிப்பு கேட்டார். அந்த மாதிரி மகாத்மாக்கள் எல்லாம் பலத்தை ரொம்ப துர்லபமாக தான் காற்றாது. அந்த மாதிரி இது ரொம்ப ஒசரமாக வளர்றது, தன் உடலை பெருசாக்கிக்கிறதெல்லாம் அஷ்டமா சித்திகளில் ஒன்று. அணிமா லஹிமா மஹிமா தரிமா அந்த மாதிரி நிறைய உண்டு. அஷ்டமா சித்திகள் 8 விதமான சித்திகள். உடம்பை பெருசாக்கிக்கிறது, உடம்பை சுருக்கிக்கிறது, உடம்பை கனமாக பண்ணிக்கிறது, உடம்பை லேசாக பண்ணிக்கிறது, இருந்த இடத்துல இருந்து நினச்சதை அடையிறது, நினச்ச இடத்துக்கு நினச்ச சமயத்தில் போகிறது. ஆதிசங்கர பகவத்பாதர் கூடு விட்டு கூடு பாயிறார் இல்லையா, ஒரு ராஜாவுடைய சரீரத்தில் போகிறார் இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அஷ்டமா சித்திகள். பெரிய வாழ்க்கலாம் அப்படின்னு திருவண்ணாமலையில நிறைய இந்த மாதிரி சித்த புருஷர்கள் உண்டு. ரிஷிகேஷம் ஹரித்வாரம் இங்கெல்லாம் கூட நிறைய மகாத்மாக்கள் இந்த மாதிரி அஷ்டமா சித்திகள் உடையவா பல பேர் உண்டு. அந்த மாதிரி ஒரு அஷ்டமா சித்தியெல்லாம் உடையவர் ஸ்வயம் சிவபெருமான். அது வேலை வேற என்ன சொல்ல வேண்டியிருக்கு. அதனால சரீரத்தை பெருசா அடுத்துண்டார் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு சப்தம் விட்டார். அழகா சொன்னா நிச்சயமா சீதையை தேடி கண்டுபிடிப்பேன், 7, 14 லோகத்துல இந்த ராவணன் எங்க ஒளிச்சு வச்சிருந்தாலும் கண்டுபிடிப்பேன், ஒரு கால் கண்டுபிடிக்க முடியலன்னா இலங்கையே பேத்துட்டு வருவேன், லங்கையை பேசிட்டு வர கண்ட்ரியே பேத்துட்டு வருவாரு என்ன பலம் இருக்கும் பாத்துக்கோங்க. இவர் சஞ்சீவனி மலை எடுத்தா அவங்க பெருமையா பேச அவர் சொல்றாரு லங்கையே பேத்துட்டு வருவேன். ஒரு தேசத்தையே ஒருவேளை பேத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு அன்னைக்கு பேத்துனா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காங்க என்னமோ தெரியல. அழகா லங்கையே பேத்துட்டு வேணும் அப்ப சாம்புவான் சொன்ன அதெல்லாம் பண்ணப்படாது, சமத்தா போயிட்டு சமத்தா வரணும், இப்போ குரங்கு வேலையெல்லாம் காட்டப்படாது, சமத்து குரங்காக போயிட்டு சமத்து குரங்கா ஆடுறாராமா ஆடுறாராமான்னு ராமன் கிட்ட வழக்கா இருக்கணும், நம்மளா புதுசாக ஒன்றும் பண்ணிடப்படாது அப்படின்ட்டா அடியே அப்படின்னு சொல்லிட்டா. அழகாக ஒரு மலை மேலே நின்னோன்னு இந்த மலையை நசுங்கிறதாம், மலை நசுங்கிறத எப்படி ஏதாவது ஒரு களிமண் வண்டியை வச்சுட்டா நம்ம நின்னா நசுங்கும் இல்லையா, அதை பொடியறதாம் இந்த மகேந்திரகிரி பர்வதம். இதில் அந்த மகேந்திரகிரி பர்வதத்தில் அங்கங்கே அந்த குகைக்குள்ளெல்லாம் பாம்பு இதெல்லாம் இருக்கிறது, மலையெல்லாம் பொடியறதுனால அதெல்லாம் அங்கங்கே இரு மாட்டிக்கிறதா, அதெல்லாம் இந்த பாறையை போய் கடிக்கிறதாம் கோபத்தில், பாறையெல்லாம் விஷம் பாயறதாம், நிறைய குரங்குகள் மிருகங்கள்லாம் பயப்படுறதாம். அவர் பார்த்தா பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிறார். எப்படி வாமனமூர்த்தி திரிவிக்கிரமனா வளர்ந்த பொழுது 7, 14 லோகங்களும் நடுங்கிற்றோ சந்தோஷப்பட்டதோ ஆனந்தப்பட்டதோ, அதுபோல இந்த ஆஞ்சநேய மூர்த்தி நன்ன பெரிய சரீரம் எடுத்துண்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு நின்றுட்டார். இன்ன உடனேயே இவர் தலைமையில மேகங்கள்லாம் மோதறதாம், பட்சிகள்லாம் ஏடா புதுசா திடீர்னு நடுவில் ஒரு தடசம் இருக்கேன், இது வரைக்கும் இந்த ரூட்ல ஒரு தடையே இருக்காது, நம்ம எல்லாத்தையும் தாண்டி பறப்போமே புதுசா ஏதோ நிக்கிறது அப்படின்னு பாக்கிற நிறைய கந்தர்வர்கள் சித்தர்கள் இவாள்லாம் புஷ்பகிமானத்தை போயிட்டு இருக்கா, திடீர்னு பார்த்தா வண்டி மோதி நிக்கிறது. என்னடா அண்ணா இவர் நின்றுட்டு இருக்கா, அந்த வழியில் போயிட்டு இருக்கா, ஜாலியாக அப்படி ஊரை சுற்றி வேடிக்கை பார்த்து போயிட்டு இருக்கோம், என்னடா மோதறது அச்சுச்சோ, என்னடா புதுசாக இருக்கு, யாரும் அசுரன் நினச்சுட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எல்லாருக்குமே தெரியறது இது ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேயமூர்த்தி அப்படின்னு தெரியும். உடனே எல்லாரும் ஜெயகோஷம் போடுறா, ஆஞ்சநேயமூர்த்தி பார்த்தா ஒரு ஆயுதமும் இல்லை, ஜெய் ஸ்ரீராம்ன்ற நாம ஜபமே ஆயுதம். நிஜமா நாம ஜபத்தை மிஞ்சி நமக்கு வேற எந்த ஆயுதமும் கிடையாது. எல்லா விதமான துன்பங்களையும் ஜெயிக்கக்கூடிய ஆயுதம், எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஆயுதம்,
பிராரப்தத்தை நாசம் பண்ணும்படியான ஒரு ஆயுதம் பகவன் நாம சங்கீர்த்தனம். அழகா ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னார். வேகமா அப்படி காத்துல பறந்தார். எப்படா பறந்தாருன்னா மனோவேகத்துல பறந்தார. மனோஜபம் மாருத துல்ய வேகம். மனசு எவ்வளவு வேகம் போகும் அப்படின்னா அத்தனை வேகம் போகுமா. மனசு வேகம் எப்படி சொல்றான்னா, ஒரு அஞ்சு வருஷம் கல்யாணம் ஆக போறதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்துல கல்யாணம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி ஆச்சுன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம், இதை பண்ணணும் அதை பண்ணணும், கல்யாணம் ஆகிட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், எவ்வளவு கனவுகள். அப்ப ஒரு 365 நாள் கழிச்சு மனசு ஓடும் அப்படின்னா, அப்ப மனசு எவ்வளவு வேகம் பார்த்து, உலகத்திலே ரொம்ப வேகம் எதுன்னா மனசு தான். சவுண்டு லைட்டு காத்துக்கெல்லாம் வேகமே கிடையாது. 10 வருஷம் கழிச்சு இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோமே, 10 வருஷத்துல எவ்வளவு மாற்றங்கள் உலகத்துல வரும். 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மொபைல் போன்லாம் பெரிய விலையே கிடையாது. இன்னைக்கு நாய் கழுத்து வரைக்கும் மொபைல் போன் வாங்கி விட்டாச்சு. எல்லாரும் குழந்தைகளும் விளையாடுறதுக்கு ஆதரவு எக்ஸ்ட்ராவா இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி கொடுக்க அளவுக்கு ஆயிட்டோம். 10 வருஷத்துல எவ்வளவு மாற்றம் வந்தாச்சு. ஆனா இதை தாண்டி நம்ம கற்பனை பண்றோம்னா மனசுக்கு அத்தனை வேகமா, அதோட வேகத்துல ஆஞ்சநேயமூர்த்தி பிரயாணம் பண்றார். மனோஜமம் மாருத துல்ய வேகம். அந்த மனசு போகிற வேகத்துல போறா காற்று எங்கேயுமே தடபடாம போகும். எப்படி தடபட்டாலும் அது தன் வழியை உருவாக்கிட்டு போகும். அது காற்றுடைய விசேஷம். நன்னா காற்று அடிக்க நீங்க ஏதாவது வச்சுட்டோம்னா காத்து கஷ்டப்பட்டு கவலை எல்லாம் படாது. சுத்தி வர எல்லாருக்கும் காத்து வெளில வந்துடும். அத்தனை விசேஷம் இந்த காற்றுனால. மனோஜமம் மாருத துல்ய வேகம் ஜிதேந்திரியம். ஜிதேந்திரியன் அப்படின்னு சொல்லுவான். இந்திரியங்கள் எல்லாம் ஜெயிச்சவன் ஜிதேந்திரியன். ரிஷிகேஷன் அப்படின்னு பகவானுக்கு ஒரு திருநாமம் உண்டு. ரிஷிகம் அப்படின்னா இந்திரியங்கள், கண்ணு காது மூக்கு வாய் தோல் எல்லா இந்திரியங்கள். இது எல்லாம் ஆளுபவன் ரிஷிகத்துக்கு ஈசன் ரிஷிகேசன். அதெல்லாம் இந்திரியங்கள். அந்த இந்திரியங்களை கரெக்டா இஷ்டத்துக்கு மேய விடாதபடி சுவாமி இஷ்டப்படி நடத்தின் இருக்கிறவா. ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரி பொஞ்சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணி த்வந்த சமர்ச்சய அச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு கிருஷ்ணம் லோகயலோச்சனத்வய அரேர் கச்சாங்கிரி யுக்மாலயம். ரொம்ப அழகா குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலாளா சொல்றார். ஏன்னா கே கேசவன பாடு. ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரி பொஞ்சேதோ பஜ. ஏ புத்தியே முராரிய பஜன பண்ணு. ஸ்ரீதரம் பாணி த்வந்தம் சமர்ச்சய. ஏ கைகளே நீ ஸ்ரீதரனுக்கு அர்ச்சனை பண்ணு. கிருஷ்ணம் லோகயலோச்சனத்வய கண்களே கிருஷ்ணனா பாரு. அரே கச்சாங்கிரி யுக்மாலயம் ஆச்சரியமா கால்களே ஹரியனுடைய கோவிலுக்கு போங்கோ. அவ்வளவு அழகா ஒவ்வொரு இந்திரியும் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறார். மூக்கே பகவானுடைய திருவடியில விழுந்த பாத துளசி எடுத்து முகர்ந்து பாரு. மூர்தன்னம அதோக்ஷதம். ஏ தலையே பகவானுடைய திருவடிகள்ல நமஸ்காரம் பண்ணுன்றார். இப்படி இருந்துட்டோம்னா இதுக்கு பேர் ஜிதேந்திரியம். இது கோவில போய் சுவாமியை பார்க்காம டிவியை பார்த்துட்டு இருந்தா ஜிதேந்திரியம் இல்லை. பகவத் கதை கேட்காம ஊர் கதை கேட்டுட்டு இருந்தா ஜிதேந்திரியம் இல்லை. பகவத் ஸ்மரணை இல்லாம கண்டதை நினைச்சுட்டு இருந்தா அது சரியில்லை. அதனால இந்த ஆஞ்சநேய மூர்த்தி தன் இந்திரியங்களை எப்படி உபயோகப்படுத்தும் தெரிஞ்சு வச்சிருக்காரனால மனோஜவம் மாருத துல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம். ஆச்சரியமான வாயு பகவானுடைய புத்திரன். அதனாலதான் ரொம்ப அழகா மத்வ சம்பிரதாயத்துல ஹரி சர்வோத்தம வாயு ஜீவோத்தம அப்படின்னா ஜீவர்கள் யார் உத்தமன் அப்படின்னா வாயு. ஏன்னா வாயுடைய மூத்த புள்ள இந்த ஆஞ்சநேயர், இரண்டாவது புள்ள பீமன், கலியுகத்துல மூணாவது பிள்ள ஸ்வயம் மத்வாச்சாரியா. அதனால வாயு ஜீவோத்தம அப்படின்னு மத்வ சம்பிரதாயம். ஹரிவாயு ஸ்துதினே உண்டு மத்வ சம்பிரதாயத்துல. அதனால ரொம்ப விசேஷமானவர், புத்தியெல்லாம் அடக்கினவர். ஜிதேந்திரியம் புத்தி மதம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம். வானர கூட்டத்துல ரொம்ப முக்கியமானவர் ஸ்ரீராமதூதம். அதான் ரொம்ப முக்கியம். இவ்வளவு பலமுடையவர். ஆனா மனசுல நான் ஆச்சரியம் போறேன், நான் பலவான் போறேன், எனக்கு கஷ்டமா சித்திகள் இருக்குனால கடலை தான் நான் லங்கைக்கு போக போறேன். நமக்கு அப்படிதானே தோன்றது. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எப்படி போறேன், நான் நடக்கிற அப்படி இருக்கு அப்படி நினைக்கிறோமே. ஆனா இவர் ஹதய திரடாருனா ஸ்ரீராமதூதம். இவ்வளவு சக்தி உடையவர். மனோஜமம் மாருத துல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானர யூத முக்கியம். ஆனா இதெல்லாம் அவருக்கு முக்கியமே இல்லையா. ஸ்ரீராமதூதம் அடியேன் ராமதாசன் அடியேன் ராமதூதன். ஆழ்வார்கள்லாம் சொல்லலாம், முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து. முன்னாடி ஒரு தூது இந்த குரங்கு வாயில் விட்டு அனுப்பிச்சாரு. அங்கடானா வாயில் மொழிந்துன்னு வாயில் என்ன வச்சிருக்காரு, அந்த ராம மோதிரத்தை வாயில் வச்சிருக்காரு. முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து பின்னோர் தூது குரு பாண்டவர்காய்.
அதுலேருந்து ஆஞ்சநேயன் தூது போயிட்டு எல்லாரும் அவரை கொண்டாடவே பெருமாளுக்கு பார்த்தா அவருக்கே ஒரு பொறாமை வந்துருக்கு. நம்மளும் ஒரு தூது போனா தேவலை அப்படின்னு பார்த்தாரா, அதுக்காகவே பாண்டவர்களுக்காக தூது போறேன்னு சொல்லி பாண்டவர் தூதன்னே சுவாமி போனார். இன்னைக்கு காஞ்சிபுரத்துல திவ்ய தேசம், அதுல பாண்டவர் தூத பெருமாள்னே ஒருத்தர் உண்டு. ஜம்முன்னு உட்காந்துருப்பா, 25 அடிக்கு உட்காந்துருப்பா, 25 அடிக்கு உட்காந்து அப்படி இருப்பா, நீங்க பாத்துக்கோங்க. அவ்வளவு அழகா இருப்பா சுவாமி. பாண்டவர்களுக்கு தூதனா போய் துரியோதனிடத்துல பேசின சுவாமி. அந்த மாதிரி இந்த ஆஞ்சநேயரோட தூது அத்தனை விசேஷம். இந்த ஆஞ்சநேயர் எங்கேயும் தூது போனாரேன்னு கருடாழ்வார்க்கு ரொம்ப வருத்தம், பொறாமை, ஒரு குரங்கு அபகரிச்சுட்டு போயிடுத்தேன், அநியாயமா இருக்கு. அதுக்காகவே அவர் பார்த்தாராம், பகவான் கிருஷ்ணவதாரம் எடுத்த சமயத்துல ஒரு பிராமண வேஷம் போட்டு விதர்ப்ப தேசம் தலைஞ்சுட்டே இருந்தா. ஏன்னா விதர்ப்ப தேசம் தான் ருக்மிணி பிராட்டியோட ஊர். இன்னைக்கு சரியா விதர்பா அப்படின்னா நாக்பூர் இருக்கு பாருங்க, அதான் விதர்பா. மகாராஷ்டிரத்தை தான் விதர்ப்ப தேசம் சொல்லலாம். அந்த பிராமணர்கிட்டதான் ருக்மிணி பிராட்டி ஜோர கடுதாசி எழுதி கொடுக்குறா துவாரகா கிருஷ்ணனுக்கு. அவ்வளவு அழகா ஜோரம் அனுப்புறா. அந்த மாதிரி இந்த ஆஞ்சநேயர் தூது அத்தனை விசேஷம். இந்த ஆஞ்சநேயர் அழகா கிளம்பி ஆச்சா, மனோஜமம் மாறு ததுல்ய வேகம், ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம், வாதாத்மஜம் வானரயூத முக்கியம், ஸ்ரீராம தூதம் சிரசா நமாமி. இவர் பகவானுடைய தூதுவன், அதனாலே நாம் அவர் நமஸ்கரிக்கணும். தேவர்கள் எல்லாரும் இதை சொல்றான், சிரசா நமாமி. எப்பேற்பட்ட கைங்கரியம் பண்றான் பெருமாள் இடத்துல இருந்து. தாயார் பிரிஞ்சு போயிட்டா, அந்த தாயாருக்கும் பெருமாளுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு, ஒரு பந்தப்படுத்துறதுக்காக போறாரு. இது போல ஒரு பெரிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா நவகிரகங்கள்லாம் இருக்கா. அவளுக்கெல்லாம் ஜீவாத்மாவை இன்னென்ன காலங்கட்டத்தில் பீடிக்கலாம்னு ஒரு அதிகாரம் உண்டே ஒழிய, பெருமாள் இடத்துல இருந்து தாயாருக்கு தூது போகிற ஒரு ஏற்றம் இல்லை. அதனால இவாள்லாம் கூட ஆஞ்சநேயரை கொண்டாட ஆஞ்சநேயர் ஜோரா போறார். கம்பன் ரொம்ப அழகா வர்ணிக்கிறான், அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சு அஞ்சு அஞ்சிலே ஒரு பாசுரத்துல அஞ்சிலே ஒன்று பெற்றான். பஞ்சபூதங்கள்னு சொல்றோம், ஆகாசம், காற்று, அக்னி, ஜலம், பிருத்வி, இந்த பஞ்ச தன்மாத்திரைகள்னு சொல்றோம். ஒவ்வொன்றத்துக்கும் அஞ்சு குணங்கள் உண்டு. அதுல ஆகாசத்துடைய குணம் சப்தம், அது வேற ஒண்ணுமே கிடையாது. ஆகாசம்ன்றது ஸ்பேஸ், சப்தம் தவிர எதுவுமே கிடையாது. ஆகாசத்திலேருந்து காற்று வந்தது, வாயு, வாயுவுக்கு சப்தம் ஸ்பர்ஷம். இப்ப காத்து மேல படுறது ஃபேன் போட்டா, அதனால சப்த ஸ்பர்ஷ குணங்கள் வாயுக்கு உண்டு. இந்த வாயுலேருந்து தான் அக்னி வந்தது. அக்னிக்கு சப்த ஸ்பர்ஷ ரூப, காத்துக்கு ரூபம் கிடையாது, அக்னிக்கு ரூபம் உண்டு. இந்த மூணு குணங்களும் அக்னிக்கு உண்டு, சப்த ஸ்பர்ஷ ரூப. இதுலேருந்து நாலாவதா ரசம்னு ஒண்ணு சேர்ந்தது, அதுலேருந்து ஜலம் வந்தது, சப்த ஸ்பர்ஷ ரூப ரச. நாலு நேரம் ஜலத்துக்கு ரசம் உண்டு, குடிச்சா தெரியறது, கல்கண்டு மாதிரி சித்திக்கிறது, கடல் தண்ணியை குடிச்சா உப்பு கறிக்கிறது, இதுக்கு பேர் ரசம்னு பேர். அந்த மாதிரி காஞ்சி பரமாச்சாரியார் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றார், ரசத்துக்கும் குழம்புக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு ஒரு சிஷ்யனை பார்த்து சொன்னா, எனக்கு தெரியல சுவாமி, குழம்புல தான் இருக்கும், ரசத்துல ஒன்றும் இருக்காதுன்னா அதான் வித்தியாசம்ன்றான். தான் இருக்க இருக்க குழப்பமா, தான் போயிடுத்தா வெறும் சாரம் ரசம். காஞ்சி பரமாச்சாரியாருடைய வாக்கு எப்படிலாம் ரசிக்கிறா, ரசிகன் அவ்வளவு அழகா, தான் இருந்தா குழப்பம், அதனால தான் இருக்கனால அது குழம்பு கிடக்கு, அதனால குழம்புன்னு வேறு. இந்த தான் எல்லாம் போயிடுதுன்னா வெறுமை மீந்து கிடக்கிற ரசம், அந்த ரசத்துக்கு தான் பலம் ஜாஸ்தி, அதுதான் ஏற்றம், நீ அந்த ரசமா இரு அப்படின்ட்டான். அவருடைய ரசமா அவர் சொன்னாதான், ரசத்தை வச்சு நீ ஒரு அழகா உபன்யாசம் பண்ணியிருக்காரு காஞ்சி பரமாச்சாரியர். அந்த மாதிரி சப்த ஸ்பர்ஷ ரூப ரச இந்த நாலு குணங்களும் ஜலத்துக்கு உண்டு. அதே போல இது நாலாவதா அஞ்சாவதா ஒண்ணு சேர்ந்து கொடுத்தான், என்னடா கந்தம், வாசனை. ஜலத்துக்கு வாசனை கிடையாது, அக்னிக்கு வாசனை கிடையாது, அதனால சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த இந்த அஞ்சு சேர்ந்து பூமி வந்து கொடுத்து. அதனாலதான் மண் வாசனைன்னு சொல்றது, ஜல வாசனைன்னு சொல்றது, அக்னி வாசனைன்னு சொல்றது, மண் வாசனை. இந்த அஞ்சுல கந்தத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பிருத்திவி போயிடும் ரசமாயிடும். பிரளய காலத்துல இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்குள்ள அப்படி அடங்கிட்டே போகும், ஒவ்வொன்றும் இந்த பிருத்திவி அப்படியே ஜலத்துல ஐக்கியமாகும், இந்த கந்தம் போயிடும். அப்பதான் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜலமும் அக்னியில போயிடும், ஜலத்தை அக்னியில விட்டு பஸ்மம் காணாம போயிடுமே, ஆவியா போயிடுமே. அப்ப சப்த ஸ்பர்ஷ ரூப அக்னி மட்டும் இருக்கும், அப்புறம் அக்னியும் அடங்கி போயிடும், அதுக்கப்புறம் சப்த ஸ்பர்ஷ காற்று மட்டும் இருக்கும், அதுவும் ஆகாசத்தை போய் அடங்கி போயிடும். இப்படிதான் பிரளயம் சிருஷ்டி எல்லாமே மாத்தி 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 வந்துட்டு இருக்கு. அந்த அஞ்சுல ஒன்றாகிய வாயுதேவன் பெற்றான், அஞ்சிலே ஒன்று பெற்றான், பஞ்சபூதங்கள்ல வாயு பெற்றான், அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, பஞ்சபூதங்கள்ல ஒன்று ஜலம்,
சஞ்சலத்தை தானே தாண்டின் இருக்கா. அதனால அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக, ஆறுன்னா நம்பர் ஆறு இல்ல, ஆறுன்னா வழின்னு அர்த்தம் நல்ல தமிழ் இதெல்லாம், ஆறுனா வழி, அஞ்சிலே ஒன்றுன்னா ஆகாசம், ஆகாசமே வழியா போவதனால அஞ்சிலே ஒன்று ஆறாக, அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக, ஆரியர்க்காக ஏகி. ஆரியன் அப்படின்னா ஜென்டில்மேன் அர்த்தம். இப்பெல்லாம் நம்ம ஊர்ல சொன்னா தமிழ்நாடு ஆரியன்னு சொன்னா வடகதிகாரன்னுவா, திராவிடன்னா தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடு மட்டும் தான் திராவிடன் இப்படி சொன்னா எங்களுக்கு புரியறது இல்லை. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழகம், நாலு திராவிட தேசம், இந்திய மலைக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாருமே திராவிடர்கள் தான். என்னமோ தமிழ்நாடு காலம் மட்டும் தான் திராவிடன் 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 சொல்லினார், ஆதி திராவிடர்கள்ன்றா. உலகத்திலேயே முதல் ஆதி திராவிடன் யாருன்னா சுவாமி நம்மாள் தான். ஏன்னா கலி பிறந்த 43வது நாள் சுவாமி நம்மாழ்வார், வைகாசி விசாக தண்ணிக்கு பிறந்தா அவர் தான் ஆதி திராவிடன், மற்றெல்லாம் மீந்து போன திராவிடன் தான், அவர் மட்டும்தான் ஆதி திராவிடன். அதனால ஆச்சரியம், ஆரியன் அப்படின்னா குணசம்பன்னன், சர்வ குண சம்பன்னன், குணபூர்த்தி உடையவன், குறையொன்றும் இல்லாதவன், எல்லாரும் கொண்டாடும்படியான குணங்கள் உடையவன், எல்லோருக்கும் நன்மை அளிப்பவன், ஜென்டில்மேன் இவ்வளவுதான். அதனால ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக, ஆரியர்க்காக ஏகி. இந்த நீதி பாசம் அப்புறம் சொல்றேன். அப்படி தாண்ட ஆரம்பிச்சாசம் இவர், இப்படி மகேந்திரகிரியிலேருந்து இப்படி தாண்டார், இவர் தாண்டின வேகத்தை அழுத்திண்டு தாண்டும் பொழுது அங்கிருந்த நிறைய மரங்கள்லாம் அப்படி வேரோட பேர்ந்து இவரோட பறந்ததான், அப்படியே பறந்து போய் நமக்கு ரொம்ப பிடிச்ச வாழ்லாம்தான் வீட்டு வாசல் வரைக்குமோ இல்லை தெரு வரைக்குமோ வந்து வழி அனுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மரங்கள்லாம் கொஞ்ச தூரம் ஆஞ்சநேயர் இழுத்த வேகத்துக்கு வந்து விட்டான். கொஞ்சம் தூரம் போனோம் ஆஞ்சநேயரோட போக முடியல, அதை வருத்தப்பட்டு தொப்பு தொப்புன்னு சமுதிரத்தை விழுந்துருத்தான். வால்மீகி மகர்ஷி வர்ணிக்கிறனால்தான் ஆதி கவின்னு எல்லாத்தையும் அவ்வளவு அழகா ரசிகத்தனமா வர்ணிக்கிறார் ரசிகேந்திரன். நிஜமாவே வால்மீகி மகர்ஷி ஆதி கவி, ராமாயணத்துக்கு ஆதி காவியம்னு பேர், காவியத்துக்குரிய லட்சணங்கள்லாம் இருக்கு, அந்த உபமானங்கள்லாம் அழகா சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி அழகா ஆஞ்சநேயர் காவியாச்சு. ஜெய் ஸ்ரீராம் அவர் பாட்டுக்கு பறந்துட்டு போயிட்டு இருக்கார். அப்ப தேவர்கள் எல்லாரும் பாக்குறாங்களா இவருக்கு எவ்வளவு பலம் இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டாள். அதே சமயத்திலேயே ஆச்சரியமா சமுத்திரராஜன் பார்த்தா இவன் ராம கைங்கரியத்துக்காக போறார், இவருக்கு நான் கைங்கரியம் பண்றது உத்தமம். இப்பொழுதுமே பகவத் கைங்கரியாரா பண்றான்னா அவளுக்கு லோகமே கடல் பற்றுக்கு. இன்னைக்கும் பார்க்கலாம் கோவிந்தபுரம் போதேந்திரன் மடத்துல அன்னதானம் இதெல்லாம் நடக்கும், ஆராதனைலாம் நடக்கும், இல்லையா திருவையாறுலாம் நடக்கும், அதுக்கெல்லாம் நிறைய பேர் வந்து உஞ்சவர்த்திக்கு வருவா இல்லையா, உஞ்சவர்த்திக்கு வருவா இல்லை கூட யாரும் நம்ம தான் தங்குங்கோ, நாலு நாள் தங்குங்கோ, உஞ்சவர்த்தி எடுத்துக்கோங்க சாப்பாடு நம்ம தான் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லணும்னா பகவத் கைங்கரியம் பண்றதுனால அவளுக்கு கைங்கரியம் பண்றது பாக்யம் அப்படின்னு நம்ம ஏத்துக்கிறோம் இல்லையா. அது போல இந்த ஆஞ்சநேயருக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சமுத்திரராஜன் ஆசைப்பட்டுட்டான். ஏன்னு கேட்ட அவனுக்கு ஒரு பயம், நம்ம ராவணன் சுத்தி சுத்தி சமுத்திரம் லங்கையை சுத்தி இருக்கு இல்லையா, அப்ப நம்மளும் சீதையா அபகரிச்சு போனதுக்கு உடந்தைன்னு சுவாமி நினைச்சுட்டாருன்னா என்ன பண்றது, அட்லீஸ்ட் ராமதூதனுக்கு ராமதாசனுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணா சுவாமி நம்ம மேல ஒரு நிர்கேதுக்க கிருப்பை, நிர்கேதுக்க கிருப்பைனா காரணமே இல்லாம வெறிதே அருள், சும்மா ஜாலியா ஒரு அருள் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி மைனாக பர்வதம் அப்படின்னு ஒரு பர்வதம் அது கடல்ல மூழ்கி இருந்தது. இன்னைக்கும் சமுத்திரத்துக்குள்ள நிறைய மலைகள் இருக்குன்னு சயின்ஸ்ல டிஸ்கவரி சேனல்லாம் போடுறான். இதெல்லாம் என்னைக்கோ நம்ம ராமாயணம் பாகவதம் மகாபாரதம் எப்பொழுதோ சொல்லியாச்சு. நிறைய பேர் நினைச்சிருக்கா ஹிந்துவிசத்துக்கும் சயின்ஸுக்கும் சம்பந்தம் இல்லை, சயின்ஸ் தான் ஹிந்துவிசம், ஹிந்துவிசம் தான் சயின்ஸ், இவா சொல்ற சயின்ஸ் நான் சொல்ல, ஹிந்துவிசம் சொன்ன சயின்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவு கிளீனா அவ சொல்றா இந்துவிசத்துல சயின்ஸ் இல்லாம ஒண்ணுமே கிடையாது, சொல்லாத சயின்ஸ் இன்னும் பாக்கியே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 வருஷம் முன்னாடி ஒன்றரை வருஷம் முன்னாடி தினமலர்ல ஒரு சித்தர் பாட்டு என்னடா அண்ணா எழுதியிருக்காள், அவன் தனித்தனியா பேசுவான், பேசிட்டே போவான், நடந்துட்டே பேசுவான், படுத்துட்டே பேசுவான், சிரிச்சுட்டே பேசுவான், கடைசியில பார்த்தா மொபைல் போனை பத்தி எழுதியிருக்காள் சித்தர். இப்ப அப்படிதான் நான் தனியா பேசிட்டு இருக்கோம், தனியா சிரிச்சுட்டு இருக்கோம், தனியா பேசிட்டே நடக்கிறோம், நடந்துட்டே பேசுறோம், படுத்துட்டே பேசுறோம். கரெக்டா பார்த்தா சித்தர் கடைசியில என்னடா அது வித்தியாசமா இருக்கேன்னு அர்த்தம் படிச்சு பார்த்தா மொபைல் போனை பத்தி சித்தர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கா. நம்ம எப்படிதான் உருப்பட மாத்திரம் அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, அவ்வளவு தூரம் பெரியவாளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, தெரியாம ஒண்ணும் கிடையாது. ஆச்சரியமா இந்த மைனாக பர்வதத்தை சமுத்திரராஜன் சொன்னா நீ போய் ராமதூதனுக்கு கொஞ்சம் இளைப்பாறணும், ஏன்னா 100 யோசனை தூரம் திருக்குறுங்குடியிலே இருந்து லங்கைக்கு 100 யோசனை தூரம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போனானா நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்ல இந்த மைனாக பர்வதம் டக்கு அப்படி எழுந்துதான் ஜோர கடல் அப்படி மேல வந்தது. ஆஞ்சநேயமூர்த்தி பார்த்தா இது என்னடா அது,
ஏதோ ஒரு தடை வருது தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சாரா, உடனே மைனாக பர்வதத்துடைய தேவன் உண்டு. உடனே அந்த மைனாக பர்வத அதிபதி தேவன் மைனாக பர்வதத்தினால நின்றுட்டான். பிரபோ உங்களுக்கு தடையா நான் வரல, நீங்க ராமதூதனா ராம கைங்கரியம் பண்ணிட்டு பயின்றீர்கள், உமக்கு ஒரு அல்ப கைங்கரியமாவது நான் பண்ணணும், சத்த நேரம் இருந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு போங்கோ அப்படின்னு நம்ம கிட்ட சொன்னா உடனே இறங்கிடுவோம். போகும்போதே யாராவது ஹெல்ப் பண்றாளா, பகவத் கைங்கரியமா போறேன், யாருமே ஹெல்ப் பண்றது கால் இல்லையே புலம்பிடுவோம். ஆனா ஆச்சரியர் சொன்னா, ஆச்சரியர் சொன்னார் தொட்டு அப்படி கண்ணில் தொட்டு மரியாதை ஏற்றுண்டா, சமயத்தை பெரியவாள்லாம் வந்தா பூர்ண கும்ப மரியாதை கொடுப்போம், உடனே அவள் தொட்டுட்டு அப்படி பண்ணுவா இல்லையா. சமயத்தை ஆற்ற யாராவது வந்தா அவளுக்கு பிஸ்கெட்டு டீ எதாவது ஸ்நாக்ஸ் கொடுப்பான், அவள் தான் சாப்பிட்டு வந்திருப்பா. இருந்தாலும் நம்ம மரியாதைக்கு நம்ம கொடுப்போம், அவ மரியாதைக்கு ஒன்னோ ரெண்டோ எடுத்துட்டு இல்லாட்டி போதும் தான் சாப்பிட்டாச்சு அப்படின்னு வச்சுருந்தாலே தொட்டுட்டு மரியாதை. அந்த மாதிரி ஆஞ்சநேய மூர்த்தி இந்த மைனாகபுரத்தோடைய தொட்டுட்டு மரியாதை பண்ணி ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதுக்குலாம் சமயம் இல்லை, ஏற்கனவே நாள் சுக்ரீவன் கொடுத்த டைமெல்லாம் முடிஞ்சாச்சு, இப்பதான் சீதை எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருக்கு, அதுக்குள்ள எங்க இருக்கான்னு தெரியல, இங்கே லங்கையில இருக்கான்னு தெரியல, லங்கையில எங்க இருக்கான்லாம் தெரியல, எப்படி இருக்கான்னு தெரியல. நான் ரொம்ப அவசரமா ராம கைங்கரியமா பண்ணிருக்கேன், அதனால இப்போதைக்கு உன்னுடைய உபசாரத்தை எடுத்துக்க முடியாது, நீ இப்படி கேட்டதே உபசாரமா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் மேல போறா. ஆச்சரியமா போறார். அப்ப தேவர்கள்லாம் பார்க்கற நிஜமாவே இவருக்கு புத்தி சாதுரியம் இருக்கா, இவரை விட புத்திசாதுரியம் யாரும் உண்டு, ராமனே சொல்லின் செல்வன் சொல்லியாச்சு, அவ்வளவு புத்தி சாதுரியம் உடையவர். இவருக்கு புத்தி சாதுரியம் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லி ஆச்சரியமா சுரசான்ற ஒருத்தி அவளை பார்த்து நீ இவனை டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்ட்டான். உடனே ஆச்சரியமா அவ பாதி வேலை ஜோரா அப்படி வந்தா, பெருசா ஒரு ராட்சச ரூபம்லாம் எடுத்துட்டு தாண்டி போகிறதெல்லாம் என்னுடைய ஆகாரம் நான் விடமாட்டேன் அப்படின்ட்டான். உடனே அவர் சொன்னார், இல்லை இல்லை நான் ராம தூதன் ராம கைங்கரியம் பண்ண போறேன் அப்படின்னா சொன்னார். உடனே அதெல்லாம் கிடையாது, நீ என்னை தாண்டி போக முடிஞ்சா போய்க்கோன்ட்டா. உடனே அழகா வாயை திறந்துட்டா ஆஞ்சநேயமூர்த்தி பார்த்தா இவ வாயை விட பெரிய ரூபம் எடுத்துட்டா, இவ வந்து அவர் முழுக்கிற மாதிரி பெரிய வாயை திறந்தா, இவர் அதை விட பெரிய ரூபம் எடுத்துட்டா. உடனே அவர் அதை விட பெரிய வாயை திறந்தா, இவர் அதை விட பெரிய ரூபம் எடுத்தா, அவ எவ்வளவு பெரிய வாய் நீளம் பாருங்கோ, இவர் சைஸுக்கு வாயை திறக்கிறான்னா. அவள் வாயை திறந்துட்டே இருக்க, அவள் பெருசாண்டே இருக்கா, அவள் பார்த்து அவள் சிரிச்சுட்டான், நீ என்ன வேணா பிளான் பண்ணு, என் வாயை தாண்டி உன்னால போக முடியாதுன்றான். நன்னா இவர் பெருசா, இவ வாய் பெருசாக பெருசாக, அதை விட அவர் பெருசாக, அதை விட இவ வாய் பெருசாக. கடைசியில் ஆசையை பார்த்தா டக்குன்னு சின்ன ரூபம் ஆகிட்டார், வாய்க்குள்ள நுழைஞ்சு ரவுண்ட் அடிச்சு டங்குன்னு விட வந்துட்டார். இந்த எட்டு போடுவாள் தெரியுமா, இந்த லைசன்ஸ் சரி போடுவாள், அந்த மாதிரி நேரம் உள்ள போனா ஒரு யூட்டை அடிச்சு ஒரு வெளில வந்துட்டான். அவள் டக்குன்னு வாயை மூடிட்டான், ஆசையை பார்த்தா நான் ஜெயிச்சு விட்டேன்னுட்டா. உடனே அவள் பிரத்யட்சமா காட்சி கொடுத்தா, இல்லப்பா உனக்கு எவ்வளவு தூரம் புத்தி சாத்துரியம் இருக்கேனா, சில சமயங்கள்ல நம்ம என்னமோ பிரிய ஆள் மாதிரி இன்னும் 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 பெருசு பெருசா பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம், சில இடங்கள்ல டக்குன்னு நம்ம சின்னது பண்ணிட்டு இருக்கோம், சின்னது பண்றதுனால தோத்து போகிறோம்னு அர்த்தம் இல்லை, இதெல்லாம் சூக்ஷ்மம். எந்த இடத்துல யாரை எப்படி ஜெயிக்கணும்னு இருக்கு. கொசு கடிக்கிறது அப்படின்னா உடனே கொசுவை பிடிச்சி உபன்யாசம் தான் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, கையில பிடிச்சி இப்படி பண்ணலாமா கடிக்கலாமா நியாயமா தர்மமா அப்படின்னா சொன்னா அது கேட்க போறது இல்லை, ஒன்னும் அதுலேயே தப்பிக்கிறதுக்கு வழிய பார்க்கணும், வேறதான் பண்ணணும். அதை விட்டுட்டு புலம்பவும் படாது. இந்த மழை காலத்தை மழை வரும், நமக்கு மழை காலத்தை மழை வரப்படாது, வெயில் காலத்தை வெயில் அடிக்கப்படாது, பனி காலத்தை பனி வரப்படாது, ஆனா தண்ணி வரும், எப்படி நடக்கும். நாமஜபம் பண்ணாதான் இருக்கும், ஒழுங்கா நாமஜபம் பண்ண மாட்டேன், என்ன பண்ணணும், சத்தையோட பண்ணா மழை கொட்டு கொண்டு சுவாமி சாம்பிள் காட்டிடா, நாமஜபம் பண்ணி சத்தையா பிரார்த்தனை பண்ணா மழை கொட்டுவேன்னு. ஒரு நாள் கொட்டினா சரி அன்னைக்கு பண்ணிட்டு வந்து லைனா கூட நினைக்கப்படா, டெய்லி பண்ணி மூணு வேலை சாப்பிட்றோமோ, டெய்லி டிவி பார்க்குறோமோன்னு, பேப்பர்லாம் படிக்கிறோமோன்னு, இதெல்லாம் ருட்டீன் போல சுவாமி இடத்துல பிரார்த்தனையும் நாமஜபமும் கூட ருட்டீனா இருக்கணும். இந்த ஆச்சரியமூர்த்தி அவ்வளவு அழகா பெருசானே போல டக்குன்னு தன் ரூபத்தை சிரிச்சாக்கிட்டார். இதெல்லாம் ஒரு யுக்தி, உலகத்துல ஜெயிக்கிறதுக்கான ஒரு யுக்தி. சில சந்தர்ப்பங்கள்ல ப்ராப்ளம் பெருசாயிட்டே இருக்கும், நம்மள அதை விட பெருசா பிளான் பண்ணே இருக்க, டக்குன்னு சின்னதா பிளான் பண்ணிட்டு வெளில ஓடி வந்துருக்கோம், அதுதான் அழகு. அவன் இதை விட பெருசா பிளான் பண்றேன், இதை விட நிறைய டைம் நம்ம தான் பிளான் பண்ணி பிளான் பண்ணி தான் வீணா போயிட்டு இருக்கோம். எதுக்கு எவ்வளவு தூரம் நம்மளுடைய சக்தியை விரயம் பண்ணலாம்னு ஒரு இருக்கு, அது தாண்டிலாம் டைம் வேஸ்ட் பண்ணதே கூடாது. அழகா டக்குன்னு தன் ரூபத்தை சுடிக்கின்ற வாய்ப்பு அழைஞ்சா அந்த பக்கம் வந்துட்டா, அதிசயிச்சு பிரமிச்சு போயிட்டா, ரொம்ப விசேஷமா அவளை கொண்டாடினா அழகா அவர் திரும்பி மேல கிளம்புறான். சீதையை பார்க்க போகிறதுக்குள்ளே இத்தனை பாடு பாருங்க, தேவர்கள்லாம் ஹெல்ப் பண்ணனால அப்படி பரீட்சை பண்ணுவாங்க, இவர் தாண்டி போகிறதே பெரிய விஷயம், கூட நாங்களும் வருவோம்னு ஹெல்ப் பண்ண வேண்டாமா, பயங்கரமான கூட்டம் தேவ கூட்டம் ராட்சச கூட கூட நம்பிடலாம், பயங்கரமான கூட்டமா இருக்கிறதுனால டெஸ்ட் பண்ணி பார்க்கற திரும்பியும் இருக்கா, ஜோரா அவர் பறந்துட்டு இருக்காரு, திரும்பி ஒரு ஸ்தித்தியில அவருக்கு பறக்கிற மாதிரியும் இருக்கு,
ஆனா நம்ம அந்த அந்த இடத்தை கடக்கவே இல்லைன்னு தெரியறது. அப்பதான் பார்க்கறோம் யாரோ தன்னை பிடிச்சின்னு இருக்கான்னு தெரியுது. சம்ஹிக்கான்னு ஒருத்தி, அவளுக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு. அவ யாருடைய நிழலையாவது பிடிச்சா அவ அதுக்கு மேல பிரயாணம் பண்ண முடியாது. திருமங்கை ஆழ்வார் ஒரு ஆழ்வார் இருந்தார், அவருக்கு மந்திரிகள் உண்டு. அவளை நீர்மேல் நடப்பான், தோளா வழக்கன் மரணுனி ஏறுவான், தாழ் ஊதுவான், நிழல் ஒதுங்குவான்னு ஒருத்தன். அதை வந்து அந்த தாழ் ஊதுவான் வந்து ஊதினானா ஊதினாலே கூட்டு திறந்துடும், சாவியே வேண்டாம். இன்னொருத்தன் தண்ணி மேலேயே நடப்பான், இன்னொருத்தன் மர நுனி மேலே ஏறி நின்றுடுவான், இன்னொருத்தன் வந்து நிழல் ஒதுங்குவான். இவன் யாருடைய நிழலையா போய் நின்னான்னா அவளால் அந்த இடத்த விட்டு நகர முடியாது. இன்னைக்கு அதெல்லாம் உண்டு. இன்னைக்கு அந்த அதர்வன வேதம் பண்ணி அந்த வசியம் மந்திரங்கள்லாம் தெரிஞ்சவாளுக்கு அதெல்லாம் உண்டு. பயப்பட வேண்டாம் சொல்கிறேன். சில இடங்கள்ல அப்படி நிழலில் நின்றுட்டாங்க, நம்ம அங்கே நகர முடியாது. அந்த மாதிரி இந்த சம்ஹிகை என்ன பண்ணிட்டாலும் நிழலை பிடிச்சுனுட்டா. ஆஞ்சநேயர் பார்த்தா அவளையும் ஜெயிச்சா, ஜோரா கிளம்புறா, 100 யோசனை தூரம் அழகா கடந்தாச்சு, ஜோரா கிளம்பியாச்சு. சந்தியா வேளையில போய் லங்கையில அப்படி இறங்கறா பர்வதத்தினர். இன்னைக்கும் லங்கையில ஆஞ்சநேயர் இறங்கினார் இல்லையா, அந்த இடத்துல அவருடைய அந்த பெரிய திருவடி அடையாளங்கள் அந்த மலையில பத்திரமா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் போய் பார்க்கறா. லங்கை ரொம்ப ஆச்சரியமான ஒரு அழகான ஒரு பிரதேசம், குபேரப்பட்டினம். எப்பயா சமயம் கிடைச்சதுன்னா போய் பார்த்துட்டு வாங்க. லங்கையில நிறைய ராமாயண சம்பந்தப்பட்ட சாட்சிகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு அழகா ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி அந்த லங்கையில இறங்கியாச்சு. பார்த்தா இதே ரூபத்தோட போனோம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரும் கண்டுபிடிச்சிடுவான். அதனாலே தன் ரூபத்தை சின்னதா ஒரு பூனைக்குட்டி சைஸுக்கு மாறிட்டான். இவ்வளோ தூரம் ஆகாசம் அளவுக்கு வளர்ந்து நின்ன ஆஞ்சநேய மூர்த்தி தேமேன்னு சின்னதா ஆக்கிட்டான். எந்தெந்த இடங்கள்ல நம்ம எப்படி இருக்கணும்னு சுந்தரகாண்டம் நடத்தி காற்றது அழகா சொல்லி கொடுக்கறோம். அழகா சின்ன ரூபமா மாத்தினுட்டா. அழகா பார்த்தா சந்தியா வேளை ஆயாச்சு, விளக்கெல்லாம் வச்சுட்டா. உடனே அழகா லங்கைக்குள்ள நுழையிறார் ஆஞ்சநேய மூர்த்தி. இந்த லங்கைக்கு ஒரு தேவத்தை உண்டு, லங்கினி தேவின்னு அவளுக்கு பேர். எப்படி நம்ம பாரத் மாதான்னு சொல்றோமோ அந்த மாதிரி லங்கினி தேவி அப்படின்னு. இவர் உள்ள அப்படி எடுத்துக்கிறார், இடது கால் எடுத்து வைக்கிறார், வலது கால் வைக்கப்படாது. நல்ல விஷயம் கொடுத்தா வலது கால் வைக்கணும். இது லங்கையை அழிக்கிறதுக்காக வைக்கிற கால், அதனால இடது காலை கொண்டு போய் வைக்கிறா. இதெல்லாம் தர்ம சூக்ஷ்மங்கள். அதனால இடது காலை கொண்டு போய் அப்படி வச்சா, அப்படி வச்சு உள்ள நுழையிலான்னு பார்த்தா, ஏ குரங்கு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுது. ஆச்சரியமா பார்த்தா யாராவது நம்மளை பார்த்து குரங்கு, இவர் குரங்குதான். ஆனா எப்பொழுதுமே கருப்பா இருக்கல பார்த்து இன்னும் கருப்பா இருக்கல அப்படின்னா போகும். ஒல்லியா இருக்கல பார்த்து ரொம்ப ஒல்லியா இருக்கலாம் பிடிக்காத வாழ். நான் ஒண்ணு அவ்வளவு ஒல்லிலாம் ஸ்லிம்மா டயட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப குண்டா இருக்கலன்னா இல்ல இல்ல நான் கொஞ்சம் பாத்த சாட்டமா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அது ஒத்துக்காது. அதுக்கு குரங்கை பார்த்து குரங்கு அப்படின்னு, அது அம்மா சுந்தரா சுந்தரான்னு கொஞ்சிருக்கான். இதை பாடே குரங்கு அப்படின்னு, எங்க வந்தாள் எங்க போறாள் அப்படின்னு ஒன்னு இப்படியே பார்த்தா. நானா லங்கையை சுத்தி பார்க்க வந்தேன், தான் யாருன்னா சொல்லவே இல்லை. நான் ராமதாசன், அஞ்சனா புத்திரன் இப்படிதான் சொல்லணும் இல்லையா, சொல்லலை. எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, அது ஒரு தர்மம். ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், பக்கத்துல யாரோ வரா, ஏதோ ஒரு 24 மணி நேரம் 12 மணி நேரம் டிராவல். அவளை பார்க்குறோம், அவள் சிரிக்கிறோம், நம்ம பார்க்குறோம், நம்ம அவள் பார்த்து சிரிக்கிறா. அவள் நம்ம லக்கேஜ் பார்த்துக்கோன்ற, நம்ம லக்கேஜ் பார்த்துக்கிறோம். அவள் சாப்பிடும்போது பிஸ்கெட் சாப்பிடலாம் கேட்குறோம், நம்மளும் கொடுக்குறோம். இதோட இது கொடுக்கறதே பிரச்சனைன்றா, இப்பெல்லாம் பிஸ்கெட்லாம் கொடுக்காதீங்கோ சாப்பிடாதீங்கன்றான். இது அவாகிட்ட எல்லாத்தையும் கலந்து ஆலோசனை பண்ணி பேசி குடும்ப விஷயமெல்லாம் அவாகிட்ட புலம்பி ஆற்றுல ஒரே பிரச்சனை. அதனால தான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன், அங்கே சொத்து தகராறு, அதுக்காக 10,000 ரூபா பேக்கில் போட்டு எடுத்து போயிட்டு இருக்கேன். அவ்வளோதான், நம்மளையும் விட்டுவா, ட்ரெயினையும் விட்டுவா, அவள் பாடி இறங்கி போயிட்டு வரலாம், எடுத்துகிட்டு போயிடுவாள். அதனால யாரிடத்துல எந்த விஷயத்தை எவ்வளவு தூரம் சொல்லணும் அப்படின்னு ஒரு நியமங்கள் உண்டு. சத்தியம் பேசணும், ஆனா அந்த சத்தியத்தை பட்டவர்த்தனமா பூர்த்தியா சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. அண்ணா ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப லங்கனி கேட்டவொன்னு ஆசனையே சொல்லிட்டா, நான் லங்கையை சுத்தி பார்க்க வந்தேன். உண்மைதுதானே, லங்கையை சுத்தி பார்க்க வந்தா என்ன, சீதை இருக்காளான்னு சுத்தி பார்க்க வந்தா, அந்த சீதை இருக்காளான்ற விஷயத்த விட்டு விட்டுட்டேன். உடனே லங்கனி பலார்னு அரைஞ்சா ஆஞ்சநேயர் பொன்கைகள் அடி வாங்கிட்டாரு. அவருக்கு அதிசயமா இருந்த, அம்மா கிட்ட கூட அடி வாங்கினதில்லை, ஸ்கூல்ல கூட அடி வாங்கினதில்லை, விரோதிகளுக்கு அடி வாங்கினதில்லை, யாருக்கிட்ட யுத்தத்தை அடி வாங்கினவர் கிடையாது. பலார்னு அரைஞ்சோட கோவம் இடதுக்கான ஓங்கி ஒரு குத்து, ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு குத்து விட்டார். ஆஞ்சநேயர் விட்டா தாங்க முடியுமா, நன்னா பல்லெல்லாம் உடஞ்சு கீழே விழுந்தா, ரத்தம் எல்லாம் விழிஞ்சிச்சு, தொடச்சிருந்தா. ஆச்சரியமா சொன்னா, கையை கூப்பிண்டா, அப்பா பிரம்மதேவர் சொன்ன நேரம் வந்துடுத்துனா. இவர் கேட்டார், என்ன நேரம்?
என்னைக்கு ஒரு குரங்கு முகத்துல குத்துறதோ அன்னைக்கு ஆரம்பிக்கிறது லங்கைக்கு அழிவு. அதனால இனிமே லங்கத்தை ஸ்ரீலங்காவை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு அவள் கிளம்பினாள். இவள் நேர உள்ள போனார் ஆஞ்சநேய மூர்த்தி. ஜெய் ஸ்ரீராம். ராம 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 சீதா ராம். இப்ப சீதா பேர் கேட்டு சீதா நினைச்சிட்டு போற, அதனால சீதாராம் சொல்றான். அழகா அந்த மாதிரி நாமஜபம் பண்ணிருக்க பண்டேரம் ஈசல்லாம் வருது. மழை பெய்யறதுக்கான சவுனங்கள் நல்லா வந்துட்டு இருக்கு. நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா தானா மழை பெய்யும். ஏன்னா மழை வரா மாதிரி இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஈசல் பூச்சி எல்லாம் வரும். சும்மாலாம் வந்துடா. அதனால பகவான் மழை கொட்டது ரெடியா இருக்கா, அப்போதைக்கு போய் சொல்லி வச்சுட்டா. அழகா நாமஜபம் பண்ணி மழையை பிடிச்சு கொட்ட வைக்க வேண்டியது நம்ம கையில இருக்கு. பிரார்த்திக்க வேண்டியது நம்ம தர்மம், கொட்ட வைக்க வேண்டியது சுவாமியுடைய தர்மம். அழகா இவர் ராமநாமத்தை ஜபிச்சுன்னு நுழைய புது இடம். இது வரைக்கும் பழக்கப்படாத மனுஷர்கள், ராட்சச கூட்டம், இதுக்கு என்ன தைரியத்தை அவரால் போக முடிஞ்சதுன்னா ராம நாம பலம். எங்கேயாவது புதுசாக ஒரு வேலை பண்ணுறோம், புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம், புதுசாக ஒரு இடத்துல பழக வேண்டியிருக்கு அப்படின்னா அங்கெல்லாம் பகவன் நாம ஜபத்தை ஜபிச்சென்று போனால் தான் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி ஏற்கனவே பழக்கப்பட்ட இடம்னாலும் நாம ஜபம் பண்ணலாம். அதாவது எங்கே இருந்தாலும் எந்த சித்தியில் இருந்தாலும் நாம ஜபம் பண்ணலாம். நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை பேருமே மோசமானவர்களாகவே இருக்கட்டும், அவளுக்கு வந்து பயங்கர ராட்சச குணங்களாகவே இருக்கட்டும், ஆனால் நம்ம நாமஜபம் பண்ணும் பொழுது அவர்களுடைய ராட்சசத்தனங்கள் எதுவும் நம்மிடத்துல எடுபடாது. நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு வழி இந்த நாமஜபம். ஊர் முழுக்க கொசுவா இருக்கு. நான் இவன் அந்த கட்டட வேலையெல்லாம் பண்ணுவா, இல்லாட்டி இந்த ரோடெல்லாம் குளிச்சு போட்டு அந்த வேலையெல்லாம் பண்ணுவா. அவெல்லாம் வெளியூர்லாம் வந்திருப்பான், இங்க ரோடு ஓடத்த சாக்கடை ஓடத்த படுத்துருப்பான், ஆனா நிம்மதியா தூங்குவான். என்னடான்னா மேல ஒரு கொசு வலையை கட்டின்னு தூங்கிடுவான். அவன் நம்மள மாதிரி ஆள் அவுட்டு குட் நைட்டு ஓட மாசு டென்னிஸ் பேட்டு இதெல்லாம் வச்சுக்க மாட்டான். இதெல்லாம் போராட முடியாது. ஒரு கொசு வலையை வாங்குவா, கட்டிடுவா, உள்ள போயிடுவா. கொசு எல்லாம் பார்த்துட்டு போகுது, முடிஞ்சா கடி பாருலாம் என்ன அப்படின்னு. எல்லாம் 600,000 கொசு இருக்கும், ஆனா ஒன்றும் கடிக்காது. அது போல பிராரத்த கர்மா எப்படிவானா இருக்கட்டும், லோகம் எப்படிவானா இருக்கட்டும், நம்ம சுத்தி இருக்கிறவா எப்படிவானா இருக்கட்டும், நாமஜபம் நம்மளை ரட்சிக்கும்படியான ஒரு கொசு வலை போலே. நாமஜபத்துக்கு அத்தனை மரியாதை உண்டு. அவன் தூரஸ்தனாக இருந்தாலும் இது கிட்ட நின்று உதவும் அப்படின்றா பெரியவா. ஒருவேளை சுவாமி பாராமுகமா இருந்தா கூட இந்த நாம ஜபமானது நமக்கு வேண்டியதை எல்லாம் சாதிச்சு கொடுக்கும் அப்படின்னு பெரியவா தீர்மானமா சொல்றா. அதனாலதான் எல்லா பெரியவாளும் நாம ஜபம் பண்ணும். கோ பஜ கோவிந்தம், பஜ கோவிந்தம், கோவிந்தம் பஜ அப்படின்னு அடிச்சு பேசிட்டு இருக்கா. அந்த மாதிரி ராமநாமத்தை ஜபிச்சுட்டு போற சத்தியம், எந்த ஒரு காரியம் உங்களுக்கு சந்தேகமா இருக்கு, இல்லையா உங்களால் முடியாது, தயக்கமா இருக்கு, கவலையா இருக்கு, பயமா இருக்கு, என்னாகுமோ ஏதாகுமோ சம்சயமா இருக்கா, அப்பெல்லாம் அதை பத்தி யோசிக்காம நிறைய நாமஜபம் பண்ணிண்டே அந்த கர்மாவை பண்ணினா சுவாமி கூட இருந்து நமக்கு சகாயம் பண்ணுவா, சுவாமி கூட இருந்து நமக்கு வழி காட்டுவா. நம்ம நாமஜபம் அப்படின்றது கையில ஒரு டார்ச் லைட் மாதிரி, இருட்டுல பகிர்ந்து கையில ஒரு டார்ச் லைட் கிடைச்சா அப்படி ஜம்முன்னு வெளிச்சு அடிச்சுட்டே போயிட்டு இருப்போமோ, அது போல இந்த நாமஜபம்ன்றது இருள் தருமா ஞானத்துல நமக்கு கூட இருந்து சகாயம் பண்ணக்கூடிய ஒரு ஞான வெளிச்சம், ஞான விளக்கு. அதனாலதான் எப்பொழுதும் நாம ஜபம் ஜபிக்கணும். இடம் பொருள் காலம் அவசியம் இல்லை. காலங்காத்தால குளிச்சோட்டு பல்லெல்லாம் தேய்ச்சோட்டு ஆச்சாரமா மடிய உறுத்திட்டு தான் நாமஜபம் பண்ணுவேன்னா சங்கல்பம் பண்ணிக்கப்படாது. காதால எழுந்திருக்கும் பொழுது ஆண்டாள் சொல்றா, உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரரவம் அப்படின்னு. காதால எழுந்திருக்கும் பொழுது படுக்கிறேந்து ஹரிநாமத்தை சொல்லணும்னு பெரியவாள் தான் சொல்றா. காதால எழுந்துக்கும்போது நிதானமான லேட்டான அர்த்தம் இல்லை. எழுந்துக்கும் பொழுது பொறுமையா எழுந்து அப்படியே நாமஜபம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த சுவாமிய தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னுடைய காரியத்தை பண்ணு அப்படின்னு. படுக்க உட்காந்துட்டே பல் தேய்க்காம குளிக்காம அப்படி கூட சுவாமிய தியானம் பண்ணலாம், நாமஜபம் பண்ணலாம், பண்ணணும், பண்ண முடியும். இந்த மாற்றமே கிடையாது. கோபிகைகள்லாம் மறந்து போய் தான் பல்லு தேய்ப்பான். திடீர்னு ஞாபகம் வந்துருக்கு, அச்சோச்சோ அப்படின்னு நெழியாச்சு, நம்ம பல்லு தேய்க்கல. ஓ அப்படியா, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன், என்ன நான் தேய்ச்சி ரொம்ப நாள் ஆச்சுருந்தேன். அவ்வளவு சொந்த அவ்வளவு அந்த அளவுக்கு அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம். ஆனா உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடைய. ஏன்னு கேட்டா அந்த நாம ஜப பலம், நாம ஜபத்துக்கு எச்சிலே கிடையாது அப்படின்ற ராமகிருஷ்ண பரமஹம்சர். இந்த மாதிரி அந்த நாமத்தை சொல்லிண்டே ஆஞ்சனே போறதெல்லாம் ராட்சச கூட்டம் தானே சுத்தி வர,
அந்த இடத்துல பலிதம் ஆகுமானா எங்க இருந்தாலும் நாமத்துக்கு தீட்டு கிடையாது. திரௌபதி ஆத்துக்கு தீட்டா இருக்கும்பொழுதுதான் கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னுட்டா, சுவாமி நீ தீட்டா இருக்க மூணு நாள் கழிச்சு வரேன்னு சொல்ல, அப்பொழுதே வந்தா ஆச்சரியமா அவளுக்கு வஸ்திரத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணா அப்படின்னு காண கிடைக்க. அதனாலே நாம ஜெப காலகட்டம் இந்த குட் மார்னிங் எல்லாம் சொல்றது ராதே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம் ஓம் நம சிவாய மகா கணபதி. போன்ல கூட ஹலோ 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 ஹலோன்னு சாந்தானந்த மகாராஜ் இல்லையா, அது வந்து ஹெல்லு ஓ ஹெல்லு ஓ ஹெல்லு ஓன்னு புலம்புகள். அதோட சுவாமியுடைய நாமத்தை சொல்லலாமே அப்படின்னு ஹெல்லோ தானே எச்சி எல்லா ஹெல்லு நரகம் ஓ நரகமே அலோ நரகமே நரகமே அலோ அலோ அலோன்னு யாரோ அலைவாளா. அதோட சுவாமியுடைய நாமம் நாராயணன் நமச்சிவாய அப்படி சொல்லும் பொழுது கேட்கிறவாளுக்கு மீதம். நீங்க சும்மா ரிங்டோன்லாம் போட்டுக்கலாம், குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா பாட்டு போட்டுக்கலாம் மதகோவிந்தம் போட்டுக்கலாம், நீங்க சொல்ல வேண்டாமா. அவனுக்கு பைசா ₹30 வருது மாசம் மாசம் போடலன்னா கேள்வி கேட்போம், அதனால அவன் போடுறான். சத்தியமா அந்த மொபைலுக்கும் அந்த கம்பெனிக்காரனுக்கும் மோட்சம் உண்டு. சொல்லு நம்மள சொல்லணும், நம்மள சொல்ல சில பேர் சொல்லா எங்காத்த காலம் காத்தால சிலசலாம கேசட்டை போடுவோம், கேசட்டுக்கு கேரண்டியா மோட்சம், டேப்ரிகார்டர் கன்ஃபார்ம்டு மோட்சம். நமக்கு அங்க ஒண்ணு இருக்க, எது சொல்றதோ யார் கேட்கிறாளோ யார் அதோட இருக்காளோ அவளுக்கு மோட்சம் கன்ஃபார்ம்டு இருக்கு. அதனால நாம் சொல்லணும். இவர் ராமநாமத்தை சொல்லிட்டு அழகா அப்படியே எங்க வேணாலும் சொல்லணும். ஓத்தின் பொருள் முடிவும் இத்தனையே உத்தமன் பேர் ஏத்தும் இருத்திறமறிவின் ஏழைகால் ஓத்ததனை வல்லீரேன் நன்று அதனை மாட்டீரேல் மாதவன் பேர் சொல்லுவதே ஓத்தின் சுருக்க வேத ரகசியம் பகவன் நாம சங்கீர்ணம் முடிச்சுட்டா ஆழ்வார்கள் அத்தனை பேர். அதனாலதான் ஆண்டாள் சொல்ல வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க ஆச்சாரம் உடுத்தின்னு ஆண்டாள் சொல்லவே இல்லை. பூஜை பண்றதுக்கெல்லாம் ஆச்சாரம் அனுஷ்டானம் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு, நாம ஜபத்துக்கு ஒண்ணு வேண்டாம். மனசு அது நிறைய இருக்கே, நம்மகிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், புத்தி இல்லாம இருக்கலாம், ஸ்ரத்தை இல்லாம இருக்கலாம், மனசு இல்லாம யாருமே கிடையாது. ஏழைக்கும் மனசு உண்டு, படிக்காதவனுக்கும் மனசு உண்டு, நோயாளிக்கும் மனசு உண்டு, எத்தனையோ குழந்தைகள் இந்த மூல வளர்ச்சி இல்லாம இருக்க அவளுக்கும் மனசு உண்டு, புத்தி பிராந்து பிடிச்சு புத்தி சுவாதீனம் இல்லாதவாளுக்கும் மனசு உண்டு. மனசு மட்டும்தான் ஒன்று பகவன் நாமத்தை சொல்லணும். இவர் ராமஜெபம் சொல்லிட்டு இப்படியே போறார், ராட்சச கூட்டம் தானே எல்லாம் குடிச்சு விட்டு அழகா கும்மால் அடிச்சுட்டு இந்த பப்பு இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் அதுதான் ராட்சச கூட்டத்துடைய இடம் அப்படின்னு தான் சாஸ்திரத்துல காண கிடைக்க. அந்த மாதிரிலாம் எல்லாம் குடிச்சு விட்டு கும்மால் அடிச்சுருக்கு ஆடின் இருக்கு இஷ்டத்துக்கு தத்தகாபதுகான். சில இடங்கள்ல சில பேர் உக்கிரமான தபசு பண்றா, ஏன்னா வசிய மந்திரங்கள் எல்லாம் உண்டு. இன்னைக்கு அந்த பில்லி சூன்யம் எல்லாம் பள்ளி அவள்லாம் கூட தபசு பண்றோம், ஆனா எதுக்கு நான் அடுத்த வாழ்க்கை எடுக்கிறதுக்காக தபசுன்றது நியாயமா இருந்தாலும் அதுக்கு பேர் தபஸ். அதனால ஆச்சரியமா எல்லாம் பார்த்துட்டு போறா, சில இடங்கள்ல ஸ்திரீகள்லாம் குடிச்சுட்டு வஸ்திரங்கள்லாம் விலகி கிடக்க அப்படி தூங்கிட்டு இருக்கா, சில இடங்கள்ல சில ஸ்திரீகள்லாம் நிர்வாணமா தூங்கிட்டு இருக்கா. இவர் பார்த்துட்டா இப்படி பார்த்துட்டு இப்படி போயிட்டே இருக்கார், திடீர்னு தூக்கி வாரி போடுறது ஆஞ்சநேய மூர்த்திக்கு. அது இந்த மாதிரி நம்மளோ நைஷ்டிக பிரம்மச்சாரி இந்த மாதிரி ஸ்திரீகள் நிர்மாணமா இருக்கிறதெல்லாம் போய் பார்த்துட்டோமே அப்படின்னு மனசுல ஒரு கவலை வந்துடுத்தான். அப்பப்ப நம்மள நாமே சுய சோதனை பண்ணி பார்த்துக்கணும், நிஜமாவே நம்ம புத்தி சரியான பாதையில போறதா, தர்மத்தை விட்டு விலகாம இருக்கா, நாம தர்மத்துக்கு மீறாம இருக்கோமா அப்படின்றத கவனிச்சுட்டே இருக்கணும். அப்பப்ப சுய சோதனை பண்ணி பார்க்கணும், ஆத்ம பரிசோதனை. காந்திஜி சொல்றாரு இல்லையா சத்திய சோதனை அப்படின்னு, டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உலகத்துல எது பெரிய கஷ்டம்னா நம்ம சரியா தப்பா நம்மளை நம்ம கேள்வி கேட்டு அதுக்கு பதில் வாங்குறதுக்கு போறாங்க, அது மாதிரி கஷ்டம் எதுவுமே கிடையாது. உலகத்துக்கு அத்தனை பேர் நம்ம கன்வின்ஸ் பண்ணிடலாம், நான் சரியா தான் பண்ணேன் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சும்மா இருக்கோ எனக்கு தெரியாதா அப்படின்லாம் சொல்லலாம். அந்தரியாமியா இருக்கிற சுவாமிக்கு யார் பதில் சொல்றோம், இப்போ தான் மனசாட்சின்னு பேர். உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடன் இருந்து அருதி என்று வெழுகி போய் என்னுள்ளேனா விளவர சிரித்தித்தேன் என்றார் தொண்டடி குடியாளா. திருமாலை பிரபந்தத்தை சொல்றார், எல்லாரையும் நான் ஏமாத்திட்டேன்னு நினைச்சேன், இப்பதான் ஞாபகம் வருது ரங்கா உள்ளுக்குள்ளேயே உட்காந்து எல்லாத்தையும் நீ பார்த்துட்டு இருக்கியே, உன்ன நான் ஏமாத்த முடியாது, நான் தான் ஏமாந்து போனேன்னு சிரிச்சேன் அப்படின்னு சார். அந்த மாதிரி அந்தரியாமி நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ண தப்ப இன்னைக்கு கூட ஃப்ரெஷ்ஷா, ஆமா நீ பண்ணது தப்பு தான் ஒண்ணு சொல்றது பாருங்கோ, அதுதான் சுவாமி அதுதான். அந்த வார்த்தையை மீறவே முடியாது. ஆஞ்சநேயர் உடனே பகவானுடைய சரணாரவிந்தங்கள்ல விழ மானசீகமா, ஹே பிரபோ ராமா இந்த மாதிரி நான் நிர்வாணமா ஸ்திரீகள் படுத்திருக்கிறதெல்லாம் பார்த்துட்டேன், எனக்கு என்னமோ என் பிரம்மச்சரியம் விரதம் போயிடுதோன்னு கவலையா இருக்கு, ஹே பிரபோ நான் தப்பு பண்ணிட்டா எனக்கு ஒண்ணும் புரியலையேன்னு கதர்றா. அப்ப ஹிருதயத்துக்குள்ளேருந்து அந்தரியாமி சுவாமி சொல்லிட்டார், ஆஞ்சநேயா மான தேடணும்னா மான் கூட்டத்துல தானே பார்க்க முடியும், சிங்கம் இருக்கிறதையே பார்க்க முடியும். அந்த மாதிரி சீதை எங்க இருப்பான, ஸ்திரீகள் கூட நடுவுதானே இருப்பா, அதனால நீ பார்த்தாய்,
ஆனா உன் ஹிருதயத்திலே அவளுடைய அவயவ சௌந்தரியத்திலே உன் மனசு லயப்படலை, அதனாலே நீ பிரம்மச்சாரி தான். ஆதிசங்கர பகவத் பாதர் ராஜாவுடைய சரீரத்துக்குள்ள நுழைஞ்சதான காமம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறார். அப்ப அவருக்கு பற்றுதல் இல்லையான்னா அது பற்றுதலே இல்லையா? அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். நிஜமாவே நமக்கெல்லாம் தெரியும், சில இடங்கள்ல நமக்கே காமம் வராது. சகோதரன் கிட்டேயோ, தகப்பனார் இடத்துலயோ, பிள்ளைங்க இடத்துலயோ, இல்லடி தாயார் இடத்துலயோ, சகோதரி இடத்துலயோ, பெண் இடத்துலயோ காமம் சித்திக்கா? அப்ப நமக்கு முடியும்னா பெரியவரெல்லாம் முடியாது. அதுவும் சிவபெருமானுடைய அவதார் காமனையே தகனம் பண்ணி எரிச்சு சாம்பலா போட்டார். அவனுக்கு ரூபத்தையே இல்லாம பண்ணவர். அவருடைய அவதாரம் தான் ஆஞ்சநேய மூர்த்தி. இவர் மனசுல எங்கேருந்து காமம் வரும்? பார்வதி தாட்சாயணியே அவள் இவர் தபசு பண்ணி முடிச்சு அவளா ஆசைப்பட்டு பக்கத்துல வந்தாள் ஒழிய இவரா ஒரு நாள் ஆசைப்பட்டு போனவர் கிடையாது. அப்பேற்பட்டவரா இருக்கிறதுனால இவர் ஹிருதயத்துக்குள்ள ராமன் பதில் சொல்லிட்டான், ஒரு குற்றம் இல்லை உன் மனசுல, அவளுடைய சரீரத்துல மயங்கல நீ அப்படின்னு. சரீரத்துல மயங்கினா தானே காமம், சரீர இச்சை. ஏன்னா பாகவதம் மகாபாரதத்திலேயே அந்த பரிஷத்து கரிக்கட்டையா விழுந்துட்டான் பூமியில, செத்து கரிக்கட்டையா வந்துடும். மகாபாரதம் அப்படிதான் சொல்றது கர்ப்பத்திலேருந்து. அப்ப அசரீரி சொல்றது நைஷ்டிக பிரம்மச்சாரி, உத்தமமான பிரம்மச்சாரி ஒருத்தருடைய திருவடி பட்டால் இந்த குழந்தை உயிர் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டான் இந்த பரிஷத்து மகாராஜன் விஷயத்தை. அப்ப உடனே நிறைய நைஷ்டிக பிரம்மச்சாரி ரிஷிகள்லாம் இருக்கு, எல்லாரும் ஒதுங்குறாளாம். ஏன்டா நான் தெரியாதா ஆசிரமப்பட்டு என்னைக்காவது ஒருத்தி பார்த்து அப்படின்னு ஏக்க பெருமூச்சு விட்டுருவேன். அதனால நம்பிக்கை அவளுக்கே ஒரு நம்பிக்கை இல்லையா. அப்ப கிருஷ்ணன் வந்தான், நான் நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு கால் வைக்கிறான். ரிஷிகள்லாம் பாக்குறேன், என்னடா அநியாயம், 16,100 பேர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 10 குழந்தைகள் பெற்றிருக்காங்க, நீ எப்படா பிரம்மச்சாரிங்க? பகவான் நான் பிரம்மச்சாரி தான் கொண்டு காலை வச்சான், அடுத்த கஷணம் பரிஷித்த மகாராஜனை கைக்கட்டையா இருந்த குழந்தைக்கு ஜீவன் வந்தது. எல்லாரும் கேட்டா எப்படின்னா, பகவான் சொன்னா மனசுதான் காரணம், மனசுதான் காரணம். மனசு காம வயப்பட்டு சும்மா உக்கா தபஸ் பண்ணிட்டு இருந்தா, மனசு காம வயப்பட்டு இருந்தா அது தபசு இல்லை, தபசு கிடையாது. அதனால மனசுதான் காரணம் அப்படின்னு பெரியவா சொன்னார். அதனால ஆச்சனேயருக்கு உடனே புரிஞ்சு கொடுத்து அழகா மேல அப்படியே தேடுறா, தேடி தேடி போறா. சில இடங்கள்ல அவள் குடிச்சுட்டு இருக்கா, சில இடங்கள்ல புலம்பின் இருக்கா, சில பேர் வேதம் ஜெபிச்சுட்டு இருக்கா, நம்பிக்கையில வேதம் ஜெபிக்கிறவள்ல வேற இருந்திருக்கா. தேடி 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 பாக்குறா சீதை கிடைக்கல. உடனே துக்கம் நெஞ்சு அடைக்க, சீதையை காண கிடைக்கல, நம்ம தேடினதெல்லாம் வீணா போயிடுச்சு, எல்லா பக்கமும் தேடியாச்சு. தேடி தேடி பார்த்தா சீதை கிடைக்கல. வேண்டாம், நம்ம இனிமேல் ஊருக்கு போக வேண்டாம், இங்கேயே அப்படியே பிராயோப வேஷம் பரீட்சித்து பண்றானா, அந்த மாதிரி பிராயோப வேஷம் பண்ணிடுவோம், உசிரை விட்டுடுவோம். நம்ம போய் இங்கேயிருந்து அங்கே போய் லங்கைக்கு போனேன், சீதை இதை பார்க்க முடியலை, சீதை இருக்காளா இல்லையான்னு தெரியலன்னு கேட்டால் உடனே ராமன் நெஞ்சு பிடிச்சுன்னு விழுந்துடுவார், உடனே லக்ஷ்மண நெஞ்சு பிடிச்சு விழுந்துடுவான், உடனே பரதன் எல்லாரும் போயிடும், அப்புறம் சுக்ரீ மகாராஜ் அவர் உசுரை விட்டுடுவார். இத்தனை பேர் உயிர் போகிறத விட நான் போகாமல் இருந்தா ஒரு வேலை தேடிட்டுருக்கேன், 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 நான் நம்பின்னு இருப்பா. நம்ம மாத்த குழந்தையில கடை கட்டிட்டு உட்காந்து இருப்பான், பாருங்க வந்துருவா, இதோ வருவா, வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு தேடிட்டு இருப்பா, அப்படின்னு காத்துட்டு இருப்பான் நினைச்சுட்டா. கொஞ்ச நேரம் அப்படியே டல்லா உட்காந்துட்டா, திரும்பி இல்லை திரும்பியும் தேடி. இந்த விடாமுயற்சி தான் சுந்தரகாண்ட. மனசு அப்பப்ப சரி போ அப்படின்னு திரும்பியும் எழுந்துக்கணும், முயற்சி பண்ணிண்டே இருக்கணும், விடப்படாது. முடிஞ்ச வரை போராடல, முடியும் வரை போராது, அந்த காரியம் முடியும் வரை பார்த்துவோமே என்ன ஆயிட போறது. எதை வேணா விடலாம், பெரியவா சொல்ல எதை வேணா விடலாம், முயற்சியை மட்டும் விட்டுடக்கூடாது. முயற்சியை நம்பிக்கையும் விட்டா ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம நினைச்சுட்டு வைத்தியம் கொடுக்குற மருந்துல சரியாகிறதா? சத்தியமா இல்லை. நம்ம மனசுல இருக்க நம்பிக்கை நம்மளை சரி பண்றது. அந்த வைத்தியம் கொஞ்சம் ஹெல்ப் பண்றது, கொஞ்சம் ஹெல்ப் பண்றது. சந்தர்ப்பத்துல ஒரு வைத்தியம் பக்கவாதம் மருந்திய பேஷன்ஸ் எல்லா மருந்தும் கொடுத்துட்டு இருக்கா, இவெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு குணமாகறவளோட பரிபூர்ணமா குணமாக மாட்டேங்கிறாள், மெடிக்கலி கிளினிக்கலி ஃபிட்டா இருக்கு, ஆனாலும் இவளுக்கு இந்த பக்கவாதம் சரியா போகல. அப்ப அந்த வைத்தியன் பார்த்தான், இதெல்லாம் அவளோட மனசு தான் காரணம் தெரிஞ்சு போயிடுது. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஆஸ்பத்திரி தீப்பிடி சரியாகும் சொல்லி அவ வீல் சேர்ல உட்காந்துருக்கா, சில பேர் இப்படி படுத்துருக்கா, நெருப்பெரிய ஆரம்பிச்ச உடனே பயம் உசுரை காப்பாத்தினோன்னு விழுந்தடிச்சு எழுந்து ஓட ஆரம்பிச்சுட்டான் பயத்துல. எல்லாரும் வெளில வந்தா தீ பிடிச்சி டாக்டர் பொறுமையா வந்தார், நான் தான் தீ வச்சேன் ஹாஸ்பிட்டலுக்கு. எல்லாரும் வாயில வந்தபடி எல்லாம் திட்டான், நீ புத்தியா, நீ ராஜாவா, இல்லாட்டி டாக்டரா, இல்லடி கொடுமையான யம தர்ம ராஜனா? ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு சொல்ற வைத்திய ராஜனஸ்துப்யம் யமராஜ சகோதர அப்படின்றார். தன் ஃப்ரெண்டு டாக்டரா இருக்கார், அவரை பார்த்து சைத்தன்ய மகாபிரபு சொல்ற, வைத்தியராஜா உனக்கு நமஸ்காரம், நீதான்ப்பா யமராஜனோட சகோதரன், வைத்தியராஜ நமஸ்துப்யம் யமராஜ சகோதர. யமராஜனாவது
பிராணான் தரத்து யமன், பிராணனை மட்டும்தான் வாங்குறான் வைத்தியனே, நீ பிராணனையும் வாங்குறாய் பணத்தையும் வாங்குறீடா அப்படின்னு சொல்ற சைத்திரிய மகாபிரபு ஆசியமா சொல்ற ஒரு ஸ்லோகம். அப்ப எல்லாரும் சத்தம் உடனே வைத்தியன் சொல்றார், உசுரை காப்பாத்தின்னு எழுந்து ஓடினாள் இல்லையா, முடிஞ்சது இல்லையா, அப்ப மனசுதான் காரணம். அப்புறம்தான் அவளுக்கு புரிஞ்சதா சத்தியம். இந்த பிரேவரி அவார்டு வீர தீர செயல் புரிஞ்சவாளுக்கெல்லாம் அவார்டு கொடுக்கறா பாருங்க, ஜனாதிபதி அவார்டு தான். அவளா என்ன ட்ரைனிங் எடுத்துட்டு வீர தீரம் செய்யணுன்றதுக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா, ஏதோ ஒன்ன காப்பாற்றணும்னு விழு தட்டிச்சுட்டு அந்த சமயத்துல தன்னிலை மறந்து அவ பத்தடி 15 அடியெல்லாம் தாண்டிடுறான். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் படிச்சேன், ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மதுரையில் ஏதோ ஏரிக்கார பக்கமாக போயிட்டு இருக்கா, ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு ஃப்ரெண்டை பாம்பு கடிச்சு கொடுத்து, உடனே இந்த கூட இருந்த நண்பனுக்கு என்னடானா, ஏ அவன் பாம்பு கடிச்சு கொடுத்துறான்னு சொல்லி மற்றவாளை கூப்பிட்டு ஆட்டோவில் ஏற்றியாச்சு. இவன் இந்த பாம்பை பிடிச்சிட்டான், ஆனால் என்ன பாம்பு டாக்டர்கிட்ட காமிக்கினேன், அப்போ தான் எனக்கு ஐயோ இந்த பாம்பை பிடிச்சிருந்து இவன் 10 கிலோமீட்டர் ஓடிடுவான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும். இதில் இந்த பாம்பு இவனை கடிச்சிருக்கு அவனுக்கு அது கூட தெரியலை. அங்கே போகிறோம்னா டாக்டர் இதுதான் பாம்பு கடிச்சது அப்படின்னா டாக்டர் அசுமன் நீ எப்படி அதை தூக்கிட்டு வந்தாய் அப்படின்னு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் கடித்த பாம்பு அடித்தா அவங்களுக்கு தெரியாமல் போயிடுவே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா இவனை பாம்பு கடிச்சிருக்கு அவனுக்கு அது தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் டாக்டர் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இவன் தூக்கி பிடிச்சதில் பாம்பு எப்பயும் செத்து போயிடுது, ஒரு கடி கடிச்சவனே செத்து போயிடுது கடி இவனுக்கு அவசரம். அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் பார்க்குற அந்த பாம்பு சைஸை பார்த்தோம், ஐயோ இந்த பாம்பையா நான் தூக்கி வந்து அவன் நினைக்கிறான். அந்த ஹிருதயத்தில் அந்த ஒரு வேகம் வந்துடுத்து வச்சுக்கோங்களேன், நமக்கே தெரியாது அந்த தன்னை மறந்துட்டோம்னா பெரிய காரியங்கள் சாதிக்க முடியும், அதான் ரகசியம். ஒரு குழந்தைக்கு உடனே அம்மா டக்குனு தாவரா இல்லையா, அவ கீழே விழுந்தாலும் குழந்தைய காப்பாத்துறா இல்லையா, எங்கேருந்து வர்றது அவளுக்கு அந்த தைரியம், எங்கேருந்து முடியறது, எத்தனையோ பேர் பார்க்கலாம் முட்டி வெளியே அதெல்லாம் இருப்பா, டக்குன்னு ஆத்த ஒரு குழந்தை கீழே வரனால குடுகுடு நினைத்து ஓடுவா, சாதாரணமாக 2 நடி நடந்தாலே முட்டி வலிக்கிறதே உட்காந்துப்பா. ஏண்டா அப்படின்னா தன்னை மறக்கும் பொழுது அசாத்தியமான காரியங்கள் செய்ய முடியும். அதனால முயற்சி மனசு மட்டும் அப்படியே விட்டுடக்கூடாது, மனசு எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ஒவ்வொரு நாளும் மனசு புதுசாக இருக்கணும். பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம், போனது போயாச்சு, நேற்று போயாச்சு, அதை நினச்சிட்டு உட்காந்த பிரயோஜனமே இல்லை, நாளை நிச்சயம் இல்லை, இன்னைக்கு இப்போ இருக்கும், இதை பிடிச்சிட்டு வாழ பழகினோம்னா நேற்றும் நாளையும் நன்னா தான் இருக்கும். நேற்று எப்படி வேணா இருக்கட்டும், எவ்வளவு மோசமாக வேணா இருக்கட்டும், நாளையை பற்றி கவலை, இன்னைக்கு நாள் கடைசிக்கு விடப்படாது. கல்ல கண்டா நாயக்கணும், நாயக்கண்டா கல்ல காணும், ரெண்டு கடைசியா இன்னைக்கு தான் கடைசி அட்டி இன்னும் உண்டு, முயற்சி பண்ணி பார்த்துடணும், முட்டி மோதி பார்த்துடணும், முட்டி மோதி தோத்தா கூட சந்தோஷம் தான், என் முயற்சி நான் பண்ணிட்டேன் ஆனால் தோத்துட்டேன் அது சந்தோஷம், முயற்சியே பண்ணாம தோத்தோஷோட சாகர வரைக்கும் மனசு குத்திண்டு முயற்சி பிரயத்தனம் பண்ணி, அந்த பிரயத்தனம் புருஷ தர்மம், அனுகிரகம் பகவத் தர்மம். நீங்க என்ன பகவான் நன்னா எல்லாமே கொடுக்கட்டுமே, பிரயத்தனம் இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது. நல்ல அழகா ஒரு பூமியை விவசாய பூமியை கொடுத்துட்டார், நல்ல விதைய கொடுத்துட்டா, அழகா ஏறு மாடு எல்லாம் கொடுத்தாச்சு, உழுது விதைச்சா பகவான் மழையை கொட்டுவான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆத்தங்கிற ஓரம் ஜலம் வரும், ஜோரா பயிர் விளையும். இதை உழுது நெல் விதைக்கிறது ஒரு கர்ம, நம்ம பண்ணித்தான் ஆகணும். எல்லா சுவாமி பார்த்துப்பா, சுவாமி தான் அதை பார்த்துக்கிறார், அப்ப நம்ம எதுக்கு வச்சிருக்காரு, நமக்கு ஏன் கை காலம் கொடுத்துருக்காரு, நமக்கு ஏன் கண் கொடுத்துருக்காரு, எல்லாம் அவர் பார்த்துப்பாங்க, இது ஒண்ணுமே கொடுக்காம அவளை ஜடப்பிண்டமா படுக்க வச்சுடலாமே, நமக்கு கை கால் அவயவங்கள் புத்தி எல்லாம் எதுக்கு கொடுத்துருக்கானா, இதெல்லாம் கொண்டு நீ பிரயத்தனப்படு, அந்த பிரயத்தனத்துக்கு அனுகிரகம் பண்ண வேண்டியது என் தர்மா கர்மம் ஏவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சு, கர்மா பண்றதோட எல்லாம் கொடுத்தாச்சுமே, பண்ண வேண்டியது உன் கடமை பண்ணு, அதுக்கப்புறம் என் நான் என்ன கொடுக்க நீ பா, இதுதான் சுவாமியுடைய டீல். நம்ம எல்லாம் சுவாமியே பண்ணணும், மாயாசால மந்திர வித்தை இல்லை பக்தின்றது, பக்தின்றது பிரயத்தனம், பக்தின்றது நம்பிக்கை, பக்தின்றது பகவான் மேல அசாத்தியமான திருட விசுவாசம் வச்சு நம்மால எல்லா விதமான பிரயோஜனங்களும் பண்ணி பார்த்துடுறதுதான் பக்தி. ஆச்சனை திரும்பி பிரயத்தனம் பண்றா, சரி திரும்பியும் தேடுறேன் டல்லா, அசு திரும்பியும் தேடுறா, கிடுகிடு கிடுகிடுன்னு எல்லா பக்கமும் தேடுறா, தேடி 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 பார்க்கறா, கடைசியில ராவணனுடைய அந்தப்புறத்துல நுழைஞ்சுட்டா, அங்க பார்த்தா அழகா அம்சதூளிகா மஞ்சத்துல ஒரு ஸ்திரீ படுத்துட்டு இருக்கா, தேஜோமயமா ஜொலிக்கிறா, அவளை பார்த்த உடனே அவள் தெரிஞ்சு வருது இதுதான் சீதா, ஒரே குஷி ஆயிட்டா, ஆ ஜெய் ஸ்ரீராம், சீதையை கண்டுபிடிச்சுட்டேன், ஆடுறார் பாடுறார் குஷி ஆடுறார், குட்டிக்காரன் குரங்கு தானே, குட்டிக்காரன் அடிக்கிறார் மேல ஏறுறார் கீழே குதிக்கிறா, ரொம்ப குஷியாகி வாழெல்லாம் பிடிச்சி முத்தா கொடுத்துருக்கா, இவாள் சிக்ஸ் அடிச்சு பேட்டை முத்தா கொடுத்துருக்காங்க, இல்லாடி ஜெயிச்சுட்டான் செம்ப சுத்தின்னு இருக்காங்க, இல்லாடி கால் இருக்க ஷூ எல்லாம் கை நடையாளன்னு ஃபுட்பால் காரெல்லாம், இதுக்கே நான் சீதையை கண்டுபிடிச்ச அவ்வளோ பெரிய சாதனை. உடனே அதை எடுத்துட்டு அழகாக வாழை எடுத்து முத்தா கொடுத்துட்டே இருக்கார், 10 நிமிஷம் ஆச்சு, ஒருபாடு ஆடி பாடி குதிச்சு நான் சீதையை கண்டுபிடிச்சுட்டேன், ஆஹா ஆஹா ஆஹான்,
டக்குன்னு தோணிட்டு அப்படி இருந்தார். இந்த இது சீதை இல்லை, சீதையா இருக்க முடியாது, சீதையா இருந்தா இப்படி அம்சத்தோணிகா மஞ்சத்துல சௌக்கியமா படுத்துட்டு இருக்க மாட்டாளே, ராமபத்னி ஆச்சு. இப்ப யாரடா பார்த்தாருன்னா மண்டோதரிய பார்த்தாரோ. மண்டோதரி அத்தனை வசத்தியான ஒரு பதிவிரதை, நித்தியம் காத்தால எழுந்தா ஸ்மரிக்க வேண்டிய பதிவிரதைகள்ல மண்டோதரி ஒருத்தி. ராவண பத்னியை போய் ஸ்மரிக்கலாமானா, ராவணன் தான் மோசமானவன். பத்னியாவதுல மாமாக்கள் படு மோசமா இருப்பா, பாவம் அந்த மாமா தண்டம். இந்த மாமி ஏதோ கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்தின்னு போயிட்டு இருக்கா, மாமிக்கு ஸ்பெஷல் மரியாதையே உண்டு. மாமா பார்த்தா சிரிக்க கூட மாட்டோம், பாழா போனோம் வந்தாலே பிரச்சனை, குடிக்கிறதான் பொய்ய சொல்லுவான் அப்படின்னு ஒதுங்கி போயிடும். அந்த மாதிரி அவாவோட குணங்களை கொண்டுதான் தீர்மானிக்கிறதுனால மண்டோதரி ஆஞ்சநேயர் சீதேன்னு மயங்கி போயிட்டாரா, அப்ப எவ்வளவு பெரிய தேஜஸ்வியா இருப்பா பார்த்துக்கோ. அந்த அளவுக்கு பத்திவிரதா தர்மம், ஆத்துக்கார் எப்படி வேணா இருக்கட்டும், அதெல்லாம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னா எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா பத்னிகள் தங்களுடைய பத்திவிரதா தர்மத்தினாலே மோட்சத்தையும் அடைய முடியும். சத்தியமா சொல்லியிருக்கு வேதம், ரொம்ப அழகா அழகா பார்த்தா சரி. திரும்பியும் தேடுறார், தேடி 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 பார்க்கிறார், கிடைக்கவே இல்லை. அப்படி காலமே 2:30 to 3 சமயமா இருக்கு, உஷக்காலம். என்னடாது அப்படின்னு பார்த்தா ராமச்சரித்த மானசத்துல ரொம்ப அழகா துளசிதாசர் சொல்றார், அத்தியாத்ம ராமாயணத்தையும் சொல்றா, வால்மீகி ராமாயணத்துல இல்ல. அழகா அங்க ஒரு சின்ன குடிசையா அதுலேருந்து ராமநாம சப்தம் கேட்கறான் மெலீசா, ராம 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 ராம. நான் அவர் தான் மெலிசா சொன்ன, உங்களை மெலிசா சொல்ல சொல்ல, ராம 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 சீதாராம். ராம சீதாராம் ராம 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 ராம. ஒரு ராமநாம சங்கீர்த்தம் கேட்கிறார். உடனே ஆசை ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஜெய் ஸ்ரீராம் துள்ளி விதிச்சு ஓடினார். பகவான் நாம சங்கீர்த்தம் கேட்டா சந்தோஷம் தானே, அது ஒரு குதூகலம் தானே, அது ராம பக்தியில இருக்கவா. நீங்க ராமநாம சங்கீர்த்தம் கேட்டா உடனே ஓடி வருவா, கிருஷ்ணநாம சங்கீர்த்தம் கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்கான்னு போயிடுவா. அதே போல கிருஷ்ண பக்தர் கிருஷ்ணநாமம் கேட்டா ஓடி வருவா. அந்த மாதிரி இவர் ஓடி வந்தார். பார்த்தா அந்த ஒரு சின்ன குடிசையில சங்கம் சக்கரம் பகவானுடைய கதா இதெல்லாம் அழகா போட்டோ மாதிரி வரைஞ்சி வச்சுட்டோம். ஒருத்தர் உட்கார்ந்துட்டு நாமும் ஜபிச்சுட்டு இருக்கார், வேற யாரும் இல்லை, விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சத சேஷ்டித்தார். ஸ்வயம் விபீஷண ஆழ்வார், வைஷ்ணவ சித்தாந்தத்துல விபீஷண ஆழ்வார் அப்படின்ற ஆழ்வார்களை போல பக்தியில் ஆழங்கால் பட்டதனாலே அவருக்கு ஆழ்வார் திருநாமம். விபீஷண ஆழ்வார் நாமும் ஜபிச்சுட்டு இருக்கார். ஆஞ்சநேயருக்கு கண்கள்ல ஆனந்த பாஷம், மைக்கால்கள் குத்தி நிற்கிறது, கைகூப்பின அவர் ராம ராமன் ஆரம்பிச்சுட்டார். உடனே விபீஷனுக்கு பரம சந்தோஷம், லங்கையில இன்னொரு ராமநாமம், ஹாஹா அப்படின்னு திரும்பி பார்த்தா ரெண்டு பேரும் பார்த்துட்டா பரம சந்தோஷம். விபீஷன் ஆட ஆரம்பிச்சுட்டா, உடனே ஆச்சரியம் ஆட ஆரம்பிச்சுட்டா. இன்னைக்கும் இந்த பிருந்தாவனத்தை போய் பார்க்கலாம். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோம், ராதே ராதே அப்படின்னு உடனே அவள் ராதே ராதே அப்படின்பா. உடனே ஆரம்பிச்சிடும், ஜோசே போலோ ராதே ராதே, பிரேம் சே போலோ ராதே ராதே, பியாசே போலோ ராதே ராதே, பியாசே போலோ ராதே ராதே, பிருந்தாவன் மே ராதே ராதே, பர்சானா மே ராதே ராதே, ராதே ராதே ஷாம் மிலாதே, ஷாம் மிலாதே ராதே ராதே அப்படி ஆரம்பிச்சிருவோம். அந்த ரிக்ஷா ஓட்டவன்ல இருந்து திருவிழா பார்க்கற அளவுக்கு டக்குனது வந்துடும். இந்த பண்டிகைபுரம் போயாச்சு அப்படின்னா பாண்டவனை சேவிச்ச பிறகு இந்த மகாராஷ்டிர ஜனங்கள் யாராவது கையை கோத்துண்டு இப்படி ஆடுறதுக்கு விரிப்பாளாண்டவ தட்டாமலை சுத்துறதுக்கு பாப்பா, யாராவது கிடைச்சானே அவள் கவலையே பட மாட்டான், வாங்கோலேன் இதை அழிய அப்படி கையை பிடிச்சா பாட்டுக்கு இப்படி சகடின்னு சொல்லுவா, அப்படி சுத்திட்டே இருப்பான். அந்த மாதிரி பக்தாளுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலே சந்தோஷம் இல்லையா, ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம்னு ஆச்சரியமா. முதலாழ்வார்கள் மூணு பேரும் திருக்கோவிலூர் திவ்ய தேசத்துல மீட் பண்றான், பார்த்த உடனே பரம சந்தோஷம். ஒருத்தர் வையம் தகழியா வாக்கடலே நெய்யாக வெள் வையக் கதிரோன் விளக்காக அப்படின்னு விளக்கேத்துட்டார்.
பிரணயபூதத்தாழ்வார் பார்த்தார், அன்பே தகழியா ஆரமேனையாக இன்புருகு சிந்தையீடு திரியாக அவர் விளக்கேற்றார். உடனே பேயாழ்வார் பார்த்தார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன். அவர் சுவாமியை பார்த்துட்டார். அப்படி பக்தாள்லாம் ஒன்னா கூடினா ஒரு சந்தோஷம் தாங்க, அதானே ஆனந்தம், அதானே ஆண்டாள் சொல்றா, கூடி இருந்து குளிர்ந்தேலோ எம்பாவான் அப்படின்னு. அந்த மாதிரி ஆச்சரியம், ஏன்னா பக்தாளுக்குள்ள ஜாதி வித்யா பேதம் எல்லாம் கிடையாது. நாஸ்தி தேஷு ஜாதி வித்யா குல ரூப தன கிரியாதி பேத. நாரதர் சொல்ற பக்தி சூத்திரத்துல பக்தியில மட்டும்தான், பகவத் விஷயத்துல மட்டும்தான் ஜாதி வித்யை குலம் ரூபம் அழகு படிப்பு பணம் எந்த விதமான பேதமும் இல்லை. பர்ஃபெக்ட் கம்யூனிசம் எதுன்னா பக்தி மட்டும்தான், வேற எந்த இடத்துல ஒரு கம்யூனிசம் ஒழுங்காவே இல்லை. சொல்ற கம்யூனிசம் எல்லாம் அண்ணா பணக்காரர்கள் ஏழை ஆக்குது, ஒண்ணுதான் கம்யூனிசம். நான் கஷ்டப்படுறேன் நீயும் கஷ்டப்படு, இதுக்கு பேர் கம்யூனிசமா? கஷ்டப்படுறவன மேலே ஏத்தி நீயும் சந்தோஷமாயிருன்னு அதுக்கு பேர் கம்யூனிசம். பக்தி மட்டும்தான் பர்ஃபெக்ட் கம்யூனிசம். பர்ஃபெக்டா ஒரு கம்யூனிச நாடு உண்டுன்னா பரமபதமாகிய வைகுந்தம் மட்டும்தான், வேற எங்கேயும் பூலோகத்தை பர்ஃபெக்டா ரஷ்யாலாம் காணாம போயிடுது, அடுத்து சைனா ஆகி ரெடி ஆகிட்டு இருக்கு காணாம போகிறது. பைத்தியகாரமா ஏதோ பேசிட்டு இருக்கான், இல்லாதவன மேல வசத்துறதுக்கு பேர் தானே சமத்துவம், நல்லா இருக்கவன கீழே இறக்கிறதுக்கு பேர் சமத்துவமா? ஒரு வய கிளாஸ் ஒரு அஞ்சு பசங்க ஒழுங்கா படிக்கலன்னா மத்த 40 பேர் மோசமா படிக்கணும்னு சொன்னா அது டீச்சருக்கு அழகா? இந்த 5 பேரையும் இந்த 40 பேரும் போட்டி போட்டு படிக்க வச்சு அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க வச்சு அது டீச்சருக்கு அழகு. இல்ல இல்ல இவன் மோசமா படிக்கிற, நீயும் மோசமா படி அப்படின்னு பைத்தியகாரன் ஆச்சரியம். உடனே ரெண்டு பேரும் ஆடுறா பாடுறா குதிக்கிறா சந்தோஷப்படுறா ஆனந்தத்தை தடைக்கிறா. உடனே விபீஷன் சொல்றான், ஜெய் ஸ்ரீராம் எனக்கு ராமனுடைய தரிசனம் கிடைக்க போறது ஐயா குதி குதிச்சான். ஆச்சரியர்கிட்ட எப்படி சொல்றேன்னா, ராம பக்தனை பார்த்துக்கணும், எப்ப பகவத் பக்தால பாக்கணும் அப்ப கன்ஃபார்ம்டா பகவத் தரிசனம் உண்டு. துருவன் எடுத்தோன்னு ஸ்ரீஹரிய பார்க்கல, முதல்ல நாரத மகிழ்ச்சியை பார்த்தா அதன் பிறகுதான் ஸ்ரீஹரி. பிரகலாதனுக்கு முதல்ல நாரதனுடைய குரல் தான் கேட்டது, அதுக்கப்புறமா தான் நரசிம்மன் கர்ஜன கேட்டது. அதனால முதல்ல பகவத் பக்தா தரிசனம் தான் வசதி சர்வசிரேஷ்டம் எல்லா விதத்திலையும். உடனே அழகா ஒரு விபீஷன் சொன்னா, திடீர்னு டல் ஆயிட்டு கையை கூப்பிட்டா, என்ன பகவான் சேர்த்து பாருவா, நான் ராட்சசனாச்சே, நான் பொல்லா அரக்கனுடைய தம்பியாச்சே, ராமனுடைய பத்தினிய தூக்கிண்டு வந்த ராவணனுடைய உடன் பிறந்த சகோதரனாச்சே, சுவாமி என்ன ஏதுபாரா அப்படின்ட்டார். அப்ப உடனே ஆச்சரிய கண்கள்ல ஆனந்த பாசம் கைய கூப்பிட்டு சொன்னார், நான் குரங்கு என்னையே சேர்த்துட்டு இருக்கா, உங்களையா சேர்த்துக்க மாட்டான், இவரு குரங்க பேர்பட்டவர். ஆனா அந்த வினயம், ஆஞ்சநேயருடைய பெரிய பலமே வினயம், நமக்கு பெரிய பலஹீனமே அதுதான், நமக்கு வினயமே இல்லையே, அகம்பாவம் தானே உட்கார்ந்து இருக்கு. நன்னா வினயம் தான் உலகத்துல வசரத்தை அடையணும்னு ஆசைப்பட்டேன்னா வினயம் தான் முதல் படி கடைசி படி. நீ எவ்வளோ வசனம் ஏறணும் ஆசைப்படுறோ அத்தனைக்கு அத்தனை வினயம் 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 வினயம். இந்த வினயம் இல்லைன்னா எவ்வளோ வசனம் பண்ணாலும் அப்படியே தலைகுப்புற விழுந்துடும். வினயம் இருக்க இருக்க பகவான் ஏற்றி விட்டுட்டே இருப்பான். அகம்பாவத்தை கீழே க்ஷண நேரம் க்ஷண நேரம் வினயம் நிச்சயமா நம்மள கீழே தள்ளவே தள்ளாது. பணிவா இருக்கிறதுனால தோத்து போக மாட்டோம், பணிவா இருக்கிறதுனால வீணா போக மாட்டோம், பொறுமையா இருக்கிறதுனால வாழ்க்கையை இழந்துட மாட்டோம். நன்னா ஞாபகம், இதெல்லாம் நல்ல குணங்கள். அவர் சொல்லிட்டார், நான் குரங்கு என்னையே சேர்த்துட்டு இருக்காரு, உங்களை சேர்த்துக்க மாட்டாரா அப்படின்ட்டார். அப்போ ஆஞ்சநேயர் கேட்டார், சீதா மாதா எங்க இருக்கா? அப்ப விபீஷணன் சொல்றான், அசோகவனத்தை வச்சு அங்க போய் பாருங்க. உடனே நேரம் அசோகவனத்துக்கு போகிறார். பேர் என்னமோ அசோகவனம், இருக்கிறது என்னமோ பரம சோகமா, இதுதான் பெரிய கஷ்டம். புண்ணிய கோட்டியும் பேர் இருக்கும், அவனுக்கு புண்ணியத்துக்கு சம்மந்தமே இருக்காரு. நம்ம அரசியல்வாதிகள்லாம் ஹரிச்சந்திரன்லாம் பேர் வச்சிருக்கான், பொய்யை தவிர எதுவுமே பேச மாட்டான், அதிசயமா இருக்கும். பேரை பார்த்து அப்படி இருக்கும், ஆனா பண்ற கர்மா பதுக்கு சம்பந்தமே இருக்காரு. அழகா பார்க்கற அசோகவனம் பெரியவா சொல்றா, அசோகவனம் அப்படின்றது இந்த நங்கியே ஒரு சரீரம், அசோகவனம்ன்றது நம்மளுடைய மனசு, ஆனா இதுல மாட்டின்ற ஜீவாத்மாவாகிய சீதா துக்கத்திலேயே இருக்கா. ஏன்னா சுவாமியோட இருந்தா தான் இதுக்கு சுகமா, எல்லாமே சுத்தி வர சௌக்கியமா இருந்தாலும் சுவாமியுடைய ஸ்மரணை இல்லை, சுவாமி பக்கத்துல இல்லைன்னா இந்த ஜீவனுக்கு சுகம் இல்லை, துக்கம் துக்கம் துக்கம், சந்தேகமே வேண்டாம். அவ்வளோ எத்தனையோ பேர் பார்க்கலாம், அண்ணா வீடு வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கு, ஆனா ஏதோ மனசுல ஒரு குறை அழுத்தின் இருக்கேன். யாருக்கு குறை இல்லாம இருக்கானா, சுவாமிய ஹிருதயத்தை வச்சுட்டு இருக்கிறவா, சுவாமியுடைய ஹிருதயத்துல யார் இருக்காளோ அவாதான் சௌக்கியமா இருக்கு. நமக்கு என்ன கிடைக்கட்டோ அதை கொண்டு வாழணும். அது அசோகவனத்துல சீதா விராட்டி உட்கார்ந்து இருக்கு, அப்படி அது காலம் வர 2:30 மணிக்கு அவர் இப்படி போய் பார்க்கிறார், மரத்து மேல அப்படி உட்கார்ந்து இருக்கா.
போறப்ப சீதாவுடன் அப்படியே இருக்காளாம். இந்த நல்ல ஒரு தாமர குளம் இருக்கு, அதில் பூவெல்லாம் பிரிச்சு விட்டான், தண்ணியெல்லாம் வத்தி போயிட்டான். தாமர குளம் பார்க்கறது எப்படி கொடி விழந்து இருக்குமோ அதுபோல சீதா பிராட்டி இருக்காள் அப்படின்னு வால்மீகி வர்ணிக்கிறார். ராமன் கூட இல்லாதனால பிரசன்னம் இல்லை, மனசுல சந்தோஷம் இல்லையா, நல்ல ஆடைகள்லாம் உடுத்திக்கலையா, ரொம்ப அழுக்கா அவன் தூக்கிட்டு வந்த ஆடை அப்படியே உடுத்தின்னு உட்காந்து இருக்காளாம், கிண்டு உட்காந்து இருக்காள். அப்ப இந்த திரிச்சடைன்ற ஒரு தீ தூங்கின்னு இருக்கா, மத்த ராட்சசிகள்லாம் இருக்கா. அந்த சமயத்திலேதான் ஆச்சரியமா பார்த்த திரிச்சடை திடீர் தூக்கி வாரி போட என்ன ராட்சசிகள்லாம் பயமுறுத்தின்னு இருக்கா. இந்த சீதா மாதா ஏண்டி என்னமோ ராமன் ராமன் கடந்த ஐயரியடி, எங்க ராவணனை கல்யாணம் பண்ணிக்கிற எத்தனை பேர் தபசு கிடக்கிறா, கல்யாணம் பண்ணா எவ்வளவு சௌக்கியமா இருக்கும், என்னவோ பெரிய ராமன் அதனால உசுரோட இருக்கானா இல்லையானா கேட்கிறா. காதை குத்தினுட்டா தாய வாயில வந்தபடியெல்லாம் அவளை பயமுறுத்துறா திருப்பி. அப்ப திரிச்சடா கம்பன் சொல்றா, விபீஷணனுடைய பெண் இவள் தான் அப்படின்னா, வீடனன் கன்னி அப்படின்னு தான் அறிமுகப்படுத்துறா. அந்த திரிச்சடைக்கு சொப்பனம் காணிட்டா, நன்னா தூங்கிதான் திடீர்னு எழுந்தா, எழுந்துட்டு உடனே சொல்றா, அடி என்னடி பண்ணிட்டு இருக்க, சீதையை ஒன்றும் பண்ணாது, இப்பதான் நான் சொப்பனம் கண்டேன், கேளுங்க அப்படின்னு விட்டான். உடனே அழைக்கிறா, என்னடி சொப்பனம்னா, நம்ம ராஜா ட்ரெஸ் எல்லாம் நல்ல சேப்புகிற ட்ரெஸ் எல்லாம் உடுத்திட்டு உடம்பெல்லாம் எண்ணெயை பூசிட்டு எரும மேல உட்காந்துட்டு தென் திசை பக்கம் போகிறத பார்த்தேன், அதாவது மரணத்துடைய அறிகுறி இதெல்லாம். அதே சந்தர்ப்பத்தில் சீதையுடைய ஆதிகார ராமன் அப்புறம் சொன்ன லக்ஷ்மணன் இவாள்லாம் வெண்பட்டு உடுத்திட்டு அழகா புஷ்ப விமானத்தை வந்து சீதை ஐசிட்டு போகிறத பார்த்தேன், இது இல்லாமல் ஒரு குரங்கு வந்து லங்கையை கொளுத்துறதையும் பார்த்தேன். அந்த குரங்குதான் மேலே உட்காந்து பார்த்துட்டு இத்தனையும், ஓ இது ஒன்று இருக்கோ அப்படின்னு அவருக்கு ஒரு ராம சங்கல்பம் பிறகு, லங்கையை கொளுத்துற சங்கல்பம். இந்த திரிச்சடை இந்த அரக்கிகளுக்கு விஷயம் சொல்ற மாதிரி சீதையை ஓரக்கண்ணால பார்த்தா உனக்கு நல்லதுதாமா நடக்கும், சொல்றத புரிஞ்சுக்கோ, நிச்சயமா நீ ராமனை அடைஞ்சிடுவாய், ராவணன் என்ன பண்ணாலும் அவன் அடைய முடியாது. அந்த ரங்கம் சொன்னேனோ திரிச்சடையை போலே அப்படின்றா திருக்கோள் பெண்கள் லைன்னு சொல்ற குழந்தை. அந்த ரங்கமா தாயா இருக்கு தைரியத்தை கொடுத்துட்டா, அப்பதான் ராவணன் வரான், திட்டான், பயமுறுத்துறான், வாயில வந்தபடி எல்லாம் பேசுனா, அப்பதான் ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே பாஞ்சு தலைக்கிண்டி போடலாமான்னு தோணி. ஆ சமயத்துல மண்டோதரி அழகா சமாதானம் பண்ணி இவளை ஐஷிண்டு போறா, ஐஷிண்டு போறா. அந்த சமயத்துல இடங்கள்ல புஷ்பங்கள்லாம் வெள்ள வெளியேறு இருக்கு. அழகா ராமச்சரித மானஸ்ல மற்ற இடத்தெல்லாம் பார்த்தா அழகா வெள்ளைன்னு எழுதிட்டு ஆஞ்சநேயர் சொன்னார், இல்ல நான் சிவப்பு புஷ்பம் தான் பார்த்தேன் ஆகி பண்ணார். அப்ப துளசிதாசர் சொன்னார், இல்ல வெள்ள புஷ்பம் தான் இருந்தது, உன் கண்ணுக்கு சிவப்பாவா தெரியும். அது எப்படின்னா இந்த சீதா படுற பாடு ராவணன் படுத்துற பாடு பார்த்த உடனே ஆச்சரிய கோலத்தை கண்ணு சிவந்து போயிடுத்தான், அந்த சிவப்புல பாக்குற புஷ்பம் எல்லாம் கூட சிறப்பா தெரியும், மஞ்சகாமாலகானுக்கு எல்லாம் மஞ்சளா தெரியற மாதிரி உனக்கு அந்த கோபத்துல அப்படி தெரிஞ்சது. நான் சொல்றது உண்மையா இல்ல, சீதை கிட்ட கேளுட்டான் அந்த சீதை சொன்னா, வெள்ளையாத்தான் இருந்தது ஆச்சரியா, நீ கோபத்துல பார்த்ததுனால அது சிவப்பா தெரிஞ்சதுன்றான். அந்த மாதிரி ஆச்சரியர் பார்த்தா ராவணன் வந்தான் திட்டினான், அப்ப ராவணன் வந்து அப்படி எல்லாம் மடக்கி வச்சுக்கிறாளாம் தாயா, தன்னோட அங்கங்கள்லாம் நம்ம பார்க்கறான் இல்லையா, அதனால காலெல்லாம் அப்படி குத்திட்டு அப்படி கட்டிட்டு தன்னுடைய ஸ்தனங்கள்லாம் தெரியாதபடி இப்படி மறைச்சிக்கிறான். ராவணன் வந்த உடனே ஒரு புல்ல கிள்ளி அப்படி போடுறான் தாயார், எதுக்குதானா இந்த புல்ல கிள்ற மாதிரி உன் தலையை கிள்ளி போட்டுருவான் தயல, எங்க ஆட்டுக்காரர் வந்து உன்னை வதம் பண்ணி என்னை தூக்கிட்டு போகணும், அவர் பெருமையை காப்பாத்துறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஏதோ பலமில்லாதவன்னு நினைச்சுடாதே, நான் நினைச்சா க்ஷண நேரத்துல இந்த ஜகத்தையே அழிச்சு போட்டுடுவேன், ஜகத்தையே சுஷி பண்ணக்கூடிய பலம் எனக்கு புள்ள கிள்ளி போட்டாங்க, புள்ளவட நீ தாழ்ந்தவன் அப்படின்னு ராவணன் விதவிதமா எல்லாம் சொன்னா தாயார் இதற்கும் மசியல கத்திட்டு அவன் போயிட்டான். அப்ப ஆஞ்சநேயமூர்த்தி பார்த்தா இந்த ராட்சசிகள்லாம் ஓரத்துல உட்காந்துட்டா அப்படி அவாவா கண்ணு சொல்லி தூங்க ஆரம்பிச்சுட்டா. தாயார் பார்த்தா இப்படி ஒரு ஜீவிதம் போகணுமா, நமக்கு சாக கூட முடியல, இந்த லங்கையில நான் ஒரு புண்ணியமுமே பண்ணலையா, இந்த லங்கையில எனக்கு விஷம் கொடுக்க கூட ஆள் இல்லையா, தாயார் ஓன பல சந்தர்ப்பம் நமக்கே தோன்றது, செத்து போனா தேவை, எதுக்கு வாழணும், ஏன் வாழணும், என்னத்துக்கு வாழணும், இவ்வளவு அவமானப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சமத்தினோட வாழணுமான்னு தோணி போயிட்டு வர தாயார் அப்படியே பண்றான். இதுக்கு மேல என்னத்துக்கு வாழ்க்கை, பிரபுவோ வரா மாதிரி தெரியல, என்னை தேடுறதுக்கு ஆள் அனுப்பினா மாதிரியும் தெரியல, என் துக்கத்துக்கான முடிவும் தெரியல, இவன் படுத்துற பாடும் முடிகிற மாதிரியும் தெரியல, இதெல்லாத்துக்கும் சுலபமான ஒரு முடிவு உசுர விடுறது, எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் உசுர விட்டாச்சுன்னா பிரச்சனை, அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பம், என்னதான ஆகட்டும் கடைசி வரைக்கும் வாழ்ந்து பார்க்கணும். இந்த தற்கொலையை போல ஒரு கொடூரமான பாபம், அதை நினைக்கிறதே பரம பாபம்,
பகவான் கொடுத்த ஜீவிதம், இவ்வளவு நாள் காப்பாத்தினவனுக்கு அவனுக்கு காப்பாத்த தெரியாதா? நிச்சயமா காப்பாத்தணும். மிருகங்கள்லாம் தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை, இந்த மனுஷ கூட்டம் மட்டும்தான். எல்லாம் ஆறறிவு ஆறறிவு சொல்லி எல்லா ஏடாகுடத்தையும் பண்றதே மனுஷ கூட்டம் தான். மிருகங்கள்லாம் சமத்தா வாழ. ஆச்சரியமா தாயார் பார்த்தா தற்கொலை பண்ணிக்கலாம்னு தோணி போயிடுதான் தாயாருக்கு. தாயாருக்கே தோணி போயிடுச்சா என்ன பாடுபடுத்திருப்பான்னு பாருங்க. அந்த பாடுபடுறாளாம் தாயார். சமயத்தை நமக்கே தோணும், இவ்வளவு கஷ்டப்படுறோம், இவ்வளவு கோவிலுக்கு போறோம், இவ்வளவு நாமஜபம் பண்றோம், இவ்வளவு பூஜை பண்றோம், இவ்வளவு பிரார்த்தனை பண்றோம், சுவாமியே கண்ணையே திறக்கிறேன். சுவாமி கண்ணு மூடவே இல்லை, அப்புறம் தான் திறக்கிறது. மனுஷன் கண் பாராமுகமா இருக்கா, கண் மூடிட்டு இருக்கா, நன்னா பார்த்துட்டு இருக்கா, நன்னா பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஏன் நஷ்டம் வருது, அப்ப ஏன் கஷ்டம் வருது அப்படின்னா, நமக்கு இந்த வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிய இருக்கிறாங்க. இது இவ்வளவுதான் ஜெகத் வித்யா. சங்கர் ரொம்ப அழகா சொல்றாரு, இது இவ்வளவுதான், இதுக்கு மேல இதை எதிர்பார்க்காத, இது இவ்வளவுதான் புரிஞ்சுட்டு உன்னுடைய வீடான வைகுந்தம் போகிற வழிய பா. சுவாமி சாந்தானந்தபுரி மகாராஜ் சொல்றார், நம்ம ஹரிஹோம் அப்படின்னா சுவாமி அங்கே ஹரி ஹோம் அப்படின்றார். இங்கிலீஷ் சொல்றாரா சுவாமி, டச்சு ஆறாறு ஹரி ஹோம். உன் வீடு இங்க இருக்கு, எது இங்கே சுத்தி இருக்க, ஹரி ஹோம் ஹரி ஹோம் அப்படின்னு சொல்றாரு சுவாமி. அப்படிதான் சாந்தானந்தபுரி மகாராஜ் சொல்றார், நம்ம இடம் இது இல்லை, நம்ம வீடு இது இல்லை, நம்ம உலகம் இது இல்லை, நம்ம வீடு வேற, நம்ம அட்ரஸே வேற, நமக்கு இங்க அட்ரஸே கிடையாது. நம்ம நினைச்சிருக்கோம் பாதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு, ஆஹா நம்ம அட்ரஸே கிடையாது. நம்ம ஏதோ வந்திருக்கோம், அட்ரஸை தொலைச்சிட்டு சுத்தின்னு இருக்கோம், ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு ஜங்ஷன்ல நின்றுன்னு இருக்கோம், தெரு தெருவா அலைஞ்சிட்டு கிடக்குறோம். நம்ம வீடு பரமபதமாகிய வைகுந்தம். அங்க போகிறதுக்கான வழியை பார்த்துட்டு அதை அடையறதுக்கான பிரயத்தனத்தை பண்ணிட்டு போகணும். மற்றதெல்லாம் நடக்கிறது நாராயண செயல்னு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டோம் அப்படின்னா கஷ்டம். தாயார் பார்த்தாலும் தற்கொலை பண்ணிட்டு விடலாம். ராமன் அழும்பொழுதெல்லாம் ஆசிரியர் நினைச்சா என்ன ஒரு மனுஷன், போயும் போயும் ஒரு பொம்பளைக்காக இந்த அழுகி அழறாருன்னு. இப்ப சீதா மாதாவை பார்த்தோம் நினைச்சாராம், இன்னும் ராமன் எப்படி உசுரோட இருக்க, இப்படிப்பட்ட உத்தமமான ஒரு பத்தினியை விட்டு ஒருவேளை துக்கத்தை அனுபவிக்கிறதுக்குனே சரீரத்தை வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நினைச்சான். சில பேர் சொன்னாலே அவள் எப்போ பார்த்தாலும் துக்கம் மாத்தி மாத்தி, அந்த மாதிரி ராமனை மாதிரி கஷ்டப்பட்டவா யாருமே கிடையாது, சீதையை மாதிரி படாத பாடுபட்டவா யாரும் கிடையாது. மகாபாரத தர்மன் சொல்றார், இந்த மாதிரி கஷ்டப்பட்டவா யாரா உண்டான்னு. அப்ப அவளோட குரு ரொம்ப பீதிக்காரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணத்தை சொல்லிட்டு, இந்த மாதிரி அவளை கஷ்டப்பட்டா இல்ல சுவாமி, நான் தான் கொழுப்பு எடுத்து போய் தாயக்கட்டை ஆடி, நான் தான் பணைய வச்சேன், எனக்கு இது நியாயமான தண்டனை தான், இதை விட ஜாஸ்தி கூட கொடுக்கலாம். ராமன் மாதிரிலாம் இதில் கஷ்டப்பட முடியாது, ராமன் மேல ஒரு குற்றம் இல்லை, சீதை மேல ஒரு பாவம் இல்லை, ஆனா இந்த பாடுபட்டா அப்படின்னா வாழ்க்கை இவ்வளவுதான். வாழ்க்கை எப்படி வேணா வரும், என்ன வேணா நடக்கும், எப்படி வேணா மாறும். ஆனா நாம பாட்டு பகவத் தியானம் பண்ணிட்டு பகவான் அடையிறத லட்சியமா போயிட்டே இருக்கும். ஜனனம் மரணம் எல்லார் வீட்லயும் உண்டு, எல்லார் வீட்லயும் உண்டு, எல்லாரும் ட்ரெயின்ல ஏறியாச்சு. அவா வாழ்க்கை எங்க உண்டாங்க, இறங்கிட்டு போயிட்டே இருப்பான், என் கூட இவ்வளவு தூரம் வந்தேட, என் கூட கடைசி வரைக்கும் ஆற்றுக்கு வாங்கணும் ட்ரெயின் ஃப்ரெண்ட் யாராவது சொல்ல முடியுமா? அந்த மாதிரிதான் இந்த வாழ்க்கையும் ஒரு ட்ரெயின் ஜேர்னி மாதிரி தான். சில பேர் ஏசியில போறா, சில பேர் அம்ரிசர்ல போறா, சில பேர் ரிசர்வ்ல போறா. அவா வாழ்க்கை இடம் வந்தா இறங்கித்தான் ஆகணும், அதுக்கு மேல டிராவல் பண்ணா டிடிஆர் குடிச்சு இறங்கி விட்டுருவா. நிறைய பேருக்கு போகிறதுக்கு ஆசையே வராது, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமே இருக்கலாமே இருக்கலாம் எமதனால வந்து அழிச்சிட்டு போயிடுவா. அவ்வளவுதான், நேரம் வந்தாச்சு இறங்கி போயிட்டே இருக்கணும். யார் மேலையும் அதனால பிரீத்தி வைக்க வேண்டாம், அப்படி அர்த்தம் இல்லை. இது இவ்வளவுதான் யதார்த்தம், யதார்த்தம். காதல சூரியன் வந்துட்டு சந்தோஷப்படுறோம், சாயங்காலம் அஸ்தமனம்ன்றது மறந்து போயிடணும். அச்சோ ராத்திரி வந்துட்டேன்னு பயப்படுறோம், இன்னும் ஒரு 8 மணி நேரம் ஆயாச்சுன்னா பகல் வந்துடும் தோண மாட்டேன், எல்லாம் ரிவர்ஸ்லயே பார்க்கணும். ராத்திரி வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என்ன ஆச்சு 12 மணி நேரம் பகல் வெளிச்சம் வந்தே ஆகும், ஐயா பகல் வந்துடுது, 12 மணி நேரத்துல போயிடும், ஜாகிரத ஜாகிரத ரெண்டுமே உண்டு. வாழ்க்கை சரியா புரிஞ்சுக்கிற வரைக்கும் தொந்தரவு கிடையாது. பெரியவாசான் பிள்ளை சொல்றா, அண்ணா பெய்ய வெயில் காலம் பானையில சிலம் விட்டு வச்சிருக்கோம், போக வர சாப்பிட்டுட்டே இருக்கும், ஆஹா அப்பா என்னமா இருக்கு என்னமா இருக்கு என்னமா இருக்கு, திடீர்னு கடைசியில் தண்ணி விட்டு சொல்லிட்டுனா தண்ணியே இல்லை, ஓ தண்ணியே இல்லையே யாரும் பார்க்கலன்னா நம்மளும் தானே குடிச்சிருக்கோம். அந்த மாதிரிதான் நம்முடைய ஆயுசில நாட்கள் கழிஞ்சுட்டே இருக்கு, கடைசியில சுரண்டு போத்தான், ஓ இவ்வளவு நாள் இருந்தேனே. இப்ப அதுக்கு மேல எக்ஸ்கியூஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, கிளம்பு ஐஸ் கூட பிடவிலே உட்கார்ந்து இருக்காரு யமதர்மராஜா. பயமுறுத்துல யதார்த்தத்தை சொல்றேன், சத்தியமா தானே, முதுகுல உட்காந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கா, எப்படா பாயிச்சுட்டு போலாம் காத்துட்டு இருக்கா யம தர்மராஜா. அதனால நம்ம பார்க்கணும், பிரயத்தனப்படணும், பகவானுக்கு வழியில் இருக்கணும். சீதா பிராட்டி பார்த்தால என்னத்துக்கு வாழ்க்கை உசுரை விட்டுடும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கூந்தல் இருக்கு இல்லையா கேசம்,
அதுலயே தூக்குகையில போட்டு அப்ப எவ்வளவு இருக்கு பாத்துருவோம், முடி முடிய அப்படி தூக்குகையில மாதிரி மேல போட்டு சுருட்டி அது கீழே போட்டு அதுல ஒரு சுருக்கு போட்டு அதுல இவன் தொங்கறாங்கன்னா எப்பேற்பட்ட முடி இருந்திருக்கும் தாயாருக்கு நீங்க பாத்துக்கணும். ரொம்ப அழகா இருக்கும் தாயாருடைய குந்து, அவ்வளவு நீளம் உண்டு. அங்கநாயகி தாயார் பார்க்கணும் அழகான நீண்ட கருங்குந்தல் ராதிகாரான் கருணாக பாம்பு போலே வர்ணிச்சுட்டார் ரூப கோஸ்வாமி. சனாதன கோஸ்வாமி கோச்சு விட்டார், அது எப்படினா என் ராதிகா பிரேமஸ்வரூபி அவளுடைய கூந்தல போய் கருணாகம்னு சொன்ன சீ போகணும்னு வந்துட்டார். வெளியில வெளியில வந்து நின்னா ஒரு மரத்துக்கீழே கிருஷ்ணனும் ராதிகாவுமா நிக்கிறா. அப்ப பார்த்தா ராதிகா தலைக்கு மேல ஒரு கருணாகம் தொங்கின்னு இருக்கா. ஐயோ அப்படி வேகமா போய் அந்த பாம்பை பிடிச்சி இழுத்தா ராதிகா ஆ அப்படி கத்தினான். உடனே கிருஷ்ணன் கத்தினா, யாராணி என் ராதிகாவுடைய கூந்தலை இழுத்தாய் அப்படின்னா. அப்ப உடனே கிருஷ்ணன் இல்ல பெரிய கருணாக பாம்பு போல இருந்ததுன்னா. உடனே பகவான் கோச்சிருந்தான், பிரேமஸ்வரூபினி ராதிகாவோட கூந்தலை பார்த்து கருணாகம்னு சொன்னியோ அப்படின்னா. சனாதன கோஸ்வாமி புரிஞ்சு கொடுத்து, சுவாமி ரூப கோஸ்வாமி சொன்னது சத்தியம்தான், நான் அவரை கோச்சிருந்தது தப்பு. நேர போய் ரூப கோஸ்வாமி காலில் போய் விழுந்தான். தன் அழகு தாயாருடைய திருக்குந்தல் அதிகம். இந்த காணும் பொங்கல் சமயத்துல நாங்கிலி வானமாமலை திவ்ய தேசம் காணும் பொங்கலுக்கு வந்து தாயார ஜீயர் பொண்ணு அப்படிதான் ஐதீகம் உண்டு. இந்த ஜீயராத்துக்கு வருவான், தாயாருக்கு தைல ஸ்நானம் பண்ணுவான். இந்த ரெண்டு பக்கம் தாயாருக்கு அப்படி தைலம் தேய்ச்சி நீங்களா போட்ட நுனி முடிச்சு போட்டு அதை அப்படி முன்னாடி போட்டுட்டு அப்படி ஒரு திருவீதி உலா வருவான். அப்புறம் குளிச்சுட்டு அந்த எல்லா கூந்தலும் ஒன்னா எடுத்து கீழே நுனி முடிச்சு போட்டு தலையில புஷ்பம் தூண்டிட்டு அப்படி ஒரு திருவீதி உலாவான். பார்க்கறதுக்கு ஆயிரம் கோடி கண் வரும். அத்தனை அழகா வெள்ள வெளியேறும் ட்ரெஸ்ஸை உடுத்து வெண்பட்டு உடுத்திட்டு ஜோரா தலைய புஷ்பம் அடிச்சுன்னு தாயாரத பார்க்கணும். அச்சோடி ராஜாத்தின் திருஷ்டி சுத்தணும். அவ்வளவு அழகா இருப்பான். சூடகமே தோள்வளையே தோடே செழிப்பூவே பாடகமே எற்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் ஆண்டாள் திருப்பாவில் வர்ணிக்கிற மாதிரி சர்வாபரண பூஷிதையா தாயார் இருப்பான். தண்டரிபுரத்துல ருக்குமாயிக்கு அலங்காரம் பண்றதை பார்க்கணும். என்ன அழகா பண்ணுவா தெரியுமா? இப்ப தாயார் பாண்டரங்கன் ரெண்டு நிமிஷத்துல ரெடி ஆயிடுவார், தாயார் அரை மணி நேரம் ரெடி ஆகுவார். நெத்தியில பொட்டு வெப்பா பாருங்க வச்சுட்டே இருப்பான். நான் யாத்திரையாட சொன்னேன், உங்களெல்லாம் சீக்கிரம் கிளம்பணும் சொல்லி பிரயோஜனமே இல்லை. தாயாரே அப்படிதான் இருக்கா, ஜெகஜனனியே அப்படிதான் இருக்கு, அப்புறம் தான் நீங்களாம் அப்படி இருப்பாள் அப்படின்னு சொல்லி சத்திய வேணா அவ்வளவு வழக்கி அந்த கூந்தலை கொண்டு தற்கொலை பண்ணிக்கணும் தாயார் தீர்மானம் பண்ணிட்டாள். ஆஞ்சநேயருக்கு புரிஞ்சு போயிடுது, சோ இது விபரீதம் நடக்க போறது அப்படின்னு சொல்லி இப்ப நேரம் தும்மு போய் குதிச்சு அம்மா தற்கொலை பண்ணிக்காதீங்கன்னா பயத்திலே உசுரம் விட்டுடுவான். இது குரங்கு போய் திரும்பி குதிச்சு பேசிட்டுனா உடனே ஆசிரியர் சிந்தனை பண்ணாராம், என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணி கோசல தேசத்துல பேசுற மாதிரி அந்த துவனியில ராம கதையை இவர் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். ஏன்னா மிருத சஞ்சீவனி எதுன்னா பகவன் நாம சங்கீர்த்தன். மிருத சஞ்சீவனி மரணத்திலேருந்து காப்பாற்றும், மரணத்திலேருந்து மீட்டு மோட்சமும் தரக்கூடியது பகவன் நாம சங்கீர்த்தன். அதனாலதான் சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவின் நிகண்டெழுத்தினாள் அப்படின்றார் கம்பர். அந்த மாதிரி அழகா பார்த்தா ஆஞ்சநேயர் அழகா ராமகதை சொல்ல ஆரம்பிச்ச தசரதன் ஒருத்தர் இருந்தார், யஜ்யம் எல்லாம் பண்ணார், அழகா பாயசம் வந்தது கொடுத்தார். கௌசல்யாவுக்கு அழகான ராமன் பிறந்தான், நன்னா கருமையான ரூபம் உடையவன் அழகா. இதுவரைக்கும் இந்த ராமாயணத்தை பெரிய அட்வான்டேஜ், மாத்தி மாத்தி திரும்ப திரும்ப அது வரைக்கும் நடந்த ராமாயணத்தை யாராவது ரீகா பண்ணிட்டே இப்ப கதை மறக்கவே மறக்காது. பாகம் ரொம்ப கஷ்டம், ரீகா பண்றதும் கஷ்டம், சொல்றவாளுக்கும் கஷ்டம், புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம், எங்க யார் பேசுறானே தெரியாது. ஏதோ பரிஷத்து மகாராஜன் சுகபிரமத்தின் கேள்வி கேட்கலான்னு பார்த்தா பதில் விதுரன் சொல்லிட்டு இருப்பார். ஆனா விதுரன் இங்கேந்திரா வந்தா கூட அவர் மைத்திரிட்ட கேள்வி கேட்டான்னு இவா ரெண்டு பேர் கேள்வி இவருக்கு அப்படின்னா தர்ம நாகர் கிட்ட கேட்டான்னு கடைசி வரைக்கும் நம்ம புரியும் யாரும் யாருக்கும் பேசினா. இதெல்லாம் சொல்லிட்டே இருப்ப டக்குனு பார்த்தா சவுனகாதி முனிவர் சூத பௌராணிகள் சொல்லிட்டு இருக்காருன்னு இவா எங்கடா நடுவில் வந்தான்னு தோழிப்படும். ஆனா ராமாயணத்து அந்த பிரச்சனையே கிடையாது, ஒரே மாதிரி பயின்று இருக்கும். அதுவும் ராமச்சரித்த மானசம் அத்தியாத்ம ராமாயணம்லாம் சிவபெருமா பார்வதி தேவி இவா ரெண்டு பேருடைய சம்பாதமாகவே பயின்று இருக்கும். சிவபார்வதி சம்பாதம் தான் ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி இந்த ராமாயணத்தை ரொம்ப விசேஷம் அழகா ரீக முழுக்க இதுவரைக்கும் நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்றா பெரியாழ்வார். ஒரு பத்து பாசுரத்துல இந்த ராம விஷயத்தை லீலையை அழகா ஆஞ்சநேயர் சொன்னதாகவே பாட்டு பாடுறார். அன்னைக்கு கூட சொன்ன அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகும் தீர்ந்தோடி வித்த கணே ராமாவும் சித்திர கூட திருப்ப சிறுகாப்பை முளை தீர்ந்த எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. உடனே சீதா விராட்டி பார்த்தா, ஆ இது கனவா? கனவுனா நான் தூங்கணுமே, நான் தான் தூங்கலையே. அப்ப இது பிரத்யட்சமா சத்தியமா? இந்த லங்கையுடைய ராட்சசர்கள் தேசத்துல ராம கதை கேட்குமா, ராமநாமம் கேட்குமா? ஒருவேளை என் கற்பனையோ
ஏன்னா கபமாத பித்தத்த சமயத்துல இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியும். பித்து பிடிச்சு போயிருக்கா இல்லையா, சமயத்தை அவன் பார்க்கலாம். எப்பயோ நடந்த விஷயத்த அவ இப்ப நடக்கிற மாதிரியே பேசிட்டு இருப்பான், காலமெல்லாம் மாறி போயிருக்கும். ஆனா அவளுக்கு அந்த ஒரு விஷயத்த புத்தி சுவாதீனம் இல்லாம போச்சு, அது மட்டும் மறக்காது, அப்படியே ஞாபகம் இருக்கும். நிறைய பேருக்கு இன்னைக்கு பார்க்கின்சன் ஒரு வியாதி எல்லாம் உண்டு, வயசானவாருக்கு. அவளுக்கு என்னன்னா பகலெல்லாம் நின்னா தூங்குவா, ராத்திரி நின்னா ஃப்ரெஷ்ஷா முடிச்சுட்டு இருப்பான். நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கும், பக்கத்துல இருந்த ஞாபகமே இருக்காது. பாத்ரூம் போறேன்னு போவா, போக மாட்டான், ஃப்ளஷ் பண்ணிட்டு வந்துடுவான். கேட்டா போயிட்டேன் அப்படின்னு மறந்து போயிடும், அதுக்குள்ள மறந்து போயிடும். ஆகாரம் சாப்பிடாமலே போய் கையெழம்பிடும், அந்த மாதிரிலாம் உண்டு. அந்த மாதிரி தாயா நினைச்சா நமக்கு ஏதோ கபவாத பித்தத்துல ஒரு ஏற்ற இறக்கத்துல புத்தி சுவாதீனம் இல்லாம போயிடுது போறதுக்கு அப்படின்னு நினைச்சா. ஆனா அப்ப கூட ராமகதை கேட்காது, அப்ப என்னமானு கேட்கும். நல்லா தெள்ள தெளிவா ஒரு ராமகதை புதுசா ஒரு மதுர தனியில கேட்கறது. யார் சொன்னா யார் சொன்னான்னு பார்த்தா இவர் சொல்லிட்டே இருக்காரு. மரத்து மேல ஒரு குரங்கு சொல்லிட்டு, சின்னதா ஒரு பூனை குஞ்சு சைஸுக்கு ஒரு குரங்கு சொல்லிட்டு, ஐயோ குரங்கை பார்த்துட்டேன்னு தாயார் வருத்தப்படுறான். ஆனா சொப்பனத்தை குரங்கை பார்த்தா ரொம்ப கஷ்டம், ஆனா இந்த குரங்கை பார்த்தா ரொம்ப நல்லது. தாயார் பயந்துட்டு ஐயோ குரங்கு முகத்தை முடிச்சுட்டேன்னு என்ன ஆகமோ நெடுங்கிறான். ஆனாலும் பார்க்கல, அவனை பார்த்த உடனே மனசுல ஒரு சமாதானம், உசிர விடணுன்ற புத்தி போயிடுதான். பகவான் கிருபை பண்ணுவான், அதுதான் ஆச்சாரிய கிருபை. நமக்கு எப்படா ஆச்சாரியனுடைய பலம் தேவைப்படுறது அப்படின்னா எல்லாம் தோத்து போயிடுது, இனிமேல் வாழ்க்கையில ஒண்ணும் இல்லை, எல்லாம் முடிஞ்சாச்சு, இனிமேல் என்ன இருக்குன்னு ஆச்சாரியம் சொல்றாரு சுவாமி இருக்கார். ஏன்னா பரிசுத்த மகாராஜன் அப்படிதான் ஏழு நாள்ல மரணமாச்சேன்னு வருத்தப்பட்டான். அப்ப சுகபிரம்மன் சொல்றா, அடப்போடா கட்வாங்கன்ற ஒருத்தனுக்கு ஒரு முகூர்த்தம் தான் வாழ்க்கை இருந்தது, அதுலயே அவன் மோட்சம் அடைஞ்சு விட்டான். அவனுக்கு ஒரு வாரம் இருக்கிறான், ரொம்ப அழுத்திக்காது என்ன, ரொம்ப ஓவரா சீன் காட்டாது. ஒரு வாரம் இருக்கணும், ஒரு வாரம் தானே, ஒரு வாரம் இருக்கு, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு, தெரிஞ்சுதான் அப்படின்ட்டா. நம்ம எதை பெருசா பாக்குறோமோ குரு சின்னதா காட்டுறது, எது அல்பம் நினைக்கிறோமோ அது பெருசுன்னு காட்டுறோம், அதுதான் குரு பலம். ஆசிரியரை பார்த்த உடனே தாயாருக்கு கொஞ்சம் வாயு புத்திரன், ஏன்னா உசுர விடலாம் நினைச்சவள பிராணனை கொடுத்து காப்பாத்திட்டாங்க, அதனாலேயே இவன் வாயு புத்திரன்னு தாயார் தெரிஞ்சு போயிருக்கான். அழகா ஜோரா அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு, சீதா பிராட்டி பஞ்சபூதங்கள் ஒன்றும் சொல்லும்படியான பூமியில இருந்து ஆவல் பதிச்சோம், அதனால அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு. நம்ம ரொம்ப அழகா வர்ணிக்க உடனே தாயார் பார்த்தா இது ஒண்ணுமே அப்படி இல்லை, ராட்சச மாயையோ நினைக்கிறார். அப்பா அழகா அவர் சொல்றார், அம்மா நான் ராட்சசம்னா இல்லையம்மா, அடியேன் ராமதூதன் ஆஞ்சநேயன் அடியேன் தாசானுதாசன் அப்படின்னு. தாயாருக்கு ஒரு சமாதானம் வந்து உடனே கொஞ்சம் நிதானமான ஒரு மரத்தை குதிச்சாரு, குதிச்சோடனே பயந்துட்டான், ஐயோ ராட்சச கூட்டம் அப்படின்னா மாயெல்லாம் பண்ணுமே. ஒரு குருவுக்கு எவ்வளோ டென்ஷன் பார்த்துக்கோங்க, ஒவ்வொருத்தர்கிட்டையும் நிரூபணம் பண்றது போல ஒரு கஷ்டமான விஷயம் லோகத்தை எதுவுமே கிடையாது. நம்ம யாராவது திரும்ப திரும்ப சந்தேகப்பட்டா அவ சங்காரத்தமே வேண்டாம்னு ஒதுங்கி போகுது. ஆனா சத்குருமார்க்கு அப்படி ஒதுங்கவே முடியாது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிஷ்யா கிட்டையும் அக்னி பரீட்சை பண்ணி தன்னை சுத்தம் சுத்தம் சித்தம் நிரூபணம் பண்ணி காட்டினால் ஒழிய கூட இருக்க மாட்டான். ஏன்னா ரத்த சம்பந்தம் இல்லையே, பண சம்பந்தம் இல்லையே, இது ஆத்ம சம்பந்தம் ஆச்சு, ஆத்மாவே கண்ணுக்கு தெரியலையே, இருக்கான்னு வேதம் சொல்றதுனால ஒத்துக்கிறவன் ஒழிய நம்ம ஆத்மான்னு உணரவே முடியலையே, இதுல எப்படி குரு மேல நம்பிக்கை வரும், அதுதான் குரு பலம். அதை தாண்டி 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 நிரூபணம் பண்ணிக்கொண்டே இருக்கார்கள். உடனே தாயார் பயப்படணும், அம்மா பயப்படாதீங்கன்னு சொல்லி திரும்ப எல்லாரும் சொல்றார், எல்லாம் சொல்லிட்டு அழகாக இது வரைக்கும் நடந்த. அப்ப தாயார் கேட்கிறார், நீ வானரமாச்ச, நீ எப்படி ராமனோட சேர்ந்தார்? உடனே அவர் சொல்றார், உங்களை புரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் திருடிட்டு வந்தார், அப்ப எங்க மகாராஜா சுக்ரீவன் இருக்கா, அவர் சொன்னார், அதனால உடனிருந்து உனை தேட. அப்ப சொல்றார், நீ பொன்மான தேடிட்டு கண்டுட்டு உங்க காத்துக்காட சொன்னோன்னு, அதுதான் தெரிய தப்பு, அதான் அந்த தப்பு பண்ணணும். ஒன்னு அவரை தேடு மான தேடிட்டு சுவாமியோட பின்னாடி அவங்கத்தினான்னு சொல்லி லக்ஷ்மணன் கூட இந்த பக்கம் ராவணன் வந்து உன தூக்கிட்டு போக இது வரைக்கும் நடந்து உனக்கு தெரியும், அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாம் சொல்றா, சுக்ரீவ சக்கியம் சடாயு மோக்ஷம் கபந்த வதம் சபரி மோக்ஷம் எல்லாம் சொல்லிட்டு, அப்போ உன்னை தேடணும்னு சொன்னா என்னை தேடணும் வந்தா, இப்படி எல்லாம் நடந்ததுமா, அதனால நான் உங்ககிட்ட வந்தேன். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் காக்காசுர விருத்தாந்தம் இதெல்லாம் சொன்னார். எல் அல்லியம்பு மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய் துணை மடல்கண் மடமானே எல்லியம்போது இருந்திருத்தல் இருந்ததோர் இடவகையில் மல்லிகை மா மாலை கொண்டு அங்கு ஆர்த்ததும் ஓர் அடையாளம். அது பெரியாள் விசேஷமா சொல்ற ஒரு ரகசிய விருத்தாந்தம் பெருமாள் சொல்லி அனுப்பிச்சிருக்காரா, அந்த விருத்தாந்தத்தை சொல்லு சீதைக்கு, அப்பதான் நீ ராமதூதன் நம்புவாபி. அது பெருமாளுக்கும் தாயாருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயமா இப்ப ஆஞ்சநேயருக்கு சொல்லிக்கா, என்னடா
தாயார் பெருமாளும் ஒரு நாள் விளையாடிட்டு இருந்தாங்க, ஏகாந்தமா தாயம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்ப பணையம் என்னடா அப்படின்னா, தோத்தவர்களை ஜெயிச்சவர்கள் மரமோட மரமா நிக்க வச்சு கட்டி போடலாம் அப்படின்னு அன்னைக்கு பேசியிருக்கார். அன்னைக்கு பார்த்து சுவாமி தோத்து போயிட்டார். உடனே தாயார் பரம சந்தோஷப்பட்டு பத்மநாபு மரப்பிரபுவும் இருக்காரு, அந்த மரப்பிரபுவ மரத்தோட நிக்க வச்சு நன்னா மல்லிகை மாலையை கொண்டு கட்டி போட்டான். எல்லியம் போது இனிதிருத்த இருந்தது ஒரு இடவகையில் அழகா மல்லிகை மாலை கொண்டு அங்கு ஆர்த்ததும் ஓர் அடையாளம். நீ மல்லிகையினால சுவாமியை கட்டி போட்டியம்மா, தாயார் குப்பன் பாபா சிறந்து கொடுத்தாமா, எனக்கு அவருக்கு தானே தெரியும், உனக்கு அப்புறம் தெரியும். அவர் தாமா சொன்னார், சொன்னா நான் ராம தூதன்னு நீ நம்புவேன்னு சொன்னார். அப்ப கூட தாயார் கொஞ்சம் ஒரு ஓரத்த ஒரு சம்சயம் இருக்கு, ஒரு 90% வந்தாச்சு, 100% வரணும் இல்லையா, ஒரு குருவிடத்துல 100% வரவே வராது. அவர் நல்லவரா இருக்கா, அதையெல்லாம் நின்னா சொல்றா, இதெல்லாம் நின்னா பண்றா, இருந்தாலும் அப்படி இருந்தாலும் ஒரு கமா போடுவோம் பாருங்க. இந்த கமாவை அழிக்கிறது பெரிய பாருங்க, இந்த கமாவை அழிக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் இருக்கான் குருவிடா, நான் பகவன் நாமசங்கி. உடனே ஆச்சனையார் சொன்னார், அம்மா இந்தாம்மா இந்த மோதிரம் ஈது அவன் கை மோதிரமே ராம மோதிரத்தை அப்படி கணையாழி அப்படி கொடுத்தார். கொடுத்தவன தாயார் பார்த்து, இது என் ராமனோட மோதிரம், இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பகவன் நாம சங்கீர்த்தம் சொல்றவாதான் சத்குரு, நாம சங்கீர்த்தம் நமக்கு கொடுக்கிறவாதான் சத்குரு, நம்மள நாம சங்கீர்த்தனத்துல தலைக்க வைக்கிறவாதான் சத்குரு, நம்மள நாம சங்கீர்த்தனத்துல நம்பிக்கை ஏற்படுத்துறவாதான் சத்குரு. அதனாலதான் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரு ரொம்ப விசேஷம், அவ்வளவு சிரேஷ்டம், சும்மா கிடையாது, குருவா இருக்க முடியாது, சிஷ்யனா இருந்து சொன்னீங்க. அப்ப அழகா அதை கொடுத்த உடனே தாயார் பார்த்தா அந்த மோதிரத்தை பார்த்த உடனே பெருமாளுடைய மோதிரர்கள் தாயாருக்கு ஞாபகம் வந்ததுதான். இப்படிதானே போட்டுட்டு பார்த்து அழுத்தி இருக்குமே அந்த மோதிரம் அப்படின்னு பார்த்தா உடனே தாய் பெருமாளோட அடுத்தவர்கள் ஞாபகம் வந்தார். நடுவிரல், சுண்டு விரல், ஆள் காட்டி விரல், கட்ட விரல், அப்புறம் அந்த கை முழுக்க தெரிஞ்சுதான். தாயோட ஹிருதயத்தை உடனே பகவானுடைய முழங்கை தெரிஞ்சதான், தோள்கள் தெரிஞ்சதான், அழகான கழுத்து தெரிஞ்சதான், 4 திருக்கைகள்லாம் தெரிஞ்சதான். 2 திருத்தோள் நாராயண ரூபம் இல்லையா, அந்த 4 திருக்கைகள் சமயத்தை தெரியும். இப்போ 2 திருத்தோள்கள் தெரிஞ்சது அழகா, அகண்ட விசாலமான மார்பு பிரதேசம், ஆச்சரியமான திருநாவி, அற்புதமான திருத்தொடைகள், அதி விசேஷமான முழங்கால்கள், ஆச்சரியமான கணுக்கால்கள், அதி ஆச்சரியமான செந்தாமரை பாதங்கள், கருணீர திருமேனி, சக்கச்சவேன சிவந்த செங்கனிவாய், செந்தாமரை கண்கள், அழகான தீர்க்கமான நாசிகள், அழகான பெரிய காதுகள், ஜடாமுடி தெரிச்ச ரூபம், தோள்கள் அம்பராதூணி, கைகள்ல கோதண்டம், இத்தனையோட ராமச்சந்திர மூர்த்தி காட்சி கொடுத்துட்டார். இந்த ஒரு மோதிரம் தாயாருக்கு பூரணமா ராம தரிசனத்தை கொடுத்துருக்கு. உடனே தாயார் பார்த்தா ஒக்குமாலனுமான், ஆமா ஆமா ஆமா, இது என் ராமனோட மோதிரம் தான் சொல்லி தாயார் அந்த மோதிரத்தை வாங்கி அப்படி தலைவர் வச்சிருந்தாரா அப்படின்னு ஒரு சமாதானம். ரொம்ப துக்கத்தை இருக்கும்போது இந்த அம்மா கைகளுக்கு ரொம்ப பிடிச்சவாளோ தலைமையில் அப்படி தடவி கொடுத்தா பெரிய ஒரு ஆறுது, இல்லாட்டி நம்மளை ஆலிங்கனம் பண்ணிட்டா ஒரு ஆறுதல், நம்ம முதுகில் அப்படி தடவி கொடுத்தா ஒரு ஆறுதல், ஒன்றும் கவலைப்படாதேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் ஆறுதல், அதுக்கு சமமாக உலகத்தை எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் வர. இந்த மோதிரத்துக்கு தலைவர் வச்சுருந்தோடனே தாயாருக்கு ராமச்சந்திரமூர்த்தி நான் தலைமையில கை வச்சு ஒன்றும் இல்லாட்டி கவலைப்படாங்கிறேன். அபயம் சர்வபூதேவியோ அபயம், அபயம் ஏன் பயப்படுறேன், ஒன்றும் பயப்படாது. இந்த குழந்தைகள் நாயோ இதையே பார்த்தா அம்மா தாயாருக்கு ஒரு சமாதானம், தைரியம், நம்பிக்கை, வாழ்க்கையில ஒரு புது தெம்பு கிடைச்சு. தோத்து போயிடுறதே, மனசு விட்டு போயிடுறதே, மனசு விடாம இருக்கிறது தானே வாழ்க்கையின் ரகசியம். மனசுல சமாதானம் வந்துடுது தாயாருக்கு, கண்கள் ஆனந்த பாஷ்பம். உடனே தாயார் பார்த்தாலும் ஆஹா ஆஹா, அப்பயே அப்போ ஒரு நாள் வரல, இல்லைம்மா நீங்க எங்க இருக்கேன்னு தெரியலம்மா, சர்வஜனுக்கு தெரியல. ஸ்வயம் தாயாரா இருந்தா கூட சுவாமி அடையணும்னா ஒரு சத்குருநாதனும் அவசியம். இப்ப நமக்கெல்லாம் அபார மகிமா குரு மகிமா, அதி அதி அபார மகிமா குரு மகிமா, சத்தியம். அழுந்தோறும் அணைக்கும் அன்னை தான், விழுந்தோறும் எடுக்கும் அப்பன் தான், ஆனா எடுப்பார்க்கெல்லாம் கைப்பிள்ளை தான் சத்குருநாதர், சந்தேகமே கிடையாது. யார் எப்படி நினைக்கிறோமோ அதன்படி போகிறவர் சத்குரு. நம்மள பகவத் திருவடியில கொண்டு போய் சேர்த்தே ஆகணும். சங்கல்ப வெளியில் அலையிறான், தீவிரவாதி மாதிரி அலையிறான், தீவிரமா அலையிறான், எல்லாரும் பக்தியை கொண்டு ஐஸ்வர்யம் போகணும்,
எல்லாருக்கும் சுவாமியை காட்டணும், எல்லாரும் சுவாமி அனுபவிச்சு ஆகணும், வெட்டியா ஜென்மா போயிடப்படாது ஒரு வெறி கொண்டு அலையராளாம் சத்குருமார். அதனாலதான் எத்தரோ மகானுபாவலும் அந்தரிக்கு வந்தனம் அப்படின்னு மகாத்மாக்கள். ஜெய் போலோ சத்குரு மகாராஜ் ஜெய். சத்தியம் எத்தனை சம்பிரதாயங்கள், எத்தனை குருமார்கள், எல்லாம் இருக்கிறா பிரயத்னம்னா நம்மளை போல அதம ஜீவன்களை கடை சேரணும்னு அலைஞ்சிட்டு இருக்கா. தண்ணியில விழுந்து தத்தளிக்கிறவாளை காப்பாறதுக்கு ஓடுவா இல்லையா நீச்ச தெரிஞ்சுவான். அது போல சம்சார கூபத்துல சம்சார சாகரத்துல விழுந்த நம்மளை கைதூக்கி விடணும்னு அவாவா ஓடி வந்து வா வா வா. ஏதோ ஒரு சில பேர் அத்வைத குருவை பிடிச்சிருக்கிறார், சில பேர் விசிஷ்டாத்வைத குரு, சில பேர் ஏதோ ஒரு குரு பிடிச்சு நம்மளை தூக்கி அந்த பக்கம் போடுறாராம். இங்கேயோ தூக்கி போடுறாரு பார்த்தா ராமனுடைய சரணார விந்தங்கள்ல, கிருஷ்ண சரணார விந்தங்கள்ல, பகவத் சரணாரங்கள்ல போட்டு சௌக்கியமா இருக்கிறது. சுடரி உங்ககிட்ட இருக்கு, கவலைப்படாதே ஒரு தைரியம் கொடுக்கா. சீதா பக்ஷஸ்தலத்தில் இருக்கிற தாயாருக்கே குரு அவசியம். லௌகீகமா ஒரு சைக்கிள் கத்துக்கிறதுக்கு ஒரு குரு அவசியம், சமையல் கத்துக்கிறது ஒரு குரு அவசியம், மொபைல் போன் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சு ஒரு குரு அவசியம். அப்ப ஆத்ம விஷயம், பரமாத்ம விஷயம், உலகத்தை கடந்த ஒரு விஷயம், சரீரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், எப்பொழுதும் சாஸ்வதமான ஒரு விஷயம். அப்ப குருநாதன் சத்தியமா அவசியம். குரு தான் நம்ம வாழ்க்கையுடைய அஸ்திவாரம். அஸ்திவாரம் இல்லாத கட்டுற கட்டடம் ஆகாச கோட்டை. இந்த சந்திரனை சுத்தி ஒரு வெளிச்சம் வருது, ஆகாசப்படை எப்ப வேணா கலை. நம்ம நாமளே பக்தி பண்ணா கூட சமயத்தில் இந்த ஜெட்டெல்லாம் போகும், பெருசா கோடு போட்டுட்டே போகும், ஆனா கொஞ்ச நேரத்தில் கோடு காணாம போகுது. நம்மளா பண்ற பக்தி அப்படி, குரு மூலமா பண்ற பக்தி அழுத்தம் திருத்தமா கல்லிலே செதுக்கின சிற்பம் போல வீண் போகாது, வீண் போகவே போகாது. சத்தியம் குருநாதன் மகிமை வீண் போகாது. அழகா எல்லாம் பேசிட்டு இருக்கா, தாயாருக்கு பரம சந்தோஷம். அம்மா அவர் ராத்திரி தூங்குறது கூட இல்லம்மா, சீதே சீதே சீதேன்னு புலம்பின்னு இருக்காருமா. இத்தனையும் சொல்றா ஆஞ்சநேயம் பூர்த்தி. எல்லாம் தாயார் கேட்டார். அதுக்கப்புறமா தாயார் ரொம்ப அழுதா, ரொம்ப கஷ்டப்படுத்துறான்பா, கவலைப்படாதீங்கம்மா. தாயார் அழுத பார்த்தோன்னா ஆஞ்சநேயர் சொன்னார், அம்மா இங்க உங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கோ, இப்ப நான் உங்களை தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டா. தாயார் தன்னை மறந்து சிரிச்சுட்டான், நீ குரங்குன்னு காட்டிட்டு பத்தியா, இவ்வளவு நேரம் வானரோத்தமா வாயுபுத்ரா அப்படி எல்லாம் கொண்டாடிட்டு இருந்தா, ஹனுமந்தானா கொண்டாடிட்டு இருந்தா, அட குரங்கே குரங்கு புத்தி இவ்வளவுதான், என்னம்மா நீ இப்போ பூனை கொஞ்சம் சைஸ் இருக்கேன், எப்படி தூக்கிட்டு போவேன்னு. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்தது, அப்ப சைஸ் தூக்கி பேசிட்டு இருக்கோம். உடனே டக்கு ஞாபகம், ஜெய் ஸ்ரீதாராம்னா பெருசா ஆயிட்டார். தாயார் பார்த்தா சிரிச்சா, இல்ல உன் ரூபத்தை பாக்கிறதுக்காக தான் சொன்னேன், அப்படிதான் நான் வர முடியாது. ஏன் அப்படின்னா யுத்தம் வரும், நீ கிளம்பும்போது எல்லாரும் வருவா, நீ போற வாயு வேகத்தை உன் மேல நான் உட்காந்துன்னு வர முடியாது, நான் திடீர்னு விழுந்துருவேன், ஏழு பெரிய யுத்தம் வரும். அவளும் பார்த்துட்டு அவள் ராட்சசாளும் வானத்தை பறக்க முடியும். பெரிய யுத்தம் வந்து கடைசியில் யார் ஜெயிப்பான்னு யுத்தத்தை கேரண்டிலாம் கிடையாது. தாயார் சொல்றா யுத்தத்தை யார் ஜெயிப்பான்னு கேரண்டி கிடையாது, அதெல்லாம் முடியாது. அப்படியே நீ தூக்கிட்டு போனா கூட ராமன் ஒன்னும் விஷயம் தெரியாத அவன் அலி, அதனாலதான் ஒரு குரங்கு அனுப்பி பொண்டாட்டி தூக்கிட்டு போயிட்டான். அவனுக்கு வீரம் கிடையாது, பின்னாடி சொல்லுவான் என் சுவாமி தன் வீரத்தை காட்டி என கூட்டிட்டு போறான், அது வரைக்கும் நான் காத்து நிற்பேன் அப்படின்னு தாயா தெரியவா சொல்றா. இது முக்கியமான காரணம் இல்லையா, ஆஞ்சநேயன் ஹிருதயத்தை பிரத்யட்சமா ராமன் தெரிஞ்சுட்டாராம். ராமனை பத்தி சொல்லும்பொழுது அப்படியே ஹிருதயத்துல ஆஞ்சநேயர் ஹிருதயத்தை ராமனை பார்த்துட்டாளாம் தாயா. இப்ப ஆஞ்சநேயன் முதுகு மேல ஏறினா அது ராமன் முதுகு மேல ஏற மாதிரி ஆயிடுமா, அதனாலே என் ராமன் மேல நான் ஏற மாட்டேன், அதனால இவ்வளவு காரணங்கள் சொன்னான்னு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்து ஆச்சாரிய புருஷாலாம் வர்ணித்தான். அப்ப அழகா எல்லாம் பேசினா அப்ப தாயார் தன்னுடைய சூடாமணியை கொடுத்தார். அவர் மோதிரம் கொடுத்தா இவ்வளவு தானே மோதிரம் கொடுக்கணும், எடுத்து குளிச்சு எதாவது கொடுக்க வேண்டியதான். ஏண்டா சூடாமணினா இவர் அபயம்னு சொல்லி மோதிரம் கொடுத்தாரு, என் கை உன் மேலதான் இருக்கணும். உடனே தாயார் இந்த அபயத்துக்காகத்தான் என் தலை ஏங்கிட்டு இருக்குன்னு சூடாமணி கொடுத்தார். என்ன அழகு சிம்பாலிப்பா இருக்கும், நம்மளா இருந்தா மோதிரத்தை கொடுத்தா நான் இந்த மோதிரத்தை கொடுக்க முடியும் கொடு அப்படின்னு பெருமாள் அபயம்னு மோதிரத்தை கொடுத்தாலாம் தாயா ஆச்சரியமா, இந்த உன் அபய கரங்களை நம்பித்தான் என் திருத்தலைகள் இருக்குப்பா, உன் அபயம்தான் வேணும் அதுக்குன்னு சொல்லி எப்பொழுதுமே உன் கை என் தலைமேறதா, என் தலை உன் கைக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சூடாமணியை கொடுத்துட்டான். தெரியவா இப்படியெல்லாம் யோசிக்கிறா பாருங்க, அதான் சூடாமணியை கொடுத்தா அவ்வளவுதான் நம்ம யோசிப்போம். இந்த பெரியவாச்சான் பிள்ளைன்ற மகாத்மா அப்படி ரசிக்கிறா, அப்படி ரசிக்கிறா அபய தீட்சிதா, ரொம்ப அத்வைய சித்தாந்த ரொம்ப பெரிய மகாத்மா. அவரிடத்துல ஒரு தடவை சொன்னாலும் பெரியவாள்லாம் சில பேர்லாம் நீங்க ராமாயணத்துக்கு ஒரு வியாக்கியானம் எழுதலாமே அப்படின்ட்டாங்க. அப்ப அபய தீட்சிதா சொன்னாராம், அது சோழியம் பிழிஞ்சு போட்ட சக்க சோழியன்னு பெரியவாசன் பிள்ளை சொல்லுவார்,
அது பிழிஞ்சு போட்ட சக்கை இதுலேருந்து இனிமேல் அந்த ரசம் எடுக்கிறது ஆளாத முடியாது. நான் எங்கிட்ட எழுது எல்லாத்தையும் எழுதி முடிச்சா சக்கு வேற ஆண் ஏரியா பதம் பதமா பிரிச்சு எல்லாத்தையும் எறும்பு எடுக்கிற அளவுக்கு எடுத்தாச்சு. சோழியன் பிரிஞ்சு போட்ட சக்கையில இனிமேல் எடுக்கிறது யாராலையும் முடியாதுன்னு அப்படி ரசிக்கிறார் அந்த பெரியவாச்சான். அழகா தாயார் சூடா அவனையை கொடுத்தாச்சு. தாயாரும் சில விருத்தாந்தங்கள்லாம் சொன்ன, ரகசிய விருத்தாந்தங்கள். வால்மீகி சொல்ற காக்காசுர விருத்தாந்தம் சீதாதான் சொன்னாள். ஏன்னா இவர் போய் சீதை கிட்ட தான் கொடுத்தா கன்ஃபர்மேஷன் வரணும்னு. இவர் மாதிரி யாரையாவது கொடுத்துட்டு நான் கொடுத்தேன் ராத்திரி வேலை வேலை முடிக்கிறதுக்காக யார்கிட்டயா கொடுத்துட்டேன் அப்படின்னு. இவர் புரியிருக்காரெல்லாம் பாப்பா ரொம்ப தூரத்தெல்லாம் இருக்குன்னு அவளே டோர் லாக்னு எழுதி போயிடுவார். நம்ம கேட்ட நாங்கள் வந்தோம் நீங்கள் இல்லைன்னு நான் சொல்லணும். இந்த கொரியருக்காக நாலு நாள் வீட்டில் காத்துட்டு இருக்கோம்ப்பா. நான் வந்தேன். சில கொரியர்லாம் அப்படி அழகாக போஸ்ட் பாக்ஸில் போட்டுட்டு போயிடுவார். கொரியரே நம்மகிட்ட சைன் வாங்கிட்டு போனோம்னா அவளே ஒரு சைனை போட்டு போஸ்ட் பாக்ஸில் போட்டுட்டு போயிடுவார். வேற பண்ண போகிறான் பயங்கரமாக நடக்கிறது இல்லையா? அந்த மாதிரி இவர் யார்ட்டே கொடுத்துருந்தாருனா அது சீத்தையே எப்படி கன்ஃபர்மேஷன். அதனால தாயார் சில ரகசிய விருத்தாந்தங்கள் சொல்கிறா. எல்லாம் சொன்னவுன்னா தாயார் சொல்றா சுவாமி வரணும்ப்பா இல்லை உஷர விட்டுடுமே எல்லாம் சொல்ல வந்துடுவாருமா கவலைப்படாதீங்கம்மா. எப்படா வருவாய் நீ வந்துட்டாய் எப்படி வருவார் ராமச்சந்திரமூர்த்தி அம்மா ஏன் கவலைப்படுறே? இந்த மாதிரி ஒரு கொரியர் வேலை நான் பண்ணுறது ஒரு கொரியர் வேலை மோதிரத்தை கொண்டு வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் ரொம்ப படித்தவா ரொம்ப விஷயம் தெரிஞ்சவாளெல்லாம் அனுப்ப மாட்டான். ராமருடைய கூட்டத்திலேயே லீஸ்ட் குரங்கு நான் தான். ரொம்ப பாவப்பட்ட ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத குரங்கு நான் தான். நானே லங்கையை தாண்டினா மற்ற வாழலாம் தாண்ட மாட்டாரான்றா. இவரை தவிர யாராலையும் தாண்ட முடியாது லங்கையை. அங்கிருந்தே தோத்து போற இடம். ஆனா அந்த வினயம் இவ்வளவு பெரியவர் சொல்ற அத்தனை பெரியவர் நான் ரொம்ப பாவப்பட்ட குரங்கு அதனால என்ன அனுப்பினா மத்த வாழலாம் அசகாய சூரர்கள் அப்படின்ட்டார். இவரை தவிர யாருமே ராமனை காட்டிலும் லக்ஷ்மணனை காட்டிலும் பலசாலி ஆஞ்சநேய மூர்த்தி. ஆனாலும் அந்த பலத்தை பணிவோட பேசுவார். வினயம் அவசியம் வாழ்க்கை. எனக்கு அது தெரியும் எனக்கு இது தெரியும். ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. பகவத் கிருப்பை இருந்தால் ஒழிய ஒன்றும் நடக்காது. நம்ம நல்லா நாட்டியம் ஆடலாம், நல்லா பாகவத வாசிக்க வரலாம், நல்லா சங்கீதம் பாட வரலாம், நல்லா உபன்யாசம் பண்ண வரலாம், சம்ஸ்கிருத தலைகை மனப்பாடமாக இருக்கலாம். ஆனால் அது வரத்துக்கு பகவத் கிருப்பை இருந்தால் ஒழிய நடக்காது. கைகால் அசையணுமே, வாய் திறக்கணுமே, வாகம் தாளம் அல்லவே புத்தியில் இறங்கணுமே, அந்த சமயத்தை கை வேலை செய்யணுமே, உடம்பு ஆடணுமே, வாய் திறந்து பேசணுமே. பகவத் கிருப்பை டாக்டர் எவ்வளவுனா படிச்சுக்கலாம். ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது அந்த ரத்தத்துக்கு நடுவில் நம்ம உடம்புல என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதை வெட்டி எடுத்து போட்டு ஒழுங்காக தெரிச்சு திருப்பி அதெல்லாம் பண்ணி முடிச்சிடும். மருந்து கொடுத்து ஆறது யார் பலம்? பகவத் பலம். டாக்டரோட பலமும் சத்தியமாக கிடையாது. தலைவலினா எல்லாம் ஸ்கேன் பண்ணி பாருங்க, இந்த மருந்து சாப்பிடுவோம். மருந்து எல்லாரும் வாய் வழியாக தான் போகிறோம். மருந்து ரத்தத்தை தான் போய் கலக்கிறது. ஆனால் எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துல போய் இந்த மருந்து வேலை செஞ்சு வியாதி தீர்றது டாக்டரோட பலமா? பகவத் கிருப்பை பகவத் கிருப்பையெல்லாம் ஒன்றும் நடக்கா. அழகா எல்லாம் பேசியாச்சு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் அப்படியே பார்த்தா ஆஞ்சநேய மூர்த்தி தாயார்கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு. தாயாரும் எல்லாம் உத்தரவெல்லாம் கொடுத்தாச்சு. பெருமாள்கிட்ட சொல்லுன்னா சொல்லிட்டேன். உடனே ஆஞ்சநேய மூர்த்தி பார்த்தா, அம்மா இப்படியே போகிறதுக்கு மனசு வரல. கடைசியா ஒரு தடவை நான் ராவணனை மீட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணுமா, நான் ஒரு நல்ல வார்த்தை சொல்லட்டுமா அப்படின்ட்டேன். நீங்க பண்ணிக்கோ அப்படின்ட்டு தாயா தாயார் உத்தரவு கொடுத்தா ஆரம்பிச்சா குரங்கு சேஷ்டை. இது வரைக்கும் உத்தம புத்திரனா இருந்தா, வாயு புத்திரனா இருந்தா, வானரோத்தமனா இருந்தா, மாருத்தியா இருந்தா, இப்ப சரியான குரங்கு சுந்தரம்னா ஆண் குரங்குன்னு அர்த்தம் உண்டு. கரெக்டா சுந்தர வேலையை ஆரம்பிச்சு விட்டு அங்க பழத்தை பிடிங்கிறது இங்க பிடிங்கிறது அந்த பழத்தை எடுத்தது குரங்கு கேட்கணும் என்ன பண்ணணும்னு. அதுவும் ராவணனுக்கு ரொம்ப பிடிச்சது அசோக வனம். அது துவம்சம் பண்ணிட்டா உடனே ராட்சசிகள் பயந்து போனா போய் ராவணன் கிட்ட சொன்ன நேரம் ராஜா கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிட்டான். கீழ இருக்கவாக ஆடுறான். அவன் லைனா ஆள் அனுப்பிட்டே இருக்கான். கபி சமக்ஷகம் தாரம் வந்தே லங்கா பயங்கரம் அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோக நாசம். தைரியமா வந்தார். ஜானகியுடைய சோகத்தை நாசம் பண்ணிட்டார். கபீஷம் ஹக்ஷஹம் தாரம் வந்தே லங்கா பயங்கரம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டார். கடைசியில இந்திரஜித் வந்தான். பிரம்மாஸ்திரத்தை போட்டான். பிரம்மாஸ்திரத்துக்கு மரியாதை உண்டேன்னு சொல்லி கட்டுப்பட்டு நின்ன. உடனே இந்த ராட்சச கூட்டம் எல்லாம் பார்த்துட்டு கட 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 கடன்னு நிறைய சணல் கயிறெல்லாம் கொண்டு வந்து குரங்கை கட்டிட்டு இந்திரஜித் ஐயா வச்சு கட்டாதி கூட பிரம்மாஸ்திரம் வீணா போகட்டும் எல்லாம் கட்டி போயிடுது. கட்டி போட்டவுடனே பிரம்மாஸ்திரம் பலம் போயிடுது. ஆனாலும் தேவையு நிற்கிறார். எதுக்குறான்னா லங்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னென்ன தெரு, எதெல்லாம் நேஷனல் ஹைவே, எதெல்லாம் ஸ்டேட் ஹைவே, எதெல்லாம் டெட் எண்டு, எங்கெல்லாம் குளிச்சு போட்டிருக்கா, எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் கரெக்டாக ராமனுக்கு சொன்னால் பின்னாடி வரும்பொழுது சௌகரியமாக இருக்கும் தீர்மானம் பண்ணிட்டா. உடனே எல்லாரும் அந்த குரங்கை வந்து பார்க்குறா. இழுத்துண்டு போகிறா லங்கையில், இழுத்துண்டு போகிறா. அவள் கல்லெடுத்து அடிக்கிறா, எச்சை துப்புறா,
சில ராட்சசாலாம் மேல நின்று மூத்திரம் எல்லாம் போயிருக்கு ஆஞ்சநேய மூர்த்தி மேல, இவ்வளவு அவமானங்களா அப்படின்னா. ஆனா இவர் எதையுமே கவலைப்படல, எதுக்குமே கவலைப்படல, தீரியமா போயிட்டு இருக்கா. அவளுக்கு அது இன்னும் கோபம் வேற வருது, சண்டை போட திரும்பி சண்டை போடணும், குரங்கு உருன்னு முறைக்கவே வேண்டாமா, நம்ம தான் பண்ண குரங்கு அப்படியே பண்ணுமோன்னு. இந்த குரங்கு தேவேன் ராம 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 சீதாராம். எல்லாருடைய வாழ்க்கையில அவமானம் உண்டு, எதிர்பாராத சம்பவங்கள் உண்டு. இந்த சமயத்துல எல்லாம் நாம ஜபம் பண்ணி நம்ம தீரியமா இருந்தா தான் ஜெயிக்க முடியும். ஐயோ அவமானம் வந்துடுத்து அப்படின்னு நிலகுழஞ்சு போனோம்னா நமக்கு யாரும் கிடையாது. பகவான் சொல்ற ஆத்மைவகி ஆத்மனோ பந்துகு ஆத்மைவரித்ராத்மனை, நமக்கு நாமதான் நண்பன், நமக்கு நாமதான் விரோதி. அவமானம் எல்லாருக்கும் வராது, அதை நம்ம அவமானமா எடுத்துட்டாத்த அவமானம். இந்த குழந்தைகளை பார்த்து அட முட்டாளு ஐயா மூக்கு செலி சீ அப்படின்றோம், குழந்தை ஆசையா சிரிக்கிறது, நம்ம அதை கிண்டல் பண்றோம், பரிகாசம் பண்றோம், ஐயா அழுக்கு ஷேம் ஷேம் பப்பி ஷேம்ன்றோம், அது சிரிக்கிறது. ஏன்னா அதுக்கு விகல்பம் இல்லை. அது போல நாமஜபம் பண்ணோம் வச்சுக்கோங்களா, எல்லா அவமானங்களையும் தாங்கணும். அவமானம் தாங்க ரொம்ப கஷ்டம். மரணாத் அதிரிச்சதே, பகவான் கீதையில சொல்றான், மரணம் கூட சில நிமிஷம்தான் வலி, அவமானம் இருக்க சாகர வரைக்கும் உள்ள அறுத்துண்டே இருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு ஆடு, அப்படி சொல்லிட்டு ஆடு, ரொம்ப கஷ்டம். உலகத்தை பெரிய கஷ்டம், அவமானத்தை அவமரியாதைய மறக்கிறது ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாது. திரௌபதியால முடியாது, அதனால சபதம் பண்ணா. அர்ஜுனனால முடியலையே, பீமனால முடியலையே அவமானம், என்ன பண்ண முடியும்? பிராரப்த கர்மா வந்துடுத்து, ஓட முடியுமா? ஓடினா இன்னும் அவமானம், தற்கொலை பண்ணிட்டா அதை விட மோசம், இன்னும் நிறைய நரக லோசங்கள்லாம் உண்டு. அவமானங்கள் எல்லாம் நம்மளை பகவான் ரசிட்டு போறதான். பெரியவா சொல்ற அவமானம் எல்லாம் அந்த முட்டுச்சந்து மாதிரி, நேஷனல் ஹைவே விட்டுட்டு எங்கேயா சமயத்தை வழி மாறி போயிடுவோம். அந்த மாதிரி பகவத் தியானம்ன்ற ஒன்று தொட்டு நம்ம எங்கேயோ குறுக்கு வழியில போயிட்டு இருப்போம். அப்ப இந்த அவமானம்ன்ற டெட் அண்ட் பிளைண்ட் சீட் இருக்கு பாருங்க, அது நம்மளை திருப்பி ஹைவேல கொண்டு விடுவோம். இந்த அவமானம், அசிங்கம், அவமரியாதை, கவலை, துக்கங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், இதெல்லாம் நம்மள பகவானத்துல டேக் டைவர்ஷன் அப்படின்னு திருப்பி விடுறது. இந்த போலீஸ்காரன் டேக் டைவர்ஷன் அப்படி இப்படின்னு டிராபிக் ஆன்சர் அந்த மாதிரி பிரச்சனை, கவலை, துன்பம், வியாதி, அவமானங்கள் எல்லாம் சுவாமி பக்கத்துல நம்மளை திருப்பும்படியான விஷயம். துருவன அந்த அவமானம் தானே சுவாமிகிட்ட திருப்பி விட்டது. பிரகலாதனுக்கு பகவத் பக்தி அதிகமாக கொடுத்தது யாருன்னா இளைஞ கசிப்பு தானே. சொல்லாதே சொல்லாதே, சொல்லுவேன் சொல்லுவேன், நினைக்காதே நினைக்காதே, நினைப்பேன் நினைப்பேன், எல்லாம் கோஷம் போட்டு போறது திருவிழா. அந்த மாதிரி தான் இளைஞ கசிப்புக்கும் பிரகலாதனுக்கும் டெய்லி சொல்லாதே சொல்லுவேன், நினைக்காதே நினைப்பேன், பேசாதே பேசுவேன், இதே தான். ஏன்னா பண்ணாதேன்னா பண்ணக்கூடிய ஒரு மனசு நமக்கு வந்து அந்த மாதிரி இந்த ஆஞ்சநேயர் ரசிச்சுட்டு போற அவர் கவலையே படலை. கர்மமே கண்ணாயிரம் வயல, அதாவது கர்மமே கத்தியா என்னென்ன வீதி இருக்கு, எந்தெந்த ரோடு எங்க போகிறது, ஒரு சிலர் எத்தனை வீடு இருக்கு, எத்தனையும் இந்த இன்சூரன்ஸ் காரெல்லாம் இருப்பா, என்ன வேணா பேசுங்க, கடைசியில் இன்சூரன்ஸ் உங்களுக்கு இருக்கா நம்மள கேட்டுருந்தோம். அது கல்யாண வீடா இருக்கட்டும், எங்க வேணா இருக்கணும், எல்லா இன்சூரன்ஸ் காரம் உலகத்துக்கு அத்தனை பேரும் சொல்றேன், யாரா இருக்கானு எனக்கு தெரியாது. எல்லாரும் கிளீனா கடைசியில நீ என்ன பேசுங்க அந்த இன்சூரன்ஸை கொண்டு வந்து நிக்க வச்சிருவான் நம்மள நல்லா. அதே மாதிரி அதாவது டாக்டர்ஸ்லாம் இருப்பாள், எங்கே போனால் கிடைச்சி டாக்டர் டச் ஒன்று வச்சுருவாள், அது ஒன்றும் பண்ண முடியாது சிலதெல்லாம். அந்த மாதிரி இவர் தன் காரணமே கண்ணாயிரம் அழகாக போனால் ராவணனுடைய சபைக்கு போயாச்சு. ராவணனுடைய பார்க்குற கொண்ணு போடு இந்த குரங்க அப்படின்ட்டாங்க, கேட்குறாங்க யார் ராணி அப்படின்னு. உடனே ஆசிரியர் சொல்ல, தாசோகம் கோசலேந்திரஸ்ய அடியேன் ராமதாசன், ஒரு பதிலும் இல்லை. உடனே ஆச்சரியமாக பார்த்தான், கொண்டு போடலான்ற பீஷன் சொன்னான்னா தூதுவனை கொல்லப்படாது, தப்பு, அது மரியாதை இல்லை, அது தர்மம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சரி குரங்குக்கு ரொம்ப பிடிச்சது வால் தான், கொளுத்தி போட்டுட்டான். உடனே அழகாக கொளுத்தியாச்சு, நன்னா கொளுத்தியாச்சு, கொளுத்திட்டு வீதி வீதி அழிச்சுட்டு போகிறான். ஆச்சரியம் சொல்கிறாரு, ஒழுங்காரனால சொல்கிற கேட்கல, விநாச காலி விபரீத புத்தி, அப்படி அழிச்சுட்டு போகிறா. அப்போ ராட்சசிகள்லாம் சீதா மாதா கிட்ட சொல்கிறா, ஏ ஜானகி உன் கூட ஒரு குரங்கு பேசிட்டு இருந்தது இல்லை, அவசியம் எனக்கு ஒரு குரங்கையும் தெரியாது அப்படின்ட்டான். ரொம்ப அழகா சமத்தா போய் தாயார் சொல்லலாமா, சில இடங்கள்ல கண்டுக்காம இருக்கிறது உத்தமம், இதெல்லாம் தர்மம். அப்ப உடனே அவ சொன்னா குரங்குடைய வாழ்ல தீ வச்சாச்சு அப்படி. உடனே தாயார் ஹிருதயத்துக்குள்ள பிரார்த்தனை என்ற அக்னி தேவன் இடத்துல, நிஜமாவே நான் பத்திவிரதையா இருந்தா ராமபக்தியா இருந்தா அந்த அக்னி ஆஞ்சநேயன் வாளை சுடக்கூடாது அப்படின்னு தீ சொல்லிட்டார்.
ஆஞ்சநேயருக்கு ஐஸ் கட்டி வச்ச மாதிரி சின்ன 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 ஐஸ் என்ன இருக்கு தெய்வ கொஞ்சம் தீ வச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வெயில் காலத்து ஏசி போட்டு உட்காந்துருக்க மாதிரி வாலு மட்டும் ஸ்பெஷலாக ஏசி போட்ட மாதிரி இருக்கும் குழு 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 குழுன்னு ஆஹா ஆஹா திரும்பி திரும்பி பார்த்துக்கிறேன் நிஜமாவே வாழ்ல தீ இருக்க நன்னா தீ இருக்கு வரலாம் அடிக்கிறா குத்துறா பார்த்தார் தன்னுடைய பலத்தை காரணம் ஜெய் ஸ்ரீராம்னு தாவினார் முதல்ல ராவனுடைய அந்தப்புறத்து மேல தீ வச்சார் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அதுதான் அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் இன்னொருத்த ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் தீயை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் அவன் எங்களுக்கு நல்ல கதியை அழித்து காப்பான் பஞ்சபூதங்களையும் சொல்லிட்டார் ஆகாசம் ஜலம் காற்று அக்னி பூமியை அஞ்சு பஞ்சபூதங்களையும் சொல்லி கவி சக்கரவர்த்தி தான் கம்பன் ஒத்துண்டுதான் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை அணங்கைன்னா ஸ்திரீனத்துவ சீதை அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து அழகாக எல்லா பக்கமும் தீ வச்சுட்டார் ஒரு இடத்த மட்டும் வைக்கல என்னடா விபீஷன் தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடத்த மட்டும் வைக்கலையா நம்ம ஆளு நம்ம கோஷ்டி அப்படின்னு அங்கே வைக்கலையா அசோகவனம் எல்லாம் கூட வைக்கிறா கடைசியில் கொண்டு போய் வாழை கொண்டு அப்படி நினைக்கிறா நினைச்ச உடனே தூக்கி வாரி போடுற அச்சுயோ எல்லா பக்கமும் தீ வச்சுட்டேன்னே தாயாருக்கு என்ன ஆச்சோ நடுங்கிறா அப்போ தேவர்கள் ரிஷிகள்லாம் நல்ல காரியம் பண்ண ஆச்சனேன் சீதா இனிமேல் சௌக்கியமாக இருப்பா சீதா நன்னா இருக்கா உடனே ரைட்டு அவர்களோட தைரியம் வந்துடுச்சு ஒரு குரங்கு வந்துடுச்சு இனிமேல் ராவணன் ஒன்றும் பண்ண முடியாது அதில் சில இடங்களில் பெரிய ஆசியமாக சொல்கிறா சில புராணங்களில் காண கிடைக்கிறது சனீஸ்வரனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்தானோ ராவணேஸ்வரன் அப்போ அவர் தான் மாட்டுவார் முக்கால்வாசி ஜோசியக்காராகிட்டே அவர் தானே மாட்டுவார் நிறைய மற்ற எல்லாரும் எனக்குமே ஏழரை நாட்டு சனி பிடிச்சிருக்குன்னு தானே சொல்கிறான் ஏழரை நாட்டு சனி பிடிச்சா சந்தோஷப்படுங்கோ ஏழரை வருஷம் கேரண்டியாக உயிர் இருக்க போகிறது வாழ்க்கை உண்டுன்னு ஒரு கேரண்டி கிடச்சிருக்கேன் நம்மெல்லாம் கஷ்டப்படுறோன்னு பார்க்கணும் உசுர் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லையா ஏழரை வருஷம் கேரண்டியாக இருக்கும் எத்தனை சப்தாவும் கேட்கலாம் எத்தனை ராமாயணம் கேட்கலாம் எத்தனை கோவிலுக்கு போகலாம் அதெல்லாம் மீது எத்தனை டிவி பார்க்கலாம் எத்தனை ஐபிஎல் பார்க்கலாம் எத்தனை அட்வான்டேஜ் இருக்குது எத்தனை வடை சாப்பிட்லாம் எத்தனை பழம்புரி சாப்பிட்லாம் எத்தனை வல்சன் சாப்பிட்லாம் எத்தனையோ சாப்பிட்லாம் இவ்வளோ இருக்குது ஏழரை வருஷம் அவர் படுத்தினாலும் இது நடக்கிறது அப்போ தான் உசுரோடு இருக்கணும்னா ஏதோ அண்ணன் ஆதாரம் கிடைக்குமோன்னு இல்லை சனீஸ்வரன் அடைச்சி வச்சுருந்தானா சனீஸ்வரன் இப்படியே பார்த்தா ஆசனையா ஹனுமந்த வீரா ஆஞ்சநேயா வாயு புத்திரா வானகுமாரா நாளாம் யாரா அது கொஞ்சம் கிருபா பண்ணுவா அரசு பண்ணி வச்சுட்டான் தப்புன்னு போய் அழகா உடச்சாரான் வெளில வந்தா இப்படி பார்த்தாரா லங்கை ஆரம்பிச்சுதான் அது வரைக்கும் லங்கை சௌக்கியமா இருந்ததுதான் இப்போ ஒரு பார்வை ஒரு கிருபா கடாட்சம் பண்ணாரா சனீஸ்வர பகவான் தக 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 தகன்னு இருக்கிறது அது வரைக்கும் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படி போகி கொடுத்துனா மாதிரி எரிஞ்சுதான் இப்ப நன்னா தக தக தகன் காட்டுத்தீ போல எரிஞ்சான் ஆச்சரியமா ஆஞ்சநேயர் பார்த்தார் தாயார்கிட்ட உத்தர வாங்கிட்டா ஜெயஜி பவன் தாயார் ஆசீர்வாதம் பண்ணிட்டா அழகா ஜெய் ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெயின்னு கிளம்பினார் இங்கேருந்து கிளம்பினார் இதுதான் சுந்தரகாண்டம் ஒரு ஜீவனுக்காக ஒரு ஆச்சாரியன் பண்ற பிரயத்தனம் முழுக்க முழுக்க ஆஞ்சநேய பிரபாவம் ஹனுமத் மகிமைதான் சுந்தரகாண்டம் அழகா கிளம்புறார் இவாள்லாம் காத்துட்டு இருக்கா அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கா மற்ற திசையில போனவாள்லாம் திரும்பி வந்தாச்சு தென் திசையில தேடினு போனவா யாரும் வரல அப்ப சுக்ரீவன் ராமனிடம் சொல்றான் நிச்சயமா வந்துருவான் கவலைப்படாதே தெரிஞ்சு ஆஞ்சநேயன் போயிருக்கான் ஜெயிச்சு காட்டுவான்னு சொல்ல இந்த ஆஞ்சநேயர் தூரத்துல வரதை பார்த்த உடனே இந்த வானரங்கள்லாம் பாக்குறது ஆஞ்சநேயர் எப்படி நன்னா ஹேன்னு கத்திட்டு எல்லாம் வராரு ஜாலியா இதுல ஒரு புராண விஷயம் ஒண்ணு உண்டு ஆஞ்சநேயருக்கு எங்கேயுமே அகம்பாவம் வராது அப்ப ஒரு லேசா ஒரு அகம்பாவம் வந்து கொடுத்தான் என்ன மாதிரி யாரு ராம கைங்கரியம் பண்ண முடியும்னு நினைச்சுட்டா புராணத்திற்கு கர்ண பரம்பரையாவும் சொல்றாரு உடனே ஆச்சனையருக்கு ஒரு கலப்பு வந்துருத்தா ஒரு தாகம் வந்துருது என்னடா அது கலப்பா இருக்கே தாகமா இருக்கேன்னு பார்த்தா கீழே ஒரு சின்ன தீவு அதுல அழகா ஒரு ரிஷி உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காரு உடனே ஆச்சனை வேகமா கீழே இறங்கினார் ரிஷி உட்காந்து இருந்தார் உடனே பார்த்தா சுவாமி ரொம்ப தாகமா இருக்கு தாகம் எடுக்கிற தீர்த்தம் அங்க போகப்போ அந்த குளத்துல இருக்கு தீர்த்தம் சாப்பிட்டுட்டார் உடனே ஆச்சனையர் ஆச்சரியமா இந்த சூடாமணி பத்திரமா வச்சுக்கோங்க நான் மிஸ் பண்ணிட்டேன்னா கஷ்டம் வச்சுட்டு போங்கோ நான் போய் தலம் குடிச்சுட்டு வந்து எடுத்துட்டு போறேன் அவர் சொன்ன கமண்டலத்தை போட்டுக்கோ நீ வந்து எடுத்துக்கொண்டான் உடனே சூடாமணி கமண்டலத்தை போட்டா ஆஞ்சநேயர் போனார் தீர்த்தம் குடிச்சா நல்லா தாகம் அடங்கி எடுத்து
அழகா வந்தா ரிஷிய பார்த்தா சுவாமி உத்தரவாங்க சரி எடுத்துக்கோப்பா அப்படின்ட்டார். உடனே இவர் பார்த்தா கை உள்ள போகல. சரி கமண்டலத்தை அப்படி கொட்டினா அது ஒண்ணுதான் அப்படி கொட்டினார். கோடிக்கணக்கான சூடாமணி, கோடிக்கணக்கான மோதிரங்கள் இருக்கு, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. தூக்கி வாரி போடுது ஆஞ்சநேயர் இருக்கு. சுவாமி என்னது இதுன்னா, அதுவா உன்ன மாதிரி சதுரியகத்துக்கு ஒரு ராமாயணம் நடக்கும், அப்பப்போ ஒரு ஆஞ்சநேயர் வருவான், அவன் போட்டுட்டு போனதுதான். இதை வந்து எது நீ கண்டுபிடிச்சு போனவன் ஆசிரியர் புரிஞ்சு கொடுத்து அகம்பாவத்தோட விளைவு இதுதான். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் பெரியவா, நம்மள மாதிரி யாரும் பண்ண முடியும். பகவான் சன நேரத்தை நம்மளை விட 1,50,000 கோடி பேர் உருவாக்க முடியும். நன்னா ஞாபகம் நமக்கு எதனா விஷயத்த அகம்பா வந்தா அதை அடிக்கிறது பகவானுக்கு சன நேரம் கூட வேண்டாம், கண்ணி வைக்கிற நேரத்தை முடிச்சுடும். அகம்பா வர்றதே கூடாது. உடனே ஆசிரியர் பார்த்தா பிரபு உடனே ரிஷி காலில் வந்தார். மன்னிச்சிருங்க சுவாமி, இது எந்த சூடாமணி என்னோடதுன்னு நீங்க காட்டி கொடுங்க. நிஜ மாதிரி ஒவ்வொரு சத்ரியத்துக்கும் ஒரு ராமாயணம் உண்டு, ஒரு பாகவதம் உண்டு. யார் வேண்டுமானாலும் ஆஞ்சநேயரா வர முடியும். இப்ப நல்லா பக்தி பண்ணு, நீங்க பிரார்த்தனை சொல்ல ஒரு ஜென்மாவ நம்மளும் ஆஞ்சநேயர் ஆகலாம். ஆனா வாழ்ல தீயெல்லாம் இருப்பா, அதுக்கெல்லாம் தயாரா இருக்கணும். அழகா ஆஞ்சநேயர் ஆகலாம், பெருமாள் கிட்ட தாயாரிட்ட தூது போகலாம், திரும்பவும் வரலாம். யார் வேண்டுமானாலும் ஆஞ்சநேயனா அடுத்த சத்ரியகத்துல இப்ப ஆஞ்சநேயரா இருக்கிறவர் தான் பிரம்மாவா வர. அதனால அந்த போஸ்ட் காலி ஆகிறது, யார் வேணா அப்ளிகேஷன் போடலாம், ஓபன் டு ஆல். ஹிந்துவா பிறந்த அத்தனை பேரும், ராமன் நம்புற அத்தனை பேரும், ஆஞ்சநேயன் ஆசைப்படுற அத்தனை பேரும் அப்ளிகேஷன் போடலாம். ஆனா முகமெல்லாம் குரங்கு முகமா தான் இருக்கும். அதெல்லாம் சொல்லிடுறேன், இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உண்டு. ஆனா யார் வேண்டுமானாலும் ஆஞ்சநேயர் ஆகலாம், பகவத் கைங்கரியம் பண்ணணும். இது புராணத்தை சொல்ற வால்மீகி மகர்ஷியர் இதில் சொன்னா அந்த வினயம் இருக்கணும், விட்டுடப்படாதுன்றதுக்காக சொல்லக்கூடிய ஒரு வைபவம். நிறைய கோயில் காரியம் பண்ணிட்டோம் நினைச்சோம்னா சுவாமி அழகா தூக்கி ஓரத்தை வச்சுட்டு வேற யாராவது கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் காரியம் பண்ணிடுவார். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம இல்லைன்னா, நம்ம இல்லைன்னா நன்னாவே நடக்கும். சில ஸ்திரீகள்லாம் சொல்லுவா, பசங்கள்லாம் ஒன்றும் சொல் பேச்சே கேட்கறது, ஒரு 10 நாள் நான் எங்க காத்துக்கு போக போறேன், அப்ப பட்டையெல்லாம் தெரியுமா, அப்பதான் வீடு சமத்தா இருக்கும், அப்பதான் குழந்தைகள் பகு சமத்தா இருக்கா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பூனை கண்ணை மூடினா பூலோகம் இருண்டு போகாது. யாருக்காகவும் எதுவும் நிக்க போறது இல்லை, யாருக்காகவும் எதுவும் எந்த காரணத்தை கொண்டு தடையாக போறது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதோ பகவத் கிருப்பா நமக்கு அனுகிரகம் பண்ணி ஓட்டின்னு இருக்கார் சுவாமி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகா ஆச்சரியம் அந்த பக்கம் வந்தாச்சு. அழகா எல்லாரும் பார்க்கறா, இவெல்லாம் சொல்ல போறாரு அவரை, ஜெய் ஸ்ரீராம் கண்டேன் சீதையை அப்படின்ற திருஷ்டுவா சீதாம். உடனே இந்த வானரங்கள்லாம் குதிக்கிறது, என்னமோ தாங்களே இதை கண்டுபிடிச்ச மாதிரி. நம்ம ஜனங்கள்லாம் கிரிக்கெட்டை பார்த்துட்டு இவாளே 100 ரன் அடிச்ச மாதிரி குதிக்கிறாங்க. இவள் அழகா காஃபி எல்லாம் குடிச்சுண்டு, அழகா சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு, காலை நீட்டிட்டு சோஃபால உட்காந்துட்டு 8 மணி நேரம் டிவி பார்த்துட்டு, அவன் செஞ்சுரி அடிச்சா அவன் ஜெயிச்சா, இவா குதிக்கிற குதி என்னமோ இவாளே ஓடினா மாதிரி குதிப்பான். இதுக்கே இந்த குதி குதிக்கலாம் அப்படின்னா சீதையை கண்டுபிடிச்சக்கா எங்க கேங்குலேருந்து ஒருத்தன் அப்படின்னா அதான் விசேஷம். நிறைய பேர் பார்க்கலாம், யாராவது ரொம்ப இன்னைக்கு பெரிய லெவலில் இருப்பா, யார்டே பேஷண்ட் தானே, அவர் பெரிய லெவலில் இருக்கார், அவர் நானும் ஒரே கிளாஸ்மேட் அப்படின்னா காலேஜ் மேட், இவர் அவரும் பார்த்துருக்கவே மாட்டான், அந்த காலேஜில் படிச்சிருப்பான், அவரு நானும் ஒரே டைமில் காலேஜில் படித்தோம், இவா காலேஜ் போகவே மாட்டான், அது நாள் கட்டடிச்சு சுற்றின்னு இருப்பான். ஆனால் அவளை வச்சு இவா பெருமையை வீதிக்கிறா இல்லையா, அது போலே இந்த ஆஞ்சநேயர் கண்டுபிடிச்சதை வச்சுட்டு மற்றவா எல்லாரும் ஆஹா ஓஹோ அப்படி குதிக்கிறாள். ஆச்சரியமாக அது விசேஷமாக இந்த குழந்தை சமயத்தை பிரசவிச்சோம் ஹாஸ்பிட்டலில், டாக்டர் தான் கஷ்டப்பட்டு பார்த்துருப்பார், கூட நர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருப்பா, அங்கே இருக்கிற ஆயா அவள்லாம் குழந்தை பிறந்துருந்தாமே நாங்கள்லாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம்வா, என்ன ஹெல்ப் பண்ணாலும் தெரியாது. ஆனால் இவ்வாறு தான் குழந்தைய பிரசவிச்சு கொடுத்த மாதிரி எல்லா அட்டகாசமும் பண்ணுவாள். சமயத்தில் ஆப்ரேஷன் நடந்திருக்கும், ஆப்ரேஷன் முடிச்சு அந்த வார்டு பாய் தள்ளிட்டு வருவோம், இந்த வீச்சார் ஸ்ட்ரெச்சரியோ தள்ளிட்டு வருவேன், சார் பார்த்துக்காங்க சார் நாங்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், என் வாசலில் தான் நின்றுருக்கோம் வாடுவார். ஆனாலும் டாக்டரோட எனக்கு ஒரு சம்பந்தம் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு குஷி. ஒரு சந்தர்ப்பத்தில் கருடனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாலும், ஹாஸ்யமாக சொல்கிறது கருடனுக்கு பட்டாபிஷேகம், பறவைகளின் ராஜா அப்படின்னு புள்ளறையன்னு சொல்லி அழகாக பட்டாபிஷேகம் பண்ணுறாள். அப்போ எல்லா பக்ஷியும் வேக வேகமாக போயின்னு இருக்கான். அப்போ சாக்கிரனே ஒரு கொசு குருன்னு கிளம்பித்தான், ஒரு ரிஷி அப்படி தள்ளிட்டு போச்சான். ரிஷி கேட்டா எங்கே அவ்வளோ அவசரமாக போகிறார், எங்கள் கோஷ்டியில் ஒருத்தர் இன்னைக்கு பட்டாபிஷேகம் இருக்கான், யாருக்குண்ணா கருடன், அவர் எப்படி உங்க கோஷி, நானும் பறக்கிறேன் அவரும் பறக்கிறார், அதனால கொசுவும் கருடனும் ஒன்றா ஆயிட முடியுமா. அந்த மாதிரி இதுங்கெல்லாம் ஆச்சரியர் கண்டுபிடிச்சதுக்கு நான் தானா தானா தான் குதிச்சிருக்கலாம். எல்லாம் ஐஷண்டு போறார் ஜோரா மதுவனத்தை சின்ன அப்படின்னு பண்றது, சுப்ரீமன் ரொம்ப பிடிச்சது, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஆச்சரியம், நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டா.
உடனே அங்கே அவன் ஓடி வந்து சுக்ரீவன்ட்ட சொன்னாங்க, எல்லா குரங்கு கூட்டமாக ஒட்டுமொத்தமாக வந்து மதுவனத்தன் சின்ன அப்படின்னு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னோடனே சுக்ரீவன் குதிச்சான், ராமச்சந்திரமூர்த்தி உங்களுடைய காரியம் நிறைவேறிடுது. எப்படி சொல்கிறேன், நான் ஆச்சனை விதி மீற மாட்டான், ஆனால் எல்லாத்தையும் மீறிருக்கானு அவள் சந்தோஷத்தில் இருக்கான், கவலைப்படாதீங்கன்னு சொல்ல அதுக்குள்ள சுக்ரீவன் சொன்னான், சீக்கிரம் வர சொல்லுங்கோ அப்படின்னு. இந்த இடத்துல மட்டும்தான் ஆஞ்சநேயமூர்த்தி இந்த ராமகிட்ட நேரடியாக வராமல் இந்த கோஷ்டியோட ஒரு குஷியாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டார் ராமன்கிட்ட வந்து சொல்லாமல். உடனே அழகாக அங்கே ஆள் போய் சொன்னால் அழகாக வந்துட்டான், பகவான் தூரத்திலேருந்து பார்க்குறான் என்ன சொல்ல போகிறான்னு, சுவாமி பக்கத்தில் வந்து நின்றுட்டார் ஆஞ்சநேய மூர்த்தி. ரொம்ப அழகாக வால்மீகி சொல்கிறார், பகவானை பார்த்து கையை கும்பிட பிரசன்னவாதமாக திருஷ்டுவா சீதாம்னுட்டாராம், கண்டேன் சீதையை. இந்த சீதையை முன்னாடி சொன்னால் கூட சுவாமி என்னாச்சுப்பா சீதையின்னு கேட்டுப்பார். இந்த வார்த்தை பிரயோகம், அதாவது சொல்லின் செல்வன், எதை முன்னாடி சொல்லணும் எதை பின்னாடி சொல்லணும். சில பேர் ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்பா, என்னமோ ஏதோனா அங்க எக்ஸிபிஷன் நடக்கிறதான்னு, இதுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷன் அவசியமா, சமயத்தை யாராவது கேட்பா இந்த ஆட்டை யாரு எல்லாம் கொல்லம் பூரத்துக்கு போயிருக்கா, கொல்லம் பூரம் கொல்லம் பூரத்துக்கு போய் சந்தோஷமா சொல்லணும், எல்லாம் கொல்லம் பூரத்துக்கு போயிருக்கு அப்படின்னா எல்லாம் மாத்தி மாத்தி பேசுறது, கொல்லம் பூரம் கொல்லம் பூரத்துக்கு போயிருக்கா சந்தோஷம், எல்லாம் கலையெல்லாம் கொல்லம் பூரம் போய் சொல்லிருக்கா வீடு நிம்மதியா இருக்கு அப்படின்னு. எதை எப்படி சொல்லணும்னு ஒரு வியவஸ்தை இருக்கு இல்லையா, இந்த மாதிரி திருஷ்டுவா சீதாம் கண்டேன் சீதையை, கண்டேன் சீதை பயங்கர அழகா இருக்காரணும் சுவாமி, அபயம் கொடுக்குறாரு அது கேட்டால் ரொம்ப ஸ்பெஷல், பயங்கரமா இருக்கும் கொல்லம் பூரம், பயங்கரமா இருக்கும் பஜனை, பயங்கரமா இருக்கும் சுவாமி, பயங்கரமா இருப்பார் அவர், நல்லா பயங்கரமா பக்தி பண்ணுவார், பயங்கரமா பூஜை பண்ணுவார், பயங்கரத்துக்கு பூஜை பண்ணணும், பயம் போறதுக்கு தான் பூஜை, எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பயங்கரம் பயங்கரம் பயங்கரம்ன்றாளே, இது பயப்படுற விஷயம் இல்லையா, அனுபவிக்க வேண்டிய விஷயமா நினைச்சேன், எனக்கு புரிஞ்சது நான் சொல்றேன். அழகா அந்த ஆசிரியர் சொல்றாரு கண்டேன் சீதை, அப்படியே கம்பன் சொல்ற கண்டேன் சீதை, சீதையை பார்த்துட்டேன் அப்படின்னு ராமனுக்கு பரம சந்தோஷம், நீ உசுரை காப்பாத்தி கொடுத்தேப்பா, நீ சொன்ன ஒரு வார்த்தை என்ன காப்பாத்திட்டு, லக்ஷ்மணனை காப்பாத்திட்டு, பரதனை காப்பாத்திட்டு, அயோத்தியா ராஜ்யமே உனக்கு கடன் பட்டதுன்னுட்டா. ஆசிரியர் பார்த்தா என்ன சுவாமி இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் சொல்ற, இல்ல உனக்கு ஏதாவது கொடுக்கணும் சுவாமி, பார்த்துக்க என்ன கொடுக்க முடியும், எனக்கு இன்னும் வேண்டாம்ப்பா, இல்லை இல்லை தான் கொடுத்தா எனக்கு சமாதானம், என்ன கொடுக்கறதுன்னு தெரியலையா சுவாமி, இறுக்கி ஒரு ஆலிங்கனம் பண்ணுறார், கடாலிங்கனம்னு திடீர்னு ஆஞ்சனை எதிர்பார்க்கவே இல்லை, இறுக்கி பிடிச்சி ஒரு ஆலிங்கனம் பண்ணிட்டார் ஆஞ்சனை கதராகியே பிரபு, இந்த அல்ப கைங்கரியத்துக்கு அவர் பொறுத்த அல்ப கைங்கரியம் சுவாமி பார்த்தார், எப்பேற்பட்ட கைங்கரியம்டா, என்ன காப்பாத்தி, சீதையை காப்பாத்தி, பரதனை காப்பாத்தி, லக்ஷ்மணனை காப்பாத்தி, சத்ருகனை காப்பாத்தி, அயோத்தியாவை காப்பாத்தி, கௌசல்யா மாதா, கைகேயி மாதா, சுமத்ரா மாதா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் காப்பா, எங்கள் வம்சத்தையே காப்பாத்தினவன் நீ, நீ வாயுபுத்திரனுட்டார், அதாவது வாயுபுத்திரா வானரோத்தமாங்க ஆனந்தமாக கொஞ்சம் ஆஞ்சனை சுவாமி ஆலிங்கம் பண்ணிண்டா. உடனே ஆஞ்சனை நடந்த விஷயம் எல்லாம் சொல்கிறார், அத்தனையும் சொல்கிறார், உடனே பரம சந்தோஷப்படுறார், இப்போ பகவானுக்கு ஒரு கவலை வந்துடுத்து, ஆஞ்சனையா நீ அழகாக தாண்டி போயிட்டா, இந்த நூறு யோஜனை தூரத்தை எப்படா தாண்டது அப்படின்னுட்டார். அப்போ சுக்ரீவன் சொன்னால், முதல்ல சுவாமி நம்ம கரைக்கு போயிடுவோம், பக்கத்தில் இருக்க கரைக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் யோசனை பண்ணுவோன்றப்படம் எல்லா குரங்குகள் எல்லாம் ஒன்றா கிளம்பி எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு ஜபிச்சு வந்து நடக்கிறது தான், ராம 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 சீதாராம் ஜபிச்சது எல்லாம் கிளம்பியாச்சு. அழகா வந்தார்கள் திருப்புல்லாணி, திருப்புல்லணை திவ்ய தேசம், அங்கதான் வரா பெருமாள், எல்லாருமா வரா, அழகா வந்தாச்சு. அப்ப எப்படி சமுத்திரத்தை தாண்டலாம் இப்படியெல்லாம் சிந்தனை பண்ணிட்டு இருக்கா, அதுக்குள்ள ராவணனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, பெரிய வானர சேனை இந்த மனுஷன்லாம் வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்போ விபீஷலாடி கலந்து ஆலோசனை பண்ணுறான் ராவணன் என்ன பண்ணலாம், அப்போ எல்லாரும் அவன் தெளிவுரை சொல்கிறான், மாரியவான் எல்லாரும் சொல்கிறான், யார் சொல்லியும் கேட்கல. விபீஷணன் சொல்கிறான், உடனே ராவணனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறாரு, நீ என்னடா நீ சகோதரனா, சகோதரன்னு சொன்னால் தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்லி என்னுடைய காரியத்தில் கூட நிற்கணும், அதை விட்டு விட்டு நீ என்னமோ அவன் கொண்டாட்டியை கொண்டு போய் கொடுத்து விடு, அவன் காலில் விழுந்துச்சு வெக்கமாக இல்லையான், அவன் சொன்னான் அண்ணனோ தம்பியோ அப்பாவோ அம்மாவோ தர்மம் தான் பெருசுன்னா,
தர்மத்தை மீறலா யாரா இருந்தாலும் அவளுக்கு தர்மத்தை மீறப்படாதுன்னு சொல்றதுக்கு தான் பந்துக்கள் வேணும். தர்மத்தை மீறுன்னு சொல்றதுக்கு பந்து வேண்டாம். துரியோதன் நிஜமாவே ஓரளவுக்கு நல்லவனா இருந்தான். கெடுத்தது முழுக்கவே கர்ணன் தான். கர்ணனுடைய பலத்தை நம்பி நம்பியே தான் துரியோதன் வீணா போனான். சமயத்தை நம்ம கிட்ட பலம் இல்லாதவா இருக்கிறது உத்தம, கொஞ்சம் அடங்கியாவது இருப்போம். விபீஷன் எவ்வளவோ சொன்னான், ராவணன் கேட்கல. அப்ப ராவணன் சொல்லிட்டான், ஒழுங்கா ஓடி போயிடு, வேற யாராவது அதை கொண்டு போட்டிருப்பேன், தம்பின்ற ஒரு காரணத்தையும் அவனை விட்டுருக்கு, எவ்வளவு நாள் என்னோட நிழல ஒதுங்கி இருந்தா இப்ப ராஜ்யத்தை நான் பரிபாலனம் பண்றேன், நான் உனக்கு சோறு போட்டுருக்கேன், உனக்கு அரமனை கட்டி கொடுத்துருக்கேன், நானு உன் பொண்டாட்டி குழந்தைகள்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், நீ தான் என்னுடைய விரோதி, ராவணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா, உடன் பிறந்தே கொல்லும் வியாதியோனி போய் தொலை முதல்ல அப்படின்ட்டான். உடனே விபீஷன் பார்த்தான், ஒரு இடத்துக்கு மேல அவமானம் வந்து ஒருத்தன், அண்ணன் என்ன தம்பி என்ன யாரா இருந்தா என்ன, மதியாதா தலைவாசல் மிதியாதே, மிதிக்கப்படாது, மிதிச்சோம்னா கஷ்டம், நம்மளதான் அவளுக்கு ஆகலை இல்லையா, அப்புறத்துக்கு அவகிட்ட போய் நிக்கணும், அப்புறம் அவகிட்ட என் முகம் கொடுத்து பேசணும். இதுவும் சொல்றா, குற்றம் பார்ப்பில் சுற்றம் இல்லை, அதுவும் சொல்றா. புரிய மாட்டேங்க சாஸ்திரத்துல, இப்படி போகலாமா அப்படி போகலாமா, சில இடங்கள்ல சில குற்றங்களை மறந்துடலாம்னு அர்த்தம், சில இடங்கள்ல மானம் பெருசுன்னு அர்த்தம். விபீஷன் பார்த்தா இதுக்கு மேல இங்க இருக்கணும், சரி நான் நன்னா இருந்தான், ஏதோ தோணும் சொல்றோம்னு சொல்லி தோணிட்டேன், எப்ப நீ இனிமேல் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டியோ இனிமேல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டான். சத்வாலங்காம் ஆத்துல போய் மனைவி குழந்தையில கூட்டிட்டு போகணும்னு தோணலையா, கிளம்பிட்டான். வேண்டாம் எல்லாம் ராமன் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி ராமன் திருவடியே கதின்னு இவன் கிளம்பி ஆச்சு. நேரா போறான், விபீஷன் போறதை பார்த்த உடனே ஒரு நாலு ராட்சச வீரர்கள் பார்த்தா, விபீஷன் எவ்வளவு தான் சொன்னாருன்னா சரியா தான் சொல்லுவார், பேசாம நாமளும் இவளோட போயிடுவோம்னு சொல்லி விபீஷனை நம்பி இவா நாலு பேர் கிளம்பினாள். இவாள் விபீஷனுக்காவது ராமன் யாருன்னு ஒரு அறிவாது இருக்கு, இந்த நாலு ராட்சசாவளுக்கு ராமன் யாரு, அவன் குணம் என்ன ஒன்னும் தெரியாது, ஆனா விபீஷனை நம்பி இந்த நாலு பேர் கிளம்பினாள். அதுதான் பாகவதால நம்பி கிளம்பலாம், பாகவதால நம்பி இப்படி போனோம்னா தானாகவே பகவான் இடத்துல கொண்டு போய் சேர்த்துடுவார். அழகா விபீஷன் அப்படி ஆகாச மார்க்கமா அப்படி போறான். பகவான் திருப்புல்லானி, திருப்புல்லானி திவ்ய தேசத்துல இருக்கான். அப்ப தூரத்தை அரிய பேர் லக்கையிலே வரதை பார்த்த உடனே இந்த குரங்குகள்லாம் உதிக்கிறான், ஏன்னா ஆஞ்சநேயர் கட்டி அணைச்செல்லாம் பண்றதை பார்த்த உடனே குரங்குக்கெல்லாம் சந்தோஷம், நம்மளும் யாராவது ராட்சஸ் நாலு பேர் கிழிச்சு போட்டோம்னா சுவாமி நம்மளே ஆளுங்க கண்டிப்பா நமக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும்னு சொல்லி எல்லாம் உதிக்கிறான் விபீஷன் அப்படிங்கிறது. அப்ப சுப்ரீவனை பார்த்து விபீஷன் சொல்றான், அப்பா எந்த சீதைய ராவணன் தூக்கிட்டு போனானோ அவனுடைய தம்பி விபீஷணன் ராமனே கத்தின்னு வந்திருக்கேன் சுவாமி கிட்ட சொல்லுன்றான். உடனே வந்ததே குரங்குகள்லாம் குதிக்கிறது அவன் பிடிக்கிறது. சுக்ரீவன் நேர போனா, சுவாமி இந்த மாதிரி விபீஷன் வந்திருக்கா அப்படின்ட்டான். உடனே பெருமாள் தானா முடிவு எடுக்கல, அவரா முடிவு எடுக்கணும். அவ கேட்டா, சரி நீங்கெல்லாம் சொல்லுங்க அபிப்பிராயத்தை. அப்ப சுக்ரீவன் சொல்றான், கேட்காதீங்கோ நம்புறதுக்கு இல்ல, அண்ணனை விட்டுட்டு வந்திருக்கான், இவன் மட்டும் உத்தமன் மாதிரி, இவன் அண்ணனை கொலை பண்ணுன்னே சொன்னவன், இவன் இவன் சொல்ற அண்ணனை விட்டு வந்திருக்கான் நம்பாதே அப்படின்னு லக்ஷ்மணன் சொன்னான். எல்லாரும் சொன்னா, ஆஞ்சநேயரை பார்த்து சுவாமி கேட்டான், என்னடா பண்ணலாம், சேர்த்துக்கலாம் பிரபு, நேரமே பார்த்திருக்கான், உங்களையே நம்பி வந்திருக்கா, சரணாகதின்னு வந்திருக்கார். அப்ப பிரபு சொல்ற, சக்ருதேவ பிரபன்னாய தவா ஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேவியோ ததாமி ஏதத் வ்ரதம் மம சரணாகதி. ஸ்லோகம் ராமாயணத்துடைய உயிர் எங்கடானா இந்த ஒரு ஸ்லோகத்துல இருக்கு. 23,999 ஸ்லோகத்தை தள்ளிட்டோம்னா இந்த ஒத்த ஸ்லோகத்தை தான் ராமாயணம் ஜீவனம். பகவான் சொல்றான், ஒரு முறை நான் உன்னை சேர்ந்தவன் என்னிடத்துல சரணாகதி செய்துவிட்டா அவர்களுக்கு அனைத்து பூதங்களிடமிருந்தும் அபயம் அளிக்கிறேன் என்று என்னுடைய விரதம். இதுதான் சரணாகதி ரகசியம். எனக்கு ஒன்றும் தெரியாது பிரபோ, நான் உன் அடிமை, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவன் காலில் விழுந்துட்டோம்னா ஒரு தடவை சரணாகதி பண்ணியாச்சுன்னா சக்ருதேவ பிரபன்னாய தபாஸ்மீ தீச யாச்சதே அபயம் சர்வ பூதேவியோ ததாமி ஏத விரதம் மம. நீ என் காலில் விழுந்துடு, என்னையே கதியை பிடிச்சிக்கோ, உன்னை ரட்சிக்க வேண்டியது எப்பேற்பட்ட பாபமா இருந்தாலும், எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிராரப்தம் இருந்தாலும், எல்லாத்திலிருந்து மீட்டு உன்னை காப்பாற்ற வேண்டிய தர்மம் என்னுடையது, உன் தர்மம் என்னையே சரணம் அடை, மாம் ஏகம் சரணம் ரச. இதுதான் வைஷ்ணவ சித்தாந்தத்துடைய சாரம், டோட்டல் சரண்டர். எனக்கு தெரியாது ரெண்டு கை தூக்கிட்டா பிரபு கிருபை பண்ணுவேன், இவ்வளவுதான் சுவாமி இவட எதிர்பார்க்கிற. இதுதான் பகவானுடைய காருண்யம். எனக்கு ஒன்றும் தெரியலையே பிரபு, டாக்டர் சொன்னா எனக்கு ஒன்றும் தெரியல, எப்படியாவது காப்பாத்தி கொடுங்கன்னு. அந்த மாதிரி ராமன் கிட்ட போய், எனக்கு ஒன்றும் தெரியலையப்பா, நான் தப்பே பண்ணிட்டேன், எனக்கு ஒன்றும் வழி இல்லை, திக்கற்றவனா இருக்கேன், கதியற்றவனா இருக்கேன், நீயே கதி, நின் சரணல்லா சரணில்லைன்னு காலில் விழுந்துட்டோம்னா
சுவாமி சொல்றார், நான் உனக்கு அபயம் தரேன், நான் ரட்சகன் அப்படின்னு விட்டார். இதுதான் சரணாகதி ஸ்லோகம். பகவானுடைய காருண்யத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயம். இப்படி விபீஷன் சரணாகதி பண்ணா ரொம்ப விசேஷம். திருப்புல்லாணி திவ்ய தேசம், ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்க அந்த திவ்ய தேசம். இப்படி ராமனிடத்துல விபீஷன் வந்தான். நாளைக்கு யுத்தகாண்டம், சண்டையெல்லாம் ஓட்டிட்டு போயிடும். பெருசாலாம் சண்டையெல்லாம் ஆக்கி ஏற்கனவே நிறைய சண்டை வேற, சண்டை வேற நான் சொல்லணுமா? அழகா பகவானுடைய காரண்ய விஷயம், அற்புதமான ரச விஷயங்கள். ராம பட்டாபிஷேகத்தோட நாளைக்கு இந்த இடத்துல இந்த ராமாயணம் பூர்த்தி ஆகிறது. ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் சத்குரு மகாராஜ் கீ ஜெய். சமஸ்த பாகவதனுக்கு ஜெய். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கு கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி. அப்பா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கி ஜெய். ஜெய் ஸ்ரீ 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 அனந்த பத்மநாப சுவாமி கி ஜெய். ஜெய் ஸ்ரீ மகாகணபதி கி. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம. ஜெய் போலோ ஸ்ரீ வீர தீர சூராஞ்சனேய சுவாமி.